விடுமுறை லீவு கிடைக்கிறது. அந்த லீவை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? இன்னைக்குள்ள கேள்வி அதுதான். நம்மளை வளர்த்தெடுத்துக்கிறோம், நம்மளை அப்டேட் பண்ணியிருக்கோமா? நான் பார்த்தேன், நான் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தபோது இந்த புத்தனாம்பட்டி கல்லூரி எப்படி இருந்ததோ அதே போல அப்படியே இருக்கிறது என்று சொன்னால் அது அகழ்ச்சி, அது அழிவு பாறை போய் இருக்கிறது என்று அர்த்தம். இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிறது சொன்னால் அது வளர்ச்சியுடைய அடையாளம். சில பேர் வளர்ச்சி முன்னேற்றம்னு வசனம் பேசுவாங்க தேர்தலுக்கு, அது அது வேற விஷயம். அது வந்து நான் அரசியலாம் பேச மாட்டேன், பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பேசுவேன். ஏன் அரசியலை விட்டுட்டு எப்படிங்க இருக்க முடியும்? என்னுடைய சமகால அரசியல் இருந்து நான் விடுபட்டால் நான் மனிதனே அல்ல. எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதா? நான் எந்த பாலிடிக்ஸ் எனக்கு கிடையாதுனால அதுலேயே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறா டாக்டர், அவன்கிட்ட டாக்டர் ஆகும். வெளிப்படையாக பேசிட்டான்னா பரவாயில்ல. அதனால் உங்களிடத்து நான் அன்போடு கேட்டுக்கொள்வது நிர்வாகத்தின் சார்பு. இன்றைக்கு பேராசிரியர் ஜேபி அவர்கள் சரி, டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் சரி, இந்த மெனக்கெட்டு இதற்காக ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதில் வரக்கூடிய ஆசிரியர்களிடத்தில் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஆசிரியர் மட்டுமே பேச விடாம நீங்கள் டீச்சராகிட்டீங்க. ஆனால் முக்கால் என்னை பார்த்து எனக்கு பிஜி கிளாஸ் வந்து நடத்துகிற மாட்டே இருக்கு. நீங்கள்லாம் போன சின்ன பிள்ளைகளாக தான் இருக்கீங்க. நான் ஒரு பிஜி கிளாஸில் நின்று பாடம் நடத்துகிற பாட்டு எனக்கு இருக்குது, ஆனால் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காது. இரண்டு பிஜி கிளாஸை கம்பைன் பண்ணி இது கரஸ்பான்ஸ் கோர்ஸ் வச்சுருக்கல. அண்ணா பண்ணி கரஸ்பான்ஸ் கோர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? 120 தான் உட்காருப்பாங்க. இப்போ இல்லை, இப்போ எல்லாம் அதிக ஆயிடுச்சு. போட்டி கடுமையான போட்டிகள் காரணமாக இப்போ வந்து அது அதில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. ஆனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் தூங்குது. ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இருக்க சேர்மனோட பிஏ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, என்ன பேரை சொன்னாங்க? நான் எம்ஐடி காலேஜ் தான், நான் வேலை பார்த்த காலேஜ். சார், நீங்கள் வாட்டுக்கு உங்கள்கிட்ட யாராவது அட்மிஷன் பார்த்தா அனுப்பிச்சி விட்டாருங்க ஊருக்கு. நான் ஏன்டா இன்ஜினியரிங் படிக்க போகிறேன், வீணாக போயிடுறேன், ஓ ஊர் போய் சார், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒழுங்காக ஏதாவது படித்து வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னைக்குள்ளே ட்ரெண்ட் அதுதானே, அப்படிலாம் அனுப்பிச்சாங்க சார். மெக்கானிக்கலாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக, ஏன்னா மெக்கானிக்கல் தானே இப்போ பெரிய இதில், எதுவாக இருந்தாலும் சரிங்க சார், எலிஜிபிலிட்டி இருக்க எந்த பையனும் விட்டுறாதீங்க, நீங்கள் அனுப்பி விடுங்க சார். அவர் அனுப்பி விடுவேன், அறியிற நீங்களாக எழுதுவீங்கன்னு கேட்டீங்க. அனுப்பி விட்டுருவேன், ஆனால் 12 அரியர் வச்சு உட்காந்துருப்பார்ல. இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்த பல மாணவர்கள் முழுமையாக இன்ஜினியரிங் பட்டம் பெறவில்லை. இதுதான் யதார்த்தங்க. நம்ம திருச்சி மாதிரி ஊர்கள் நீங்கள் ரொம்ப பெரிய ஹைஃபை காலேஜஸ் விட்டுருங்க, பெரிய இந்த காலேஜஸ் விட்டுருங்க, மற்றபடி நம்ம திருச்சியில் காலேஜ் பேர் சொல்ல விரும்பல. நான் ஒரே கேம்பஸ்ல 3 காலேஜ் ஆரம்பித்தாங்க, இதெல்லாம் அக்கிரமம் தானே. எஞ்சி பொறுக்குதல்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டாருக்கிற மாதிரி ஒரு ஆசைக்கு ஒரு அளவில்லை. ஒரே கேம்பஸ்குள்ளே நாங்கள் 3 காலேஜ் ஏபிசிடி செக்ஷனாக போடுற பிகாம் ஏபிசிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு மோசமான நிலை. இன்ஜினியரிங் அழிவுக்கு காரணம் இன்ஜினியரிங் கல்லூரியை நடத்திய நிர்வாகம் தான் காரணம். அவ்வளவு பேராசைப்பட்ட ஆரம்பிச்சு இன்னைக்கு 20 கல்லூரிகளில் ஒருத்தம் கூட அப்ளிகேஷன் பண்ணுங்க. இன்னும் இனிமேல் எவ்வளோ தெரியாது, எனக்கு இப்போ தெரிஞ்ச தகவல், 20 காலேஜில் ஒரு அப்ளிகேஷன் கூட நாட்டியான சிந்தர். அந்த காலேஜ் என்ன செய்வாங்க? அந்த பிரின்சிபால் நினச்சிப்பாங்க, வீட்டுக்கு நினச்சிப்பாங்க, படக் படக் படக்குங்க. ஏன்னா அவர் நிலைமையை நினச்சி பாருங்களேன், அந்த வாத்தியாருக்கு டீச்சர்ஸை நினச்சி பாருங்க, இவர் 45 வயசு ஆகிட்ட அவருக்கு, இனிமேல் எந்த வேற ஒரு காலேஜில் போய் வேலை கிடைக்கிற நிலைமையும் இல்லை. இந்த மனுஷன் ஒரு எம்ஏ படிச்சுட்டு பிஹெச்டி வாங்கிட்டு அன்னைக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் வந்திருந்தால் குழப்பம் ஓடி இருக்கும். நீங்கள் ஒரு ஒரே லெவலில் இருந்துருக்கோம்ல, அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நெட்டு பயிற்சி பெறாத ஆசிரியர்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா வெறும் பிஹெச்டி இனிமேல் நிற்காது. யூஜிசியினுடைய திட்டவட்டமான முடிவு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யூஜி இப்போ எசென்ஷியலாக பேசிக் குவாலிஃபிகேஷன் என்பது அடிப்படை தகுதி என்பது நெட், அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்பது பிஹெச்டி. அதுக்கு 2 இன்க்ரிமெண்ட், அதில் 3 இன்க்ரிமெண்ட் என்ன செய்யப்படுது? என்கிட்ட பிஹெச்டி இருக்கிறதா வசனம்லாம் பேச முடியாது. அப்போ உங்கள் பிஹெச்டி முடித்தவருக்கு நான் சொல்கிறேன், நெட் எழுத்து பயிற்சி. நான் 14 வருஷம் கோச்சிங் கொடுத்துருக்கேன்,
ஜமால் முகமது கல்லூரியில அது என்னுடைய ஆத்மார்த்தமான விஷயம் இதுக்காக நான் எந்த ஃபீஸும் எதுவாங்கிறது இல்லை மத்தியானத்துல ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஜமாலில் வந்து செக்ரிகேஷன் கோஜிகேஷன் கிடையாது காலையில 1:30 மணிக்கு பசக்க முடிஞ்சோடனே 2 மணிக்கு பிள்ளைய அந்த அந்த இடப்பட்ட அரை மணி நேரம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான நேரம் நான் டிராபிக் கான்ஸ்டபிள் மாதிரி வந்து நிற்கேன் அப்பதான் பயல் என்கிட்ட ரொம்ப பெரியமா வருவாங்க சார் சட்ட சூப்பரா இருக்கு சார் காலை 8:30 இருந்து என்னை பார்த்துட்டு இருக்கேன் அப்ப அம்மளா தெரியாது இந்த 1:30 மணிக்கு தான் உங்களுக்கு சட்ட சூப்பரா தெரியுதா போட நீ முதல்ல போறீங்க சார் இவ்வளவு பெரியமா வர்றாங்க வரட்டீங்க நான் சாயங்காலம் 4 பேசும் போறேன் அப்படின்னு சொன்னா அது கடையில காலேஜ் பஸ் பிள்ளைய வந்துதான் அந்த பிள்ளைங்க லேசப்பட்ட பிள்ளைய இல்லை உங்களுக்கு தெரியும் 1000 மாணவர்களை மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்தாங்க 50 பிள்ளைகளை கிளாஸ் மெயின்டைன் பண்றது பயங்கரமான விஷயம் அனுபவத்தால சொல்றேன் ஆரம்பத்துல 240 பிள்ளைகள் மட்டும்தான் ஜமால் முகமது காலேஜ்ல கேர்ள்ஸ் அட்மிஷன் பிகாம் கூட இல்ல ஏபிக்கு சொல்றேன் பிபிஏ தான் ஆரம்பிச்சாங்க பிபிஏ பிஏ இங்கிலீஷ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிஏ பிபிஏ அது இன்டர்மீடியட் என்ன ஐயா சொன்னாக்கல அது ஒரு இந்த மாதிரி கிளாஸ் ரூம்ல தான் உட்கார முடியும் 100-110 பேர் உட்காருவாங்க மொத்தமா அவர் சொல்றாரு பாருங்க எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா 81 வயசுல சிங்க சிங்க தாங்க ஏன்னா அவர் நிறைய சண்டையும் முடிச்சிருக்கிறாங்க கிணத்துல கிணத்துல அவர்கிட்ட வந்து சண்டை முடிச்சிருக்கேன் குறிப்பு இருக்கிற இடத்துல தான் சண்டை ஒடிக்க முடியும் எல்லாத்தையும் சண்டை ஒடிக்க முடியுமா அப்பவும் கம்பீரமா நின்று பேசுவார் என்னையா வெளியே வச்சோட நான் முடியாது நீ வேணா வெளியே போ சொல்லிருக்கிறாரு எல்லாம் பதிவு செய்யப்பட்டதா பல்கலைக்கழகத்துல 1986-89 ஐயா அவர்கிட்ட வந்து நான் மோதி இருக்கிறேன் சொல்றதுக்கு நான் வந்து வருத்தப்படல ஐயாவும் ரொம்ப பெருந்தன்மையானவர் ஆனா நான் வெளியே போனா நீ வேணா போ முடியாது இங்க வந்து அப்பதான் நிறைய பிரச்சனை ஏன்னா அந்த மாதிரி ஆனாலும் கூட அந்த கம்பீரம் குறையாத அந்த குரலையும் அந்த தோற்றத்தையும் அந்த டீச்சருங்கிறத மாதிரி அப்படி டக்குன்னு எழுந்திரிச்சு அப்படி வெளியே வந்துடுவாங்க கேள்வி காரணம் சார்ல அதான் அதான் சிங்கம் சிங்கம் சில சிங்கங்கள் அசிங்கமா போயிருக்கு சில நாளாக அதை மெயின்டைன் பண்ண முடியுது அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது தலைவர் வந்திருக்கிறார் ஒரு அழகான இளம் தலைவராக அதனுடைய அடுத்த வாரிசாக இளம் தளபதியும் பார்க்கிறேன் ஒரு நல்ல பட்டிங் மேனேஜர் நல்லா இருக்கு தாடி இதே அளவு வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் கூட விட்டுறப்படாது இப்ப அது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு பாருங்க எனக்கு ஸ்டாலின் பையன் கூட அப்படிதான் வச்சுட்டு இருக்காரு நான் ஒரு ஏஐ வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டேன் சின்ன பையன்ல இருந்து பார்த்ததுனால போயாவேன்னு பேசிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோ ஆயிட்ட சினிமாவில் ஏஐக்கு வச்சுக்கிறேன் இல்ல அங்கே இதை பா இது வந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இல்லை உங்க வீடு நல்லா தான் இருக்கு ஆனால் எதுக்கு தாடி வச்சிருக்க பாரு அப்பாலாம் பாரு எப்படி இருக்காரு யார் ஸ்டாலின் அப்பாலாம் பாரு எப்படி இருக்காரு தாத்தா பாரு எப்படி மொழுமொழு இருக்காரு அப்படின்னு ஆ இல்லை இல்லை சிறக்கப்படுவான் ஒரு மாதிரியா ஆனால் சினிமாவில் அவன் பாட்டு எழுதுவாங்க அது எப்படி நான் எனக்கு தெரியாது அந்த லைன் வேணும் நமக்கு புரியாத லைனு ஆனால் விட்டார் அப்புறம் எப்படியோ போகிறான்னு விட்டார் அரசியல் வரமாட்டேன்னு கேட்டேன் இல்லை அங்கிள் நான் வரமாட்டேன் சொன்னேன் இப்படித்தான் எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் இப்படித்தான் சொன்னாங்க வெர்சட்டைல் ஜீனியஸ் ஒரு வெர்சட்டாலிட்டி இருந்தா தான் ஒரு டீச்சரை சைன் பண்ண முடியும் நீங்க நான் வந்து என்ன கெமிஸ்ட்ரி இன்னமும் வந்து ஆட்டம் இஸ் தி ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் அப்பன் எலிமெண்ட் அப்படின்னு சொன்னா பையன் வந்து ஆட்டம் கேன் பி டிவைடட் இட் கேன் பி டிவைடட் இன்னும் என்ன ஆட்டத்துக்கு அதே எக்ஸ்பிளனேஷன் ஏன்னா நம்ம யூனிவர்சிட்டி சிலபஸ் அவுட் டேட்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா வச்சு அதே சிலபஸ் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்கேயோ போயிட்டு இருக்கு இன்னும் நேரத்தில் இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்னைக்கு இல்லை நெட்ஒர்க்கிங் தெரியுமான்னு கேட்குறேன் நெட்ஒர்க்கிங் ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சுன்னா வாழைப்பா இல்லைனா ஓடு பிறக்கிறேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் எம்சிஏ படிச்சிருக்கிறேன் நெட்ஒர்க்கிங்காங்கிறேன் அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அப்டேட் பண்ணாக்கே சர்வை பண்ண முடியாது வியாபாரமே அதுதானுங்க
उदाहरण
அவர் தந்த உதாரணங்கள் பூரா வந்து இன்னைக்குள்ள நடைமுறை உதாரணங்கள். சோழன் பஸ் சொல்லுவார், சோழன் வந்ததுன்னு அப்ப நிக்குதுல மனசுல. அதனால வந்து இந்த அப்டேஷன், அதனால ஐக்யூசின்னா வேற ஒண்ணும் இல்லை, உங்களை நீங்களே புதுப்பித்துக் கொள்வது. இன்னோவேட்டிவா என்ன பண்ணீங்க? ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் உடையது. ஒரு எச்சரிக்கை நான் சொல்கிறேன், மிகப்பெரிய சேலஞ்ச் உடையது. ரீஅக்ரடேஷன் போறீங்க, ரீஅக்ரடேஷன் 3.5 வந்தால் 1 crore பொட்டன்ஷியல் காலேஜ் ஃபார் எக்ஸலன்ஸ். அதே யூனிவர்சிட்டியாக இருந்தால் 100 crores. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் எலிஜிபிலிட்டியே இருந்துச்சு, ஏன்னா 9 schools இருக்கணும் மினிமம். ஒரு யூனிவர்சிட்டியில் அந்த தகுதி என்ன, எப்படி நமக்கு 3.5 ஒரு கிரைட்டீரியா வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு முதல்ல மினிமம் 9 schools இருக்கணும். அதேப்போ மீனாட்சி சுந்தரனார் தொடக்கத்திலிருந்து ஸ்கூல் கான்செப்ட் அங்கே கொண்டு வந்தார். ஆனால் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி ஆரம்பித்த போது ஸ்கூல் கான்செப்ட் தான் கொண்டு வந்தாங்க, ஆனால் தமிழ் ஆசிரியர்கள் தான் முத முதல்ல அதை உடைச்சது. அதை நானும் ஒருத்தன், அந்த பாவத்தில் எனக்கும் பங்கு இருக்கு. தமிழ் துறை இல்லையா, ஆங்கில துறையின் கீழா, ஆங்கில பேராசிரியின் கீழா தமிழ் துறை இருப்பது? இது நாங்கள் வாழ்வது தமிழ்நாட்டிலா ஆங்கில நாட்டிலா என்று வசனம் பேசினேன். புதுக்கோட்டை ரோட்டில் மதிய சாலை மறியல் உட்காந்து வீணாக்குறதுல பெரும் பங்கு எனக்கு. ஸ்கூல் கான்செப்ட் போச்சு, நான் யூனிவர்சிட்டி எலிஜிபிலிட்டி இன்னைக்கு வரைக்கும் வரல. 2-3 ஸ்கூல்ஸ் தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும் எல்லாமே அங்கே படிச்சுட்டாங்க, எல்லாம் அந்த ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. அதனால் இன்னைக்கு உள்ள இந்த ரீஅக்ரடேஷனாக என்ன என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒவ்வொரு டீச்சரையும் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இப்போ தான் ஜமால் முகமது காலேஜ் முடிஞ்சிச்சு, பின்னு எடுத்துகிட்டு போயிட்டா நான் பாட்டுக்கு. நான் இங்கே வந்து 36 வருஷம் சர்வீஸ் பண்ணேன், எவனால் வந்து ஆரம்பிச்சாருன்னா சீனம் போய் நீங்கள் இனி இருந்து இங்கே வேலை பார்த்தாலும் இங்கேயே வந்த நீங்கள் முன்னாள் மாணவராக இருக்கலாம், உன் காலேஜை பற்றி நீ பெருமையாக தானே பேசுவேன் உட்கார். அப்போ அந்த மைண்ட் செட்டு உங்களுக்கு வராங்க, நம்ம போகிறோம், எனக்கு மதிப்பெண் வாங்க போகிறேன் கல்லூரிக்கல்ல, எனக்கு இது தர மதிப்பீடு என்பது உங்களுக்கானது, உங்கள் முதல்வருக்கானது. இந்த நிர்வாகம் கடைசி தான், நிர்வாகம் என்ன செய்யும், வேணுங்கிறது வாங்கிக்கலாம். ஆனால் செயற்படுத்த வேண்டியவர்கள் எக்ஸிக்யூட்டிங் அத்தாரிட்டிஸ் டீச்சர்ஸ், நீங்கள் அதை மறந்து விடாதீர்கள். வாய்ப்புக்கு நன்றி, மீண்டும் தொடர்கிறேன், வணக்கம். The best definition of man is the grateful thanksgiving. I invite Dr. V. Govindasamy to say a few words of thanks. Dear Chairman, Honorable President, respected Principal, our most valued invited guest, my dear colleagues, senior professors, and all other participants, a very warm afternoon to all. On behalf of IQAC and our management, it is indeed a pleasure to propose a word of thanks on this occasion. First of all, I thank the management for providing such a refreshing orientation program at the commencement of this academic year, especially our IR's new assignment to adopt at least 5 students per staff members to improve this internal quality of the staff. We also thank sincerely the efforts taken by our principal, Dr. T. Jayaprakasan sir, and the IQAC coordinator, Dr. A. Venkatesan, for organizing this needful program for the successful career of the teacher. Next, my heartfelt thanks goes to today's chief guest, Dr. P. Manzu, former principal, MIT Arts and Science College, Trichy, for sparing his valuable time with us. We are very grateful that he accepted our invitation. I also thank all my colleagues and the other people behind this program for their loving support and cooperation rendered for the success of this program. I would like to conclude with a kural, உவப்பத்தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். லைக் ஐ ஹோப் திஸ் ப்ரோக்ராம் மேக் அஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஆர் டீச்சிங். வாழ்த்து ஐபிஎஸ்சி வளர்க என்எம்சி. தேங்க்யூ. பணியை தொடங்கிட்டு நினைக்கிறேன், முதல்ல நல்ல கேட்கிறவங்க இருந்தால் தான் பேசுகிறவங்க, அந்த வகையில் உங்களுக்கு டேங்க் பண்ணுறேன். ரொம்ப ஒரு ரசனையோட ஈடுபாட்டோட கேட்டீங்கன்னு நான் நம்புறேன். முகத்தை நான் ஐசா அந்த விண்டோஸ் அந்த ஸ்டோர் கண்கள் வந்து ஆசிரியர் வந்து நல்லா கண்ணை பார்த்துட்டு தான் நடந்தேன். சில பேர் சில டீச்சர்ஸ் பார்க்குறீங்க
विमर्शन
என்ன பத்திய விஷயம் என் சமுதாயத்தை பத்திய விஷயம் என்னுடைய போடர்களை பத்திய விஷயம் என்னுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் என்னுடைய மாணவர்கள் என்னுடைய மாணவிகள் குறைஞ்சபட்சம் ஒரு கல்லூரியில ஒருத்தராவது என்கிட்ட நெட் கோச்சிங் பண்ணி பெற்றவர்கள் ஆசிரியராக இருப்பாங்க அந்த பெருமை எனக்கு இருக்கு அப்ப அதோட முடிஞ்சு போதா எனக்குண்ணா இல்ல எனக்கு கிடைக்கிற நேரம் வந்து ஒரு மணி நேரம் கூட கிடையாது உள்ளே 55 நிமிஷம் 55 நிமிஷத்துல அட்டெண்டன்ஸ் வர எடுக்கணும் எடுக்க நமக்கு எடுத்துக்கல அட்டெண்டன்ஸ் எடுக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் வச்சு எடுக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் அப்படியே என்னப்பா அப்படிலாம் பேசி நம்ம பாடத்துக்கு வர்றதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம் போயிருக்காரு அதுக்கப்புறம் அவன் பையன் நிமிந்து உட்காரணும் இவ்வளவுக்கு அப்புறம் வந்து அவர்கிட்ட ரீச் ஆகும் சில விஷயங்கள் நம்ம சொல்ல போற விஷயம் ஒவ்வொரு யூனிட் வைஸ் இவ்வளவு கவரேஜ் நமக்கு இருக்கணும் கண்டிப்பா ஆனா அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கா இன் ரியல் சென்ஸ் அது நடக்கலன்னா நிச்சயமா இல்லை அப்ப என்ன செய்யறது ஒரு டீச்சரோட வேலை கிளாஸ் ரூமோட முடியறது கிடையாது யூஜிசியுடைய நாம்ஸ் உங்களுக்கு 16 மணி நேரம் ஒருத்தரோட லெக்சரிங் அவர் ஆனா 40 மணி நேரம் கொடுத்துருக்கோம் 40 hours per day யூஜிசி நாம்ஸ் படி ஒரு டீச்சர் 40 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் எதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிப்பரேஷன் நான் வந்து படைப்பறக்கணும்னு ஒன்று உருவாக்கும் அதுக்கு வந்து எந்த விதமான தடையும் கிடையாது தமிழ் மாணவர்கள் மட்டும் வரணும் கிடையாது ஹோல் காலேஜில் யார் வேணாலும் சார் மாலை நேரத்தில் மாணவிகள் வரும் செக்ரிகேஷன்னால அது சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணது எப்போ நடத்துவீங்கன்னு சொன்னால் மாணவர்களுக்கு இரவு நேரங்களில் வளர்பிறை நாட்களில் இப்போ மாதிரி சீசன் வளர்பிறை நாட்களில் சனிக்கிழமை வருது சனிக்கிழமை வைக்கிற காரணம் அன்னைக்கு ஹாஸ்டல் ஃப்ரீனாக இருக்கு அப்போ அந்த பசங்கள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வருவாங்க எங்கள் லான் நல்லா அழகாக ஐயாயிரம் இருந்து வந்தவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு லான் இருக்கு அந்த லானில் உட்காந்து டீ மட்டும்தான் வாங்கி கொடுப்பேன் பசங்களுக்கு டீ வாங்கி கொடுப்பா அப்புறமேல வந்து ஏதாவது எழுது வேணுங்கிறது எழுதுறா தலைப்பு சொல்லுங்க சார் மச்ச நேரங்களில் தலைப்பு சொல்லுங்க ஒரு பெரிய ஒரு சுதந்திர தினம் ஒரு புதன்கிழமை வருது அப்ப செவ்வாய்க்கிழமை மாலையில ஹாஸ்டல்ல பெரிய ஹாஸ்டல் 1800 மாணவர்கள் அப்போ அந்த 1800 ஒருத்தர் ஜென்மம் தான் ஒரே ஜென்மம் 12 வருஷம் இருந்தாங்க அந்த ஹாஸ்டல் வாழணும் அதுதான் அப்போ போட்ட உதிர ஆரம்பிச்சது முடிஞ்சு வச்சுங்களா அப்போ அந்த பசங்களை உட்கார வச்சு அதை ஏதாவது எழுதுனா ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு பசங்கள்ட்ட கிரியேட்டிவிட்டி இல்லைன்னு தயவு செய்து நினைக்காதீங்க அதுக்காக சொல்ல வரேன் ஐயா சொன்னாங்களே கிரியேட்டிவிட்டி வேணும் சொன்னாங்கல்ல அடுத்து செவ்வாய்க்கிழமை வந்து என் பசங்கள்லாம் ஹாஸ்டலில் உட்காந்துருக்கேன் கோஆர்டினேட்டர் ரூமில் எனக்கு கீழே நான் 5 டெப்டி வார்டன்ஸ் 6 சப்வார்டன்ஸ் எல்லாம் உட்காந்து ஏன்னா ஃப்ரீ நைட் வேணும் சார் கேட்குறாங்க நாளைக்கு சுதந்திரம் தினம் அதனால் ஃப்ரீ நைட் வேணும் டயத்தை பார்த்தேன் 5 மணி தான் ஆச்சு சரி போங்கடாங்க ஏன்னா 6 மணிக்கு அப்புறம் பண்ணுன்னா அதே ஏரியாவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பிரச்சனை வந்துடும் இது 5 மணிக்குன்னா ஒரு நல்ல பாடி ஸ்ப்ரே எல்லாம் போட்டு மெயின் காட்டிருக்காங்க நமக்கு பிரச்சனை வர தலைவர் நல்லபடியாக போயிட்டு வாங்க சார் உடனே என்னுடைய படைப்பரங்கள் குழு இருக்குல்ல அதுகளை கூப்பிட்டு வாங்கடா போவோம் நம்ம உட்காந்து அப்போ உட்காந்து நாளைக்கு சுதந்திர தினமாக இருக்கிறதுனால ஏதாவது இதை இந்த சின்ன என் மனசில் வச்சுக்கிறது மரியதாஸ் அப்படின்னு ஒரு பையன் சென்ட் மேரிஸ் ஸ்கூலில் டீச்சராக இருந்தான் பேரை மாற்றிக்கிட்டான் சூரியதாஸ்னு அவன் மரியன் நான் கூப்பிடுவேன் அவனுக்கு பிடிக்காது சார் தாசுனாவது கூப்பிடுங்க நான் சரி மரியன் பசங்கள்ட ஒரு சீன்றது எனக்கு பிடிக்கும் கொஞ்சம் என்னுடைய அணுகுமுறையே வித்தியாசமாக போகிறது சில பேருக்கு பிடிக்காதுன்னு வச்சுங்களேன் குறைஞ்சுமே லூசுமே பிள்ளைகளையும் அப்படி தான் சொல்லுவேன் ஆனால் அப்படி சொன்னாக்க அந்த பிள்ளைங்க நான் நார்மலாக இருக்கேன்னு நம்புது அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் சீரியஸாக இருக்கேன் என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் சீரியஸாக இருக்காரு நீ வேணாம் அப்படின்ற பசங்க லூசுங்க வா அப்படின்னு அப்போ வந்து கரெக்டாக சார் நார்மலாக இருக்கும்
இது அத வச்சிட்டு இன்னொரு வார்த்தை அதே மாதிரி சொல்லிட்டேன் முடிச்சுக்கலாம் பீக்கா பயலுங்க இருக்கிறது பீக்கா பயலதான் ரொம்ப சொல்லிட்டாங்க முடிச்சு உடச்சு அவரை இன்னும் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க அவர் சொன்னா நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி அது வேற கதை எழுத சொன்னா ஒரு பையன் மட்டும் அந்த மரியை தான் என்ன பார்த்துட்டே இருக்கான் என்ன மரியை எழுதலையா இல்லை சார் சொல்றேன் சரி சொல்லு இந்தியா நம் தாய் நாடு நாளைக்கு சுதந்திரம் வேணும் 48 எவ்வளவு இந்த சமூக அவல வரலாறு இந்த இந்தியாவுடைய அவலத்தை இது எனக்கு எங்க வார்த்தை சொல்லி கொடுத்துருக்காங்க அடே இங்கே ஒரு தீபகற்பம் ஆமா சார் என்னன்னே தெரியாம தாம்பா சார் நீங்க என்ன திரும்ப நடத்துவார் இல்லையா அதனால அப்ப அது தீபகற்பம்னா என்ன தெரியுமா முன்பக்கம் தண்ணீர் ஒரு பக்கம் நேரத்தமாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் இப்ப தீபகற்பம் தண்ணீர் சார் அந்த தீபகற்பம் கான்செப்ட உள்வாங்கி கொண்ட ஒரு 20 வயதுக்கு உட்பட்ட இளைஞன் அப்ப அவன் செகண்ட் இயர் அந்த இளைஞன் வந்து இந்த சமூக இன்னைக்கு அதான உண்மை நம்ம பிரதமர் அங்க போயிருக்காரு சொன்னா நட்பு ரீதியாக போயிருக்காங்க ஏன்னா எல்லாம் அப்படித்தான் தேண்டி போக முடியாது அவர் பிரதமர் அதனால பிளைன்ல கண்ணியமா போறாரு ஏன்னா இந்தியா நம் தாய் நாடு இல்லை பஸ்ஸில் எழுதிச்சா அப்படின்னு அதுக்காக ஃபோன் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோ ஒரு பொருள் இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு அந்த பதைப்பு இருக்கும் எங்களுக்கு வைங்க இப்போ இந்த செய்தியை நான் சொன்ன போது இம்பீரியட்டுங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்கிறேன் ஒரு அடுத்த நிமிஷமே அந்த
சிலிட்டா கேட்டுச்சு அப்புறம் அப்புறமா ஒரு சவுண்ட் வந்துச்சு என்னயா உங்களுக்கு இன்ன ஏறி நிக்கிறதுக்கே பயமா இருக்குன்னா நாங்க இந்த பஸ்ல போயிட்டு வர்றோம் அந்த பிள்ளைய சொல்லு இந்த பஸ்ல நாங்க போயிட்டு வர்றோம் உயிரை கையில குடிச்சு போறோம் என்ன அநியாயமா இருக்குது அப்படின்னு நான் உடனே பிரின்சிபாலிட்ட போய் சொல்லு அதெல்லாம் முடியாதுங்க இப்பக்கெல்லாம் பஸ் வாங்க முடியாது ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர் அதெல்லாம் முடியாது இப்ப ஏன்னா அந்த பொருளாதார கணக்கு எல்லாம் பாக்கணும்ல அதெல்லாம் முடியாது இப்ப மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஒரு மாதிரியான டைட்டான சிச்சுவேஷன் அதெல்லாம் முடியாது இதே மாதிரி ஒரு நிலாம் சார் பயிர் சொல்றாங்க சார் இன்னைக்கு காலேஜ பத்தி யாராவது வாத்தியார பத்தி எல்லாமே இருக்கக்கூடாது ஏன்னா நான் வந்து வெளிப்படையா சில நேரங்கள்ல நோட்டீஸ் போர்டுலாம் டிஸ்பிளே பண்றேன் ஹாஸ்டல்ல காலேஜ்ல எல்லாம் நல்ல கவிதைகள் தெரிவு செய்யுது அதனால சார் அதே மானத்தை வாங்கிக்கூடாங்கடா அப்படின்னு அதான் ஒண்ணும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாவே எழுதுனேன் நிறைய எழுதுனா அவங்களே பிரின்சிபால் பத்தி எல்லாம் கமெண்ட் பண்ணலாம் எழுதானுங்க என்னையவே எழுதினாங்க அப்புறமா நான் தான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவேன் என்ன அவனுக்கு இல்லாத உதவியா நான் எடுத்துக்குவேன் சில வாழ்க்கைகளுக்கு பொறுத்துக்க மாட்டாங்களே இன்டர்னல் வேற அவருக்கு எழுபத்தஞ்சு மார்க் இருக்கு பிரச்சனைகள் எப்படிலாம் வருது பாருங்க சுத்தி வளைச்சு போட்டு தொலைச்சு விடாது சயின்ஸ் வார்த்தைகள்னா ரொம்ப இன்னும் சொன்ன வார்த்தையா எனக்கு தெரியும் அவர்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணி அவனுக்கு மார்க் குறைஞ்சுன்னா நானே வந்து மரியாதை போடுவேன் அவன் வாங்கின மார்க்கு குறைஞ்சு போட்டிருக்கேன் அவன் எதுக்கு லேபில் வந்து நீங்கள் வந்து மறக்கிறீங்க அது மாதிரி இந்த ஒரு மாதிரியான டென்ஷனில் ஆசிட்டை உங்கள் மேலே ஊற்றிட்டாங்க என்ன செய்யறது கெமிஸ்ட்ரி ஏன்னா ஆசிட்டை உங்கள் மேலே ஊற்றினானா என்ன செய்யறது அப்படின்னா சும்மா என்ன சார் நீங்கள் இப்படி இருந்தால் பிள்ளைய பசங்க பெண் போகாமல் என்ன செய்வார் ரொம்ப இடம் கொடுக்கீங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டார் இல்லை இல்லை பொத்தாங்கன்னா ஒரு பையன் உண்மையிலேயே அதிர வைத்த கவிதை இதுதான் வேற ஒன்றும் இல்லை இந்த பயிர் வந்து தகர தப்பாவே முதல் வரி தகர தப்பாவே தங்க கலசங்கள் பழங்கே சொல்லு தகர தப்பாவே அவனுக்கு தங்க கலசமா தெரிஞ்சது கல்லூரி பேருந்து முடிச்சிட்டேன் இதை காட்டிலும் ஒரு ஹைப்பு கவிதைக்கு எடுத்துக்காட்டு என்ன பொறுத்த மட்டும் கிடையவே கிடையாது ஆனால் ஹைப்புன்னு தெரியாம அவன் எழுதியிருக்கான் நான் இதை பாக்கெட்ல அந்த பேப்பரை வச்சுட்டு மறுநாள் பிரின்சிபல் ரூம்ல போறேன் சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க எப்போ வேணாலும் பேசலாம்ல சார் வாங்க சார் ரொம்ப அவன் டீ குடுப்பா சார் இங்கெல்லாம் முதல்ல குடிச்சுக்கிறேன் சுத்திக்க ஏன்னா பட்டாறு தானே தெரியும் அண்ணா ஸ்டேடியத்தை அப்படி ஒரு ரவுண்டு நம்ம ரெண்டு பேருமா சார் வேற யாரும் வேணாம் நம்ம ரெண்டு பேருமா அவர் உடனே என்ன நினைச்சாரு தெரியல எக்கனாமிக்ஸ் அவர் கூட எப்பவுமே இருக்க ஒரு வாத்தரை நீங்கள் வாங்க ஏன் சார் அவங்க பயமா ஒன்று நான் வந்து உங்களுக்கு தள்ளி விட மாட்டேன் நீங்கள் என்னைய தள்ளி விட மாட்டீங்க வாங்க சார் போனோடனே இவர் பார்த்து வண்டி அந்த அங்கேருந்து அந்த பேப்பிட்டு தான் போகிறதுக்குள்ளார நிறுத்துப்பா நிறுத்து பார்க்குறாரு நான் நிறுத்தாரு வண்டி ஓட்டு ஒரு ரவுண்டு அடிச்சிருக்கணும் போய் திருப்பிட்டு வரலாம் அப்படின்னா இல்லைங்க நான் மாட்டேன் நிறுத்து பிரின்சிபால் இல்லை அப்புறம் சொல்லதானே கேட்டா நிறுத்திட்டேன் அப்புறம் இறங்கிட்டோம் அவன் வேற வழியே கிடையாது திரும்ப போயிட்டு வர முடியும் அவன் திரும்ப போயிட்டு வந்தாங்க வச்சுங்களா இப்போ என்ன சார் சொல்றீங்க என்ன பஸ் இவ்வளோ மோசமா இருக்கு இல்லை எப்படி பிள்ளைய போயிட்டு வருது பிரின்சிபால் கேட்கறாரு அன்று மத்தியானமே இது நடந்தது காலையில அன்னைக்கு மத்தியானமே உடனடியாக எங்கள் ட்ரெஸரர் வந்து அங்கேயே இருக்கிறவர் பக்கத்தில் கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிறவர் எங்கள் ட்ரெஸரரை உடனடியாக கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பஸ்ஸு வந்து அது வந்து உண்மையில பஸ்ஸே இல்லை மனசு சார் வந்து ஏற்றி விட்டேன் பயமுறுத்துட்டாரு நானா பயமுறுத்தினேன் பஸ்ஸு தான் பயமுறுத்து அதனால் வந்து என்ன அவரை கேட்குறாரு இல்லை சார் முதல்ல வந்து ரெண்டு பஸ் வாங்கி அது புது பஸ் வாங்கி உடனடியாக பிள்ளைகள் கொடுத்தணும் இதில் எப்படி போயிட்டு வருதுன்னு தெரியல அப்படின்னாரு அன்னைக்கு மத்தியானமே ரெசல்யூஷன் போடுறாங்க செக்ரட்டரி சென்னையில் இருக்கிறார் பரம்பூரில்
secretary ke orala anumathi vaangitaanga phone panni no problem golden computer avaru orane bus rendu bus kaarla kudutanga namakkal poi paadi ketta naanga edha vandhi pudhu bus paadu pilla iva enna vaagudhu आजने इनका बाल के इनका बाल के यार कुछ चंदा मो और भैया ने कुछ चंदा मारा वो कभी तो पहली स्माइचे रंदर स्वाद मो है ना मुने कत्ती मुने एक बार के फूड में आ रहा था आगे तो भैया ने उड़िया उड़िया लिखते वो चिन्ने कभी दे वो आई कुछ कभी दे वो निर्वाहित उड़िया तीन मारते मारते रहा थे र मिधे सब आचार्य कवि कड़ी मिलाटे वैरमुत मणवासनेजा इलेयराजा वैरमुत्तु அட பேச முடியாது என்ன மாதிரி புரிய வந்து இன்னைக்கு அந்த தொடர்பு இருந்துட்டு இருக்கு ஆனா அகலாது அணுகாது ரொம்ப நெருங்க கூட சினிமா காரணத்தை சினிமா துறையில மட்டும் ரொம்ப நெருங்கணும்னா சீக்கல் நீங்க ஏராளமான பசங்க நடிக கிளாஸ்லயே ஒரு நாள் கூட போகாது நீங்க உடனே போய் பைல் எடுத்து சொல்றீங்க ஜேம்ஸ் வசந்தன் தெரியுமா உங்களுக்கு அவன் எம்ஏ படிச்சது यूनिवर्सिटी அதனால் இவனை பார்த்தா நாடக கோஷ்டி ஒரு பக்கம் எழுந்துட்டு போறான் நைட்ல அங்கே படுக்கடுப்பேன் ஆடி தொகுதியில் ஆடி தொகுதியில் கையை வச்சு படுக்கடுப்பேன் இல்லைன்னா உன்னை ஓடிப்பாங்க பயிலுங்க அதான் அப்படிமே அப்புறம் மற்ற ரெஜிஸ்டர் பண்ணுவானுங்க ஆனால் தீனினாலும் தீனி பயங்கரமாக யார் எனர்ஜி வேணும்ல டான்ஸ் ஆடும்போது பயங்கரமாக எனர்ஜி வேணும் அதனால அப்பப்போ வாங்கி போட்டு நேர்ப்பேன் எனக்கு ப்ரைஸ் வாங்கணும் அவ்வளோதான் கடைசி அந்த யுனிவர்சிட்டி கே ஆயிச்சு இன்னைக்கு அந்த ஜேம்ஸ் வசந்தர் உம்பில ஊர்னா கூட கிளாஸ் போய் நான் பார்த்தது எங்கட்ட தான் சொன்னேன் انا ஆதன கல்ச்சர் பாத்து நிச்சாரு அதனால வந்து சார் அப்படி இப்படி வந்து சீட் அவரே எழுதி தந்துறாரு அப்படி உடனே நம்பர் போட்டு ரோல் நம்பர் போட்டு அட்டெண்டன்ஸ் செக்ஷன் கொடுத்து விட்டுவே அவங்க அட்டெண்டன்ஸ் போடுவாங்க எப்ப பச்சில இல்ல போற பச்ச பாஸ் பண்ணுவாங்க அது பாத்து போ இப்படி சொல்லுவாங்க நீங்க அவரே நிலைமை என்ன ना एमए ओते तबक சொல்லிட்டா அப்பாயின்ட்மென்ட் கொடுத்துட்டா யார பாத்து கேக்குறது அப்படி அவனை படக்கி வச்சிருக்கா அப்படினே யார ஜேம்ஸ் வசந்த அப்படி அவனை படக்கி வச்சிருக்கா அவே நொண்ணை இவன் சுதாசிட்டான் ஆஹா அவே மென் பேசுறாரு ஒரு பெரிய அலாரம் பக்கம் இருக்கு இந்த போலீஸ் எல்லாம் நுழையும் போது ஐயா இருக்காரான்னு கேட்டு பாருங்க அங்க போய் உட்காருங்க எங்க யா இன்ஸ்பெக்டர் கே அங்க இருக்க பாக்க யா உட்காருங்க சில இடங்களை பாக்கும்போது मनसुर्य
ரெஜிஸ்ட்ரேஷன் இப்படி ரெனியூவல் பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல பூங்குழலியில ஒரு பொண்ணு வந்து புதிய செய்தி புதிய தலைமுறை ரெஜிஸ்ட்ரேட்டர் என் பிஹெச் வந்தா ஒரே பொண்ணாதான் பொம்பளை பிள்ளைங்க நாங்க எடுக்கிற எடுக்க பார்க்க தப்பா எடுத்தாங்க. என்ன ரீசன்னா நான் சென்னைக்கு போனேன்னா அவங்க கேட்டு டிக்கெட் போட்டுருவேன் ட்ரெயின்ல 5 மணி நேரம் வந்து பேசிட்டே போயிருக்கேன் ரிட்டர்ன் டிக்கெட்டும் போட்டு வச்சிருக்கேன். அவன் அப்படி இறங்கினா அதே ட்ரெயின்ல திருப்பி அனுப்பிச்சுருவேன் நான் என் வேலைக்கு போயிருவேன். ஆனா இது பொம்பளை பிள்ளைங்க போது சீக்கிரம் வந்துட்டா ஆனா இந்த பிள்ளை வீட்டுல வந்து தர்ணா பண்ணி என் ஒய்ஃப்ட வந்து அம்மா நான் அப்பாட்ட பண்ணாதான் பண்ணுவேன் இல்லைன்னா பிஎஸ்சிய வேணாம் அப்படியா பேசிட்டான். வேற 12 ஆண்டு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் ஹெச்ஓடி அந்த பிள்ளை வந்து அப்புறம் சரி இந்த மாதிரி டிவியில் வரும்போது ஒழுக்கமாக வரணும் இந்த லூசுக மாதிரி இப்படி கையை அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுவீங்க அல்லது ஏதாவது வார இந்த மாதிரி மைக் வேணுமா வேணும் ஆடி பிளாக்கர் பார்க்க ஆடி பிளாக் இருக்கிறது தேவையில்லை. அப்போ அந்த அந்த ஒரு பிள்ளை கரெக்டாக போகணும் எனக்கு மீடியாவில் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு 3 வருஷத்துல கரெக்டாக முடிச்சுச்சு ஹஸ்பண்ட் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு ஹஸ்பண்ட் இன்ஜினியராக அவளுக்கு அவளும் இப்போ அந்த டிகிரிக்கு போயிட்டான். அது வேற இந்த பையன் மட்டுமே என்னை வந்து எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் நான் தோத்து போன ஒருத்தேன் ஆசையனா நான் தோத்து போன ஒரு ஆள் யாருனா ஹீரோ என்னன்னா ஐயா நீ சொல்லுங்கய்யா நான் வந்துடுறேயா அந்த கண்டிப்பாக தரோட வரமுடியா அப்படி வசனமாக பேசி நான் அம்மா உடனே அப்பா உள்ளே திட்டாதீங்க வேண்டியதா உள்ளே திட்டாதீங்க போய் உள்ளே திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு நன்றி இத்தனைக்கு அவன் கிராம பையன் ஏ வீட்டு வந்து நிறைய யார் இருந்தா போட்டுருக்காங்க அவன் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் இவனை தான் உதாரணம் காட்டுவேன் ஷோ காட்டுவேன் அவன் தப்பா தான் எங்கே சும்மா கிரிக்கெட் தெருவில் விளையாடிட்டுருக்கேன் எங்கள் தெருவில் அந்த ஏரியாவில் கிரிக்கெட் விளையாடிட்டுருக்கேன் அவனே சைன் பண்ணுறான் நீ போட நல்லா வருது அப்படின்னு அப்புறம் இப்போ நல்லா தான் இருக்கேன் ஷோ காட்டியே நிறைய நான் போயிட்டான்னு வச்சுக்கலாம் எனக்கு அவனோட மச்சினாக்க மகனோட கிளாஸ்மேட் அதனால் தெரியும் ஒரு தடவை நான் அவங்க ஒரு வீட்டில் கல்யாணம் நான் கல்யாணத்துக்கு போயிருக்கேன் வீட்டில் பதிலாக நான் போயேன் போறேன் பக்கத்தில் சர்ச் இருக்கு நான்
என்ன தம்பி என்ன செய்யற என்ன படிக்கிற அப்புறம் நேஷனல் காலேஜ் சார் வேற அப்புறம் நேஷனல் காலேஜ் நீங்க கேட்க வேண்டியது அப்படின்னா அப்படியெல்லாம் நீங்க இந்த ஃபீல்டு மட்டும் சொல்லல ஐஏஎஸ் லெவல்லையும் கூட எப்பிலேயே ஐஏ நீங்கள் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அதாவது ஐடிஏஎஸ் இந்தியன் டிஃபென்ஸ் அகாடமிக் சர்வீஸ் ஐஏஎஸ்ல கிட்டத்தட்ட மோர் தென் 30 கேடர் இருக்கு தெரியும் உங்களுக்கு அதில் ஐடிஏஎஸ் பட்டி பண்ணுறதுக்கு வறுமை பட்டம் அச்சா ஒரு பக்கத்தை ஒரு கிராமம் ஹாஸ்பிட்டல் என்ன பாடம் எடுப்ப என்ன சப்ஜெக்ட் எடுப்பேன் அவனுக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் மனசில் மட்டும் ஐஏஎஸ் பதிவு அப்போ காலேஜ் இருந்த அலுமினியிலே நாங்கள் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி அலுமினியே வச்சுருக்கோம் இந்த பெஸ்ட் அலுமினிய சவார்டு கொடுப்போம் அப்போ வந்து அவன் வந்து நிற்கும் போது எஸ்பி அப்போ லலிதான் ஒரு லேடி ஒரு எஸ்பி இருந்துச்சு அது வந்து ரெண்டு பயங்கரமாக ஒரு சல்யூட் அடிச்சு உனக்கு அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷன் ஒருத்தவன் தான் அவன் சொல்லி நினைக்கிறாங்க என் ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் அவன் சொல்லி அவன் வந்து என் ஸ்டூடெண்ட் அதனால சொல்கிறேன் அவன் ஒரு சர்டிஃபிகேட் அடிச்சு போகிறான் அடுத்து எஸ்பி வந்துட்டு போனால் அவளும் உன்னை பார்த்து சர்டிஃபிகேட் எடுக்கிறான் அடுத்து இவன் வந்தால் உன்னை சர்டிஃபிகேட் எடுக்கிறான் என்ன அப்படின்னா சார் சும்மா இருக்கு சார் சும்மா இருக்கு சார் என்னால் எனக்கு இவன் இந்த டிஃபென்ஸ் சர்வீஸில் இருக்கான்னு தெரியும் ஆனால் இதுக்கு இதுக்கு லிங்க் பண்ணி அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மரியாதை கிடச்சிருக்கு நான் அதை லிங்க் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்புறமேல் வந்து உனக்கு வந்து வாழ்க்கையை பாருங்க எப்படி இருந்தீங்க ஆனால் எம்எஸ்சி முடித்தான் எம்எஸ்சி முடித்த வருஷமே அப்பியர் ஆகிறான் ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ்லேயே கிளியர் பண்ணுறான் ஐஏஎஸ் வேணாம் எனக்கு ஐடிஏஎஸ் வேணும்னு சொன்னான் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளார ஒரு 15 வருஷத்துக்குள்ளார இந்தியாவுடைய முப்படை தளபதிக்கு அவன் செக்ரட்டரி என்ன லெவல் பார்க்கணும் இது அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை அன்னைக்கு நம்ம அடையாளம் காணாமல் இருந்திருந்தால் நீ எல்லாம் திருக்காட்டு பள்ளியிலேருந்து வந்து இங்கே படித்து போயா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதோடு முடிஞ்சிருக்காங்க கதை ஒரு எம்எஸ்சி படித்து போட்டு அன்னைக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜும் கிடையாது வேலை வாங்குறது இப்போமாவது போயும் ஏதோ உழப்புக்கு ஒரு வழியாக இருக்கேன் இப்போ அதுவும் இல்லாமல் போயிரு அன்னைக்கு என்ன மாதிரி போய் பண்ணியிருப்பேன் என்ன செஞ்சிருப்பேன் எனக்கு தெரியலை காவேரி காயில மீனை பிடிச்சிருந்தேன் அதான் நிலைமை ஆனால் எப்படி ஒரு ஐடிஏஎஸாக வர முடிஞ்சவனா நான் வந்து தமிழ் எடுக்கணும் ஒரு பேப்பர் தமிழ் எடுக்கணும் இந்த ஒரு பேப்பர் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அதை வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஹிஸ்ட்ரியெலாம் போயிடாத வர வரவரன்னு இருக்கும் வேற கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க முடியுமா கம்ப்யூட்டர் சயின்ஸில் சத்தியமாக பயிலாயிருவாங்க எல்லாருமே உண்மையை சொல்கிறேன் சயின்ஸில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் பயிலாயிருக்கீங்க ஐஏஎஸ் அப்பியர் ஆகும் போது ஏன்னா நம்ம 15 வருஷம் பின்னால் இருக்கோம் காலையில் பேசும்போது சொன்னேன்ல நாம 15 வருஷம் பின்னால் இருக்கோம் ஆனால் ஐஏஎஸ் கொஸ்டின் வந்து அன்னைக்கு தேதிக்கு உள்ள அந்த கொஸ்டின் செட் பண்ணுற பாருங்க அன்னைக்கு தேதி வரைக்கும் உள்ள லேட்டஸ்ட்டு நோபல் வாரியர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கேட்பான் அவனுக்கு தெரியாதுல ஆனால் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக இந்தியாவின் ஜனாதிபதிக்குள்ள தகுதி என்னன்னா ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான் ஒரு எம்பி இப்போ மாதிரி எப்பி கிராஸ் ஓட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கர்நாடகாவில் தான் நடந்துருந்துச்சு இன்னும் நிறையா ஸ்டேட்டில் அப்போ எவன் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம் ஆகி போச்சு பாருங்க தோற்று போன கட்சி வந்து ஜெயிச்சு சிஎம் ஆகிறாங்க தோற்று போனால் தானே உண்மையிலே ஜெயிச்சு சிஎம் ஆகிறாங்க இது எந்த வேணாலும் பேசுவேன் நான் மேடம் ஓட்டு பேசுவேன் புள்ளிவரத்தோடு பேசுவேன் தோற்று போய் ரெண்டு மூணு காது வரலும் இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு சிஎம்னு சொல்லிட்டு இருக்கு இன்னும் இப்போ எதுக்கு 14ஆம் தேதி மோடியை பார்க்க போகுது
தமிழ்நாட்டுக்கு காவேரி தந்து விடப்படுறா, இந்த முல்லை பெரியார் எங்களுக்கு தந்து விடப்படுறா, இல்ல வேற டீல் நடந்தது. எலெக்ஷன் டீல்னா வந்து கண்டெய்னர் எல்லாம் பிரிச்சு பிரிக்கணும், பாவ பிரிக்கணும் நடக்குதுல்ல, அதுதான் போகுது. மோடி எல்லாம் மகா உத்தமர் மாதிரி பேசுறாரு அவர். எல்லா அரசியல்வாதியும் ஒரே மாதிரி தான். ஆனாலும் கலைஞர்க்கு எனக்கு சாப்பிட்டாங்க, அவர்களும் தப்பட்டவர். அது அவருன்னா சொல்ல முடியாது, என்னால அதனால சொல்ல முடியாது. பாலிடிக்ஸ் தி லாஸ்ட் ரிசார்ட் ஃபார் தி ஸ்கவுண்டர்ஸ். அரசியல் வந்து ஒரு ஸ்கவுண்டர்ஸுக்கு அயோக்கியனுக்குள்ள கடைசி புகழிடதுனா அரசியல் தான். இன்னைக்கு நம்ம பசங்கள்ல ஒரு கிளாஸ், எந்த ரேண்டமா நீங்க எந்த கிளாஸ் வேணா எடுத்துருக்க, ஒரு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் யூஜியில தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நீங்க இன்னைக்கு ஒரு சமகால காண்டெம்பரரி ஹிஸ்டரி பத்தியோ ஒரு நாலு சீஃப் மினிஸ்டர் பேரை சொல்றாரு சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட், எது எனி ஸ்டேட், நாலு சீஃப் மினிஸ்டருடைய பேரை சொல்லுங்க. தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க, அடுத்த மினிஸ்டர் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்க மற்ற மினிஸ்டர்ஸ் பேர் நமக்கே தெரியாது, அரசியல் சார்புடைய மீடியாக்கள் தான். இதை பத்தி எத்தனை அவன் கையில ஒரு செல்ல கொடுத்தா போதும், எனக்கெல்லாம் உண்மையிலே ஒரு மெசேஜ் கொடுக்குறாக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும். நெசவா பார்ப்பேன், அப்போ திடீர் போயிடும், எனக்கு அது வாட்டி போயிடுது, என்னடா அப்போ திரும்ப வைக்கான் எதுவாக கொடுத்தேன். எனக்கு பயிற்சி இல்லை, ஆனால் என் பேரன் கிட்ட கொடுத்தா அவன் பாட்டி அடிக்கான்னு அடிக்கிறேன், என்ன சொல்லு நீ சொல்லு நான் அடிக்கிறேன் அப்படின்னு அவன் பாட்டி பார்க்காம அடிக்கிறான். என்னடா இதெல்லாம் உனக்கு தெரியாத, அவன் எனக்கு பார்க்கறாட்டான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இன்னைக்குள்ள ஜெனரேஷன் வந்து தப்புன்னு நான் சொல்லல, ஆனா அதை நல்ல வழியில பயன்படுத்துறாங்களா? செல் இஸ் ப்ரோஹிபிட்டட் இன் தி கிளாஸ் ரூம். இங்கே தானே ஆனா எல்லாத்தையுமே இதுல என்ன கொடுமைன்னா தப்பா எடுக்காங்க. நான் பாட்டு ரவுண்ட் சொல்லுவேன், ஒரு வார்த்தையா இருக்கும் செல்ல அதுவும் எடுப்பு கையை பிடிச்சிட்டாரு பேசிக்கிட்டான். அந்த பயங்கர அவன்பாடு பேசிக்கிட்டேன், செல்ல உண்மையிலேயே பேசுறானா இல்லை பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணானான்னு எனக்கு டவுட் வந்துச்சு. டயத்தை போக்குறக்காக இது ஒரு டைம் பாசிங்காக எப்படி ஒரு ப்ரிப்பேர் இருக்கக்கூடாது, நான் எப்பவுமே நெகட்டிவாக கொஞ்சம் திங்க் பண்ணுறேன். ஆனால் சடக்குனு உள்ள நினைச்சேன், என்ன தம்பி என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் ரொம்ப ஒரு எமர்ஜென்சி கால், என்னென்னா சரி ஆம்புலன்ஸ் ஒன்னாக கூப்பிட்டாங்க, எமர்ஜென்சி கால்னாக்கா ஆம்புலன்ஸ் காட்டணும், இல்லைனா என் ஒன்னாக காட்டுறான். இவருக்கு என்ன எமர்ஜென்சி கால், கல்யாணம் கூட ஆகலை அவர்கிட்ட எமர்ஜென்சி கால் கிடையாது. இது பரவாயில்ல, இன்னொரு வார்த்தையா இருக்கு, ஒரு பையனை பிடிச்சிக்கொண்டு வராரு, நான் வயசு பிடிச்சி வராரு கேட்போம் ஜமால் சார் என்ன செஞ்சா தெரியுமா, என்னையா செஞ்சா பாருங்க சார் கல்யாண பத்திரிக்கை கேட்கலாம், அவன் கல்யாணம் அந்த பையன் நல்லா நான் படிச்சு பார்த்தேன், ஒரு தப்பு கூட ஒரு எழுத்துப்பிழை கூட இல்லாம அழகா எழுதிட்டாங்க. அடே இந்த பொண்ணு உயிரோட இருக்கா இல்லை கற்பனையா? ஒரு பாரியா எனக்கு வேணாம் சொல்ல வேணாம். அவங்க அப்பா பேரை போட்டு நிகழும் இந்த பாட்டு ஒரு ஆண்டு இந்த ஆண்டு நம்ம தமிழ் வர்றோம்னா கரெக்டா படிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பாடத்துல காமிச்சிருந்தானா எங்கே போயிருப்பேன். இது ஐயா நீ புடிச்சு கொண்டு வரேன், நான் வச்சேன் சார் நான் பாடம் நடத்திக்கிறது போது இருந்தேன், அதனால புடிச்சு கொண்டு வந்தேன். தம்பி கொண்டா அழகா எழுதியிருக்க, நீட்டா இருக்க, இனிமேல் இதெல்லாம் செய்யாதா, இதை நான் வச்சுக்கட்டுமா அப்படின்னு. எதுக்கு சார் அன்னைக்கு உங்க அப்பாட்ட காட்டி இந்த சீக்கிரமா உனக்கு ஏற்பாடு பண்ணி அதிகோ இல்லை சார் அதான் வேணாம் சார் சரிப்பாடா அப்படின்னு சொல்லி இவனுக்கு வார்த்தை இருக்கேன் மேலே போகும்.
என்ன சார் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு குடிச்சு கொண்டு வந்தேன். ஆமாம் நீ சிபிஐ ஏயா நீ வந்து உன்னை பார்த்து டாக்டர் பருகுவனன்னு ஆர்வத்தன் ஆகிமா நன்னும் இல்லை அப்படி பார்க்குற வெளிய அப்படி அசைக்காம ஆதாரம் பார்க்கணும் அப்படி பாடம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறான். நீ ஒழுங்காக நடத்துறபடி நடத்துறனா அவன் கலகம் பற்றி இருப்பானா? நீ அவனுக்கு அந்த அளவுக்கு பாடம் நடத்திட்டு தெரியுதுன்னு இனிமேல் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டோட வராத ஒன்றத்தான் சொல்லுவோம். உண்மையா இருக்காங்க நீங்க ஒழுங்காக பாடம் நடத்துறதா? தமிழ் டீச்சர் தமிழ் தமிழ் வகுப்புங்கிறத ஒரு பையனுக்கு ஒரு என்டர்டைனிங்கான வகுப்புங்க. அவன் வந்து அப்படியே சயின்ஸில் அப்படி மூளை சலவை செய்யப்பட்டு அப்படி போட்டு அமுக்கப்படுறாரு வந்து அதுலேருந்து விடுதலை ஆகிற மாதிரி ரிலீஸ் ஆகிற மாதிரி அதை வந்து இந்த பையன் வந்து அதுலேயும் போட்டிக்கணும். அதை வந்து எவ்வளோ ரிலாக்ஸாக இப்படி கொண்டு போயிருக்கணும். அப்போ அல்டிமேட்டாக வந்து பையன் வகுப்பறையில் மட்டும் மாணவர்கள் உருவாகும். சுருக்கமாக சொன்னீங்கன்னு சொன்னால் வெறும் வகுப்பறை அப்படின்னு ஏராளமான கலங்கள் இருக்கு, ஏராளமான பாதைகள் இருக்கு. உத்தனாப்பட்டிக்கு எந்த பக்கம் வேணாலும் வரலாம்ல, துறையூர் போய் அப்படி கூட வந்துடலாம். கொஞ்சம் பொறுப்பு இருந்தா நாசி கூட இருந்தால் பெட்ரோல் செலவு பரவாயில்ல இல்லை இப்படி இல்லை இந்த பக்கத்தை வர பெரம்பங்களை தான் வரணும்னு கட்டாயம் கிடையாது. அந்த பக்கம் வரலாம் வந்திருக்கேன் நான். அப்போ உங்களால் ஒரு லேப்ரட்டார் ஸ்கூட்டர் வச்சுருந்தேன் அதை வச்சுட்டு நான் பட்ட பாடி எனக்கு தெரியல. அந்த வண்டியில் மூணு பேர் வருவான். பல காரணங்களுக்காக இந்த கல்லூரியில் ஆரம்ப காலத்தில் குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு சார் தெரியும்னா. அப்போலாம் வந்து இங்கே உட்காந்து அந்த தெருவில் முன்னாக உட்காந்து முன்னாவதுலாம் உட்காந்துருந்துருக்கேன். ஐயா நீ என்ன பேசுறாங்களே? அப்போ அதுவும் காலம் பின்னால் வந்து அப்படி பயங்கரமான ஒரு மாற்றம் இருக்கு. இந்த நிர்வாகத்தினுடைய போக்கில் குறிப்பாக பாலு இவங்கெல்லாம் வந்து பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரெமண்டஸ் சேஞ்ச். உண்மையெல்லாம் பிரின்சிபால் இன்டர்வியூ நான் தான் வந்தேன். இந்த பிரின்சிபால் இல்லை அதுக்கு முந்தான பிரின்சிபால் இன்டர்வியூ இருக்கு. அப்போ நான் சிண்டிகேட் இருக்கேன் பாரதாசி. அப்போ என் கூட பக்கத்தில் முத்தையா மாரியப்பன் சொல்லிட்டு ஒரு வைஸ் சான்சலர், நம்ம பாரதாசி வைஸ் சான்சலர் அவர் வந்திருக்கார். நாங்கள் சார் யார் யார் போட்டிருக்கா? மூணு பேர் போட்டிருக்கா. சரி மூணு பேர் கூப்பிடுங்க பேசலாமா சார். உங்களுக்கு மூணு யாராவது உங்களுக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இருக்காங்க? நோ, அவங்க தான் ஒத்து போய் நல்லபடியாக காலேஜை கொடுக்கணும். அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சொன்னாங்க ஓகே சார். ஏன்னா அவங்க சொல்லி அப்புறம் நம்ம வாட்டுக்கு அப்புறம் மாற்றி போடுவாரு தான் ரொம்ப. என்ன நீங்கள் என்ன செய்ய போறீங்க இருக்காரு வைஸ் சான்சலர் கேட்குறாரு. அரவணைப்பு நீங்களே சொல்லுங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம். அப்போ கூப்பிட்டு அதே மாதிரி தானே ஜேபி தான் பிரச்சனை. ஜேபி ஏதோ ஒத்து வந்தார்னா பிரச்சனை. ஐயா நம்ம பிள்ளை நான் சொல்லிக்கிறேன் என் தம்பி தான். ஜேபி என்ன சொல்றீங்க? நீ என்ன சொல்றீங்களோ அதை கட்டுப்பாடு சார் முடிஞ்சு வச்சுடா. அவர் நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிக்கிறார். அவருக்கு அங்கே மூணு வருஷம் சர்வீஸ் இருக்கு, இவருக்கு ஆறு வருஷம். அதனால மூணு வருஷம் இவர் பிரின்சிபலாக இருப்பார், இவர் மூணு வருஷம் பிரின்சிபலாக இருக்கட்டும். மொத்தம் ஒன்பது வருஷத்துக்கு பிரின்சிபல் முடிஞ்சு வச்சு என்எம்சிக்கு. அப்படின்னா ஒரு பாலே சார் உட்காந்து என்ன சார் நீங்கள் தான் பர்சனலாக இன்டர்வியூனா ரொம்ப பெருசாக அப்படி இருக்கும் இது இருக்கலாம் நினச்சிக்கிட்டோம், நீங்கள் வாட்டி சிம்பிளாக முடிச்சு பிடிக்கலே அப்படின்னா இப்போ முக்கிய மாறிப்பட என்ன கேள்விகளாக தகவலாமா கேளுங்க. நான் முடிச்சுட்டேன் அண்ணா, மினிஸ் எழுதிட்டேன் நான் மினிஸ் எழுதி கொண்டு வர்றேன் அவங்கள்ட்டலாம் கையெழுத்து வாங்கி நீங்கள் அது வரைக்கும் கேள்வி டிசைடட் முடிஞ்சு வச்சு மேனேஜ்மெண்ட் ஒத்துக்குச்சு. அதனால நீங்கள் வைஸ் சான்சலர் கேட்குறதுக்கு உங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது கேளுங்க. வாட் இஸ் திஸ் அவர் வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் வாட் ப்ராக்டிக்கல் அப்ரோச் சொல்கிறோம்ல யதார்த்தம் தல யதார்த்தம். இந்த என்எம்சிக்கு இந்த சூழ்நிலையில் எப்படி வந்தால் சரியாக இருக்கும்? மூணு பேர் ஒத்து போனாங்களா இல்லையா? இதற்கு முந்தைய முதல்வரோடு இவர்கள் ஒத்து போனார்களா இல்லையா? ஜேபி தானே எல்லா வேலைகளையும் எடுத்துக்கிட்டான். அந்த தலையில் போட்டுக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு என்சிசி ஆஃபீஸர் அவர் உங்களுக்கு தெரியுமா? 84 என்சிசி ஆஃபீஸராக இருந்தார். இந்த என்எம்சியில் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் என்சிசி யூனிட்ஸ். நான்
நம்ம பாரதாஸ் யுனிவர்சிட்டி ஏரியாவுல யுனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறார். யுனிவர்சிட்டி அதே காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறோம். அந்த வருஷம் வந்து இவர் என்ஜி சாஸ்டர் ஆகிறார். அவங்க ட்ரைனிங் போகும்போது இடம் சொல்லிட்டு தான் போனாங்க. இவர் இவருடைய ஃப்ரெண்டு மணலி, அவர் என்னுடைய நண்பர், ரெண்டு பேரும் வந்து சொல்லிட்டு சும்மா பிளஸிங்ஸ் எல்லாம் கிடையாது சொல்லிட்டு போகிறாங்க. அவ்வளோதான், பார்த்து பார்த்தியா மழை இதாக இருக்கும், அட்டையெல்லாம் கடிக்கும், பார்த்து போங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் பார்த்து சமாளிச்சிடும். அப்போ இளமையான வயசில் அதனால் சமாளித்து ஒரு ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த என்சிசிக்கு ஒரு அடிஷ்னல் ஒர்க் அவர் எடுத்தது, அவருக்கு ஒரு ரெகக்னேஷன் அந்த காலேஜ் கொடுத்து சரியா, அவர் பிரின்சிபாலாக இருக்க அது ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கா. ஆக வெறுமனே ஒரு டீச்சராக மட்டுமே இருந்தால் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஃபர்தராக முன்னேற்றம் என்பது கிடையாது. எனக்கு தெரியும் இங்கே இருக்கிற செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்டாஃபில் நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி டீச்சிங் அப்படின்னு சொல்லி அவங்களே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்காக யாரும் எனக்கு தெரியாது. எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. எப்படி அந்த டீச்சிங் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து வந்தக்கூடிய ஃபீட்பேக், இன்னொருத்தர பற்றி நெகட்டிவாக கொடுக்குறேன், அந்த ஆளுக்கு தான் கொடுத்தாங்க ஏசான்னு சொல்கிறேன். எனக்கிட்ட சொல்லியிருக்கேன், கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன், கால் இந்த ஆளுக்கெல்லாம் ரெகுலர் கொடுத்தீங்க, இப்போவுமே இந்த ஆட்டம் போடுறாரு. ஒரு பையன் சொன்னாங்க உண்மையில் இப்போவுமே இந்த ஆட்டம் போடுறாரு. இந்த பாட்டியும் டீச்சர்ஸை ஜட்ஜ் பண்ணுறதுல பயங்கரமாக நிற்கிறாள் என்ன பொங்கல் பிள்ளைங்க பொங்கல் பிள்ளையை ஓப்பனாக அடிச்சிருக்கேன். ஜெனரேஷன்ல இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாரும் வந்து பழைய ஸ்கூல்ஸ் எல்லாம் செவன்டீஸில் படித்த பசங்க கூட இப்போவும் என்கிட்ட வந்து என்கிட்ட ஒரு தொடர்பு வந்துட்டாங்க, ரிவைவ் ஆயிடுச்சு இந்த மாணவ உறவு திரும்பவும். அதனாலதான் அதிகமாக ஊசு தெரியும். இப்படி சார் நீங்கள் இங்கே வாங்க சார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா, இந்த தமிழ் மண்டலத்தில் அங்கே கூப்பிட்றோம், இந்த என்னமா ஒரு மண்டல பேர் வச்சுருப்பானுங்க. ஏன்னா சார் வரவே பேச என்னத்தவா பேசுங்க சார், நீங்கள் பேசுனா என்னத்தவா பேசினாலும் நல்லா தேவை அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு திக்க ஏற்படுத்தி ஒரு மயக்கத்தை ஒரு மயக்கம் என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு போதை தான். அதை இருக்க நல்ல தொழிலாக வந்து ஆனால் உண்மையிலே இப்போ வந்து அவனுக்கு ஏற்ற ஃபீல்டில் இருக்கிறான். ஆனால் டூரிசத்தில் இருக்கான், எங்கே குவைத்தில், குவைத்தில் டூரிசத்தில் சூப்பராக பெரிய டாப் மோஸ்ட் ஆஃபீஸராக இருக்கான். அவனுடைய பேச்சு தரமில்ல, வேறு ஒன்றுமே இல்லை. எவனை பார்த்தாலும் உங்கள் பர்சனாலிட்டிக்கு ஈடாகுமா கேட்கும், எவனை பார்த்தாலும் அவன் அதில் விழுந்துருவான்ல புரிஞ்சு எப்படா சமாளிக்கிறேன்னா அப்படிதான் சார், கருப்பா இருந்தா பிளாக்டிஸ் டியூட்டி மேலே பெரிய ஆளா இருக்கிறாங்க. இது வேற உங்க லைன் வேற நம்ம லைன் வேற, இன்னைக்கு நல்லா இருக்கா ரெட் லாக் நல்ல அஞ்சு பயன்களை பற்றி கேட்கறேன். என்னுடைய மாணவர்களுக்கு எனக்குள்ள உறவுல ரொம்ப முக்கியமான விஷயத்த நடந்தது. நான் சொல்றதெல்லாம் என்னன்னா உங்க வேலை கிடைச்சிச்சுன்னா பெர்மனன்ட் ஜாப் கிடச்சிச்சுனா செட்டில் ஆகிட்டுனா முன்னால் முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு அதிகபட்சமாக ஒரு வருஷத்துக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ வரணுங்க, 15,000 அதிகபட்சம், 15,000 அந்த ஊரில் வெளிநாட்டில் வேலை செய்கிறவனுக்கு அது நத்தி ஒன்றுமே இல்லை. அதுக்கு ஒரு தடவை வந்து ஒரு ஒரு லூசு பையன் இங்கே வந்து காலேஜ்லேயே மேனேஜ்மெண்ட்லாம் உட்காந்துருக்கு, அப்போ ஏன் சார் ஃபீஸு பார்த்தவே இல்லையா இன்னும் குறவா இருக்குது அப்படின்னா ஒரு கிளிக்கு இருக்கு அவனை கொடுத்து அந்த உடனே ரொம்ப பெரிய மேனேஜ்மெண்ட் கரிசனமா பத்து ஃபீஸை கொடுத்து விட்டுப்பாங்க. பாவப்பட்ட பசங்கள்லாம் எவ்வளோ பேர் படிக்கிறான் தெரியுமா, அவன் வந்து இப்போ அஞ்சு பேர் படி அஞ்சு பேர் ஃபீஸ் என்னன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், பணம் இங்கே வந்து சேரும், ஃபீஸை கட்டுவேன்,
ஜெராக்ஸ் போடுவேன் அதை வந்து அவங்க பையனுக்கு இப்போதான் மெயில் இது இப்போ வந்து எல்லாமே ஸ்கைப்பே வந்துருச்சாங்க ஈஸியாக வந்து அப்படிங்க ஃபோனை அனுப்பிச்சி விட்டோம்னா ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சி விட்டோம்னா அது வாட்டி பார்த்துருவான் அடுத்த செமஸ்டர் மார்க் வரும் அந்த செமஸ்டர் மார்க் ஜெராக்ஸை போட வேண்டியது அனுப்பிச்சி விட்றேன் அவனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும்ல நான் ஃபைனலில் மேக்கிறது இருந்தால் ஐயர் வச்சுனா ஸ்காலர்ஷிப் பண்ணி படுத்து ஆனாலும் திரும்பவும் ஐயர் வைக்காத பையன் பையனா ஐயருங்கிறது ஒரு இயல்பான விஷயத்தான் சில வாட்டி ரொம்ப சீரியஸ் மூணு வருஷத்தில் முடிச்சிடும் இப்போ ஏசிசிஎன் ஒரு கோர்ஸ் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் காமர்ஸ் பர்டிகுலராக காமர்ஸ் அது லண்டன் பிரிட்டிஷ் கரிக்குலம் நம்ம சிஏ சொல்கிறோம்ல அதான் ப்ளஸ் டூ முடிச்சோடனே டைரெக்டாக வந்து இந்த க்ரீமி லேயராக எடுத்துருவாங்க எந்த பேப்பரை வேணாலும் எப்போ வேணாலும் இருப்பாங்க எந்த பேப்பரை வேணாலும் எந்த செமஸ்டரில் வேணாலும் இருந்தாலும் என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி பாருங்க பையனுக்கு திறமை இருக்கா அஞ்சு பேப்பர் எழுதிக்க இல்லை ரெண்டு பேப்பர் எழுதிக்க எழுதிக்க ஃபோர் இயர்ஸ் ரெண்டரை வருஷத்துக்குள்ளே முடிக்கிறேன் முடியும் சமத்து இருந்தால் முடியும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு இது ஆனால் பயங்கரமான ரிஜிடான கரிக்குலம் அதுக்கு பய ஐக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் அந்த மாதிரி படித்த பயனர்களும் இருக்காங்க யாரோ அந்த பையனை என் மாணவருடைய பிள்ளைகள் அவங்களே அது எனக்கு வந்து இப்போ ஸ்பான்சர் பண்ணுறாங்க போர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து கேஸ்ட் கிடையாது ரிலீஜன் கிடையாது ஒன்லி கிரைட்டீரியா பாவர்ட்டி குறிப்பாக தந்தை இல்லாதவர் அவங்க தானே ரொம்ப அனுதாபத்துக்குரியவர்கள் தந்தை இல்லாதவர் அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வந்து இந்த காலேஜில் கிட்டத்தட்ட நான் மட்டும் இல்லை இந்த காலேஜ் அலுமினியம் மூலமாக வந்து ஒரு 15 lakhs வந்து நான் கொடுத்தேன் ஸ்காலர்ஷிப் அதனால தான் இன்னமும் நான் ஜமால் முகமது காலேஜ்லேருந்து ரிட்டையர் ஆகும் நிறைய பேர் நினச்சிக்கிட்டேன் இங்கே ரிட்டையர் ஆகும் எனக்கு சாவுதான் ரிட்டையர் ஆகும் ஏன் உனக்கு கண்ணை ஊற்றுதான் நான் காலேஜ்லேயே எப்போ பார்த்தாலும் காலேஜில் இருக்கீங்களே எனக்கு எப்போ பார்த்தாலும் இருக்க மாட்டேனே ஏன்னா ஒரு துபாய்க்கு போயிட்டேன்னா இங்கே இருக்க உங்களுக்கு இருக்க பரவாயில்லையா சார் கேட்டேன் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க நீங்கள் ரெண்டாவது எல்லாம் முடிச்சிக்கலாம்ல நான் என்ன கேட்டுக்கேன்னா இங்கே வா இதை சொன்னது யார் மூணு பேர் எனக்கு சந்தேகத்துக்குரியதான் ஏன்னா சங்கத்தில் எங்களுக்கு வேறுபாடு இருக்குது நாங்கள்லாம் ஆக்டான ஒரு அமைப்பு சேர்ந்தவங்க நான் காட்டு சொல்லிட்டு தப்பாக இருக்கிறேன் சார் நான் இன்னொரு அமைப்பு இருக்குது நான் ஏன்னு அவனுக்கெல்லாம் அதை சேர்ந்தவனுங்க என்னைய வேணும்னே பேரை கெடுக்கிறதுக்காக இதை சொல்லி விட்டேன் காலையில் எது டெல்லிக்கு அடிக்கடி போகிறாரு தெரியுமா இந்த வயசுல எனக்கு டெல்லியில கொண்டு கொடுக்குறேன் உனக்கு நம்ம ஊரில் கொண்டு கொடுப்பான வெளியே சொல்லிருக்கேன் சொன்னேன் மூணு பேரை கூப்பிட்டு மூணு எச்சோடியும் கூப்பிட்டு அங்கனையே சுத்தி வச்சு எங்க ஆக்ட் ஆலையெல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு சொன்னா தானே எஃபெக்டிவா இருக்கும் இல்ல சார் நாங்க சொல்லல சார் எனக்கு தெரியுமையா நீ தான் சொன்ன நான் எனக்கு வெறுக்கு வந்திருக்கேன்னு சொன்னா முஸ்லீம்ஸில் வலிமா வருதுன்னு சொல்லுவாங்க மாப்பிள வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சந்தோஷத்தின் அடையாளமாக மாப்பிள கொடுக்குற ரிசப்ஷன் சொல்கிறாங்களா அதே வேற ஒன்றும் இல்லைங்க அந்த அந்த வலிமாவுக்கு உங்களெலாம் இன்வைட் பண்ணுறத வந்திருக்கீங்க சொல்லுங்க ஆ சீரியஸாக சொல்றியா ஆனால் ஒன்றே ஒன்று உனக்கு ஒரு பணம் எனக்கு கொடுத்தாங்க அதுவும் நார்த் இந்தியா சவுத்தில் ஒன்று நார்த்தில் ஒன்று நம்ம காட்ஸ்லாம் நினச்சி பாரு சொன்னேன் நம்ம காட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் இந்தியன்கள் இருக்கோ ஒரு நார்த் இந்தியன்கள் இருக்கோம் முருகனுக்கு அப்படித்தானே முருகனுக்கு பள்ளியை நம்ப கொண்டு தெய்வான நார்த் இந்தியன் ராதை நார்த் இந்தியன் அப்பின்ன நம்ப கொண்டு அவ்வளோச்சு இப்படி எல்லா கடவுளும் பாருங்க ரெண்டு ரெண்டு மனைவி இருந்த எல்லா சாமியும் ஒரு நார்த் ஒரு சவுத் இருக்கு அப்போ ஒரு திட்டமிட்ட ஒரு பிளானிங் இருக்கு அப்புறம் நம்ம அப்படின்னா சாதாரண அப்படி சொன்னா சார் நீங்கள் என்னென்னவோ சொல்லுங்க நாங்களாம் அப்படி ஆளுகள் இல்லை சார் நான் உங்களுக்கு எப்படி ஆளுங்கன்னு தெரியும் வேற இப்படிலாம் சொன்னீங்கன்னா நீ போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிரும் பசங்களுக்கு நல்லா நடத்தாத வாத்தியாரம் பசங்க சாவது உள்ளாரவங்க இந்த மாதிரி நல்ல என்ன மாதிரி நல்ல மனுஷன் வாயில் விடுக்கிறவன் அப்படின்னு சொல்லி வெட்டுற மாதிரி அவர் கீழே பாவம் நான் எப்படி பார்த்தேன் கிடக்குறேன் அன்னைக்கு
எதுக்கு அடுத்தவனை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க? சங்கத்தை நீ தோத்து பண்ண நான் என்ன செய்வேன்? நான் சொல்லியா ஓட்டு போறானுங்க? அவருக்கு கேன்வாஸ் பண்ணது உண்மை, நான் போய் நின்னது உண்மை, கேன்வாஸ் பண்ணது உண்மை. இவனுக்கு என்ன, நீ நான் வேலை கூப்பிட்டு வந்து கேன்வாஸ் பண்ணு. உங்காவுக்கு ரிட்டையர் ஆன வெத்தின பேர் இருக்கேன், ஆய வந்தா ஒத்துன்னு சொன்னா ஒருத்தன் ஓட் பண்ண மாட்டேன். நான் இவனுக்கு கூட என் ஸ்டூடெண்ட் இருக்கிற பசங்க ஒரு பிரின்சிபால் உட்பட இப்ப இருக்கிற பிரின்சிபாலே எனக்கு ஸ்டூடெண்ட். நான் நான் பாட்டு உரிமையோட சொல்லுவேன், என்ன யார் அப்படின்னு தான் பேசுறேன். என்ன செய்ய முடியுங்க, இப்போ மாற்றிக்க முடியுமா? நான் பிரின்சிபால் சீட்டில் இருக்கும்போது என்ன என்ன பேசுறேன்? இப்போ என்ன ஜேபியை பார்க்கறதாக்க பிரின்சிபால் சார் அப்படி சொல்ல முடியல என்னால். மரியாதை குரு முதல்வர் அவர்களே சொல்ல வாய் வர மாட்டேங்குது. நான் சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்து பழகினவங்க, அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு நடிப்பு எதுக்கு நான் கொண்டு வரணும்? இயல்பாக இருப்போம். A man is not required to be a great man. Being a man is quite an achievement. ஒரு மனுஷன் சாதாரண மனுஷனாக இருந்தாலே, மனித பண்புகளோடு இருந்தாலே அதே சாதனை தான். மகாத்மா வேணாம், மகாத்மா ஒருத்தர் தான் ஆகும். எல்லாரும் மகாத்மா இல்லைன்னா மகாத்மாவுக்கு மரியாதை இல்லை. அதனால நம்ம வேற என்னன்னா, கிளாஸ் ரூம் டீச்சிங் என்பது ஒன்லி ஒரு பார்ட்டு தான், ஒரு பகுதி, ஒரு சின்ன பகுதி, எலாபரேட்டான ஒரு மிகப்பெரிய விரிவான பகுதி இன்னொரு பக்கம் இருக்கு. அதுக்காக நம்ம நேரத்தில் செலவு சொன்னார் இல்லையா சேர்மன் சொல்லுவா அழகாச்சார். அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஈச் ஒன் எஜுகேட் ஒன்று என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஒரு பையன், ஒரு பையனை தத்தெடுத்துக்கேன், தத்தெடுத்துக்கனா நான் எக்கனாமிக்கலாம் படிக்க வைக்கிறது, வேலை வாய்ப்பு பெற்றவங்கனால படிக்க வைக்கிறது சொல்லி ஈச் ஒன் எஜுகேட் பண்ணுறேன். அவர் சொல்கிறார் ஒவ்வொருத்தரும் அஞ்சு பேராக எடுத்துக்காங்க, அவனுடைய நல்லது கெட்டது பார்க்குறேன். ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் சொன்னார், கவனிச்சிங்களா, அவனுடைய வெயிட் குறைஞ்சுன்னா ஏன்னு பார்க்குறேன். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? இப்போ ஓப்பனாக சொல்லுமா, உங்களை எத்தனை பேருக்கு வந்து ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கு நினைக்கிறீங்க? ஹீமோக்ளோபின் 13 இருக்கிறவங்க யாருமே சொல்லுமா? ஒருத்தவங்க தான் கேட்குமா. இன்னைக்கு உமன் போக்கு, நான் வந்து எம்ஐடியில் 5 வருஷம் பிரின்சிபலாக இருக்கப்போ வெறும் பிளட் குரூப் மட்டும் பார்க்க மாட்டேன், ஹீமோக்ளோபின் பார்ப்பேன். உடனடியாக அவங்க அப்பாவை கூப்பிட்டுருவேன், அவங்க அம்மாவை கூப்பிட்டுருவேன். உங்கள் பிள்ளை இந்த மாதிரி போச்சுன்னு சொன்னாக்கா அந்த பிள்ளை வந்து ரத்த இலை கொஞ்சம் நாளைக்கு செத்து போயிடும். பேச்சு சொல்லுங்க, இப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து என்ன செய்யறது, சாப்பிட்டதா இல்லையா அப்படின்னா சாப்பிட மாட்டேங்குது சாப்பிட்றேன், எருமை சாப்பிட்டு தொலை சரிங்க, சாப்பிட்றாக்காச்சும் அவனை கண்டா வேலை இருக்கும், குண்டாயிக்கா என்ன இருக்கும், அவனை கல்யாணம் பிடிக்க மாட்டானா? அப்படி இல்லை சார், அப்படி என்னென்னா சாப்பிட்றது இல்லை, பொங்கல பிள்ளைங்க சாப்பிட்றது கிடையாது, ப்ராப்பரான ஒரு டயட் கிடையாது. அப்புறம் என்ன திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, இது ஏன்னா இது டீச்சரை பூரா கூப்பிடாது, உமன் டீச்சர்ஸ் பூரா இது லேடிஸ் ஆஃப் பூரா கூப்பிடாது. பார்த்தா ஒரே ஒரு டீச்சர் மட்டும்தான் 14 இருந்துச்சு. நீ கொஞ்சம் டயட்டை குறைக்கணுமா, நீ கொஞ்சம் குறைக்கணும். ஆனா மற்ற எல்லாமே நெகட்டிவா இருக்கு, பிலோ 10, யூ பிலீவ் மீ ஆர் நாட், பிலோ 10. அப்ப என்ன இவங்க வந்து என்ன தெம்பில் நின்று பாடம் நடத்துறாங்க? அப்ப பையனை எல்லாம் பார்த்தா என்ன, அடுத்து பையனை பார்க்கறது, பையனை பொதுவா நார்மலா இருக்கு. இப்ப +12 தான், 12 அபவுட் 12 தான் இருக்குது. நார்மலா வந்து பசங்களுக்கு அது போதும், 14 வரைக்கும் இருக்கலாம், 15 கூட இருக்கலாம். ஆனால் இது ஹீமோக்ளோபின் கவுண்டுங்கிறது சாதாரண விஷயமா இல்லை. நாளைக்கு இந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு விட பார்க்கணும், எல்லாம் உண்டு இல்லை. தாய்மை பேர் ஈதும் போது அதை தாங்குற சக்தி இருக்கு, அதனால தான் சிசேரன் அதிகமாகுது. நான் பிளட் குரூப் கொடுக்கும்போது எங்கள் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் பிளட் குரூப், இதோட முடிச்சுக்கிறேன் நான். அப்புறம் ஏன்னா சாப்பாட்டுக்கு போனோம் எடுத்துக்கப்படாது. பிளட் குரூப் வந்து பார்க்குறோம், அதே மாதிரி அட் எனி டைம், அட் எனி டைம் முக்கியமான விஷயம். ஆனால் எந்த இது வரைக்கும் நான் என்னுடைய சர்வீஸில் 71 காலேஜில் நுழைஞ்சேன், இன்னைக்கு வரைக்கும் நான் டியோ கிளப் கோஆர்டினேட்டராக இருக்கிறதுனால என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஒரு கேம்ப் கூட நடத்தாது, பிளட் கேம்ப் சொல்லிடுறோம்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, அது எல்லாம் நம்ம ரத்தத்தை எடுத்து ஊற்றுக்குவாங்க. வேணுமா எந்த ஜெனியூன் கேஸா ஆள் அனுப்பு, சம்மந்தப்பட்டவங்களுடைய உறவினர் யாராவது வர சொல், நேரடியாக கேட்பேன் என்ன குரூப்பு, என்கிட்ட வந்து டேட்டா வச்சிருக்கிறேன், கம்ப்யூட்டர் ஏற்றிக்கிறேன், பையன் பேர் குரூப்பு எப்போ பிளட் கொடுத்துருக்கான், ஒரு தடவை கொடுத்துருப்பாங்க, தேர்ட் இயர் பையன் வச்சுக்கல, வருஷத்துக்கு 2 தடவை கொடுக்கலாம்ல, ஒரு செம்முக்கு 1 தடவை கொடுக்கலாம், அவங்க மாதம் விட மாட்டேன்,
பரிச்ச நேரத்தில் அதே மாதிரி இங்கே ஏப்ரல் நெருங்கிடுச்சு மார்ச் நெருங்கிடுச்சுனாலே ஓட மாட்டேன். மற்ற நாள்லேயே வந்து நீங்கள் என்னை நம்புவீங்களான்னு எனக்கு தெரியலை. இந்த அகாடமிக்கில் 1600 யூனிட் இருக்கு. இது என்ன மாதிரி கேஸா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த பெனிஃபிஷியரின்னு சொல்கிறோம்ல, இதன் பயனாளிகள் அவங்க யாராக இருக்காங்க? மேக்சிமம் எந்த கேஸாக இருக்கு? நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் கற்ப பைய எடுக்கிறோம்ல, அட் தி ஏஜ் ஆஃப் 32 32 வயசு பொண்ணு கற்ப பைய ரிமூவ் பண்றாங்கன்னா வாட் டஸ் இட் மீன்? அவள் தன் தாய்மை இழக்கிறார். முதல்ல முதல் பாயிண்ட், அவள் தன் தாய்மை இழக்கிறார். அப்புறம் அவளுடைய ஹெல்த் பாயிண்ட் அதெல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இப்ப 1000 இவ்வளவு கொடுக்கும்போது மோர் தேன் 500 வந்து இதுக்கு இந்த கேஸ் தான். திருச்சியில் இருக்கக்கூடிய லீடிங் ஜைனகாலஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா, கஸ்தூரி நிறையா கஸ்தூரிய மூணு கஸ்தூரி இருக்கு திருச்சியில். நான் ஸ்ரீரங்கத்தில் ஒரு கஸ்தூரி இருக்கு, அங்கே இருக்கு, எல்லாத்தையும் நம்பர் இருக்கு, உடனே ஃபோன் பண்ணுவாங்க. இது இதுதான், வேற ஒன்றும் இல்லை. நாங்களும் கேட்பேன் சிசேர் என்ன அப்படின்னு கேட்பேன். சிசேரியனுக்கு வந்து பெரிய அளவில் பிளட்டு தேவை. இன்னைக்கு வந்து மாடர்ன் இதில் வந்து சிசேரியனில் ரொம்ப சாதாரணமாக பிள்ளைகளே இவங்க சிசேரியனே பண்ணிருக்க வழி தாங்க முடியலன்றது எசமா. நான் மிகப்படுத்த நினைக்கிறேங்கம்மா, எனக்கு ஏன்னா பசங்க பிள்ளைகளோடையே அவங்க குடும்ப உறவு. எனக்கு ஒரு பிள்ளை வந்து மத்தியானத்தில் வந்து ஒரு பிள்ளை வந்து அப்படி மயக்கம் கொடுத்த மாதிரி வீட்டில் இருக்க மருந்து அவங்க அப்பா தூக்க மாத்திர சாப்பிடுவோம். போலீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் இப்போ வந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு, டிஎஸ்பி ஆகி ரிட்டையர் ஆகிட்டாரு. இப்போ நல்ல குடும்ப நண்பராக இருக்காரு. மூத்த பிள்ளை, அடுத்து ஒரு பையன், இந்த பிள்ளை என்னன்னே தெரியல சார் என்ன தொலைச்சாரு சொல்ல ஒண்ணும் தெரியல. சரி என்னமோ பண்ணி தொலைச்ச மாத்திரை தூக்க மாத்திரை சாப்பிட்டு எது என்ன எவ்வளோ செஞ்சுருந்தால ஒரு அட்டம் ஆஃப் சூயிசைட் இது ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க முடியாது. உடனே போலீஸ் கேஸுங்க. அதனால் என்ன செஞ்சேன், நீங்கள் தப்பாக இருக்காங்க, இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் டீச்சர்ஸ் ஒரு 10 பேராவது இருப்பாங்க என்னை சுற்றி. இந்த பிள்ளையை நான் மடி இப்படி போட்டுக்கிட்டு அந்த போய் பக்கத்தில் ஹாஸ்டலில் உப்பும் புளியும் எடுத்துக்கோ அப்படின்னு அட்டதார். உப்பும் புளியும் ஹாஸ்டலில் சீக்கிரமாக நான் சொல்கிறேன்னு சொல்லி பிபி சொல்கிறேன். இதுக்குள்ளே ஒரு டீச்சர் வந்து, எதுக்கு சார் நான் கலைச்சி கொடுத்து போயிருக்கேன் சொல்லுதான் கேள்வி சார். அப்புறமேல அதுக்கு வாயில் ஊற்றி அது வாமிட் பண்ணு, வாமிட் பண்ண வைக்கிறதா நமக்கு நோக்கம். அது பேண்ட்ல எல்லாம் ஆகுது எனக்கு, அது அந்த நேரத்தில் பேண்ட் பூச்சி அப்படி சொல்ல முடியும். வாமிட் பண்ண வச்சாலே பாதியாக சேஃபாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மாருதி கேள்விப்பட்டிருக்கீங்க, மாருதி அங்கே கொண்டு அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு தப்பிச்சுக்கோங்க. காலேஜ் ஆஃபீஸில் போய் அவங்க பேரண்ட்டோட நம்பரை பார்த்தா அவர் அப்போ தான் இப்போ அங்கே வர யூனிஃபார்மில் வரார். கடற்கிட்ட அவர் வந்து என்ன போலீஸ்கார் அப்படின்னா, என்ன ஆபத்து சார், அவரோட பிள்ளைகள்ட்ட போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, அப்பாவா இருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, வீட்டில் அப்பாவா இருக்கு, இங்கேயும் யூனிஃபார்ம் போட்டு வரீங்க ஹாஸ்பிட்டலுக்கு, அதான் பிரச்சனை அப்படின்னு இப்படி பார்த்தாரு. உங்களுக்கு நிறையா கவுன்சிலிங் பண்ணணும் போலீஸ்காரர். ஆ
ஆனா அதுக்கு அப்புறம் ரொம்ப நெருங்கிட்டாங்க வந்துங்களா அந்த அவளுக்கு இப்ப ஒரு குழந்தையெல்லாம் இருக்கு அதுக்கு முந்தைய பையன் இருக்கா எதுக்கு அந்த டீச்சர் எல்லாம் சுத்தி நின்றுகே அவரு அடுத்து உள்ள டீச்சர் கேக்குது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் ஒரு டிப்ளமா கோர்ஸ் படிச்சு ஒரு டிப்ளமா கோர்ஸ் படிச்சுமா நீங்க தான் படிக்கலையா தெரியாது சார் उपलब्ध अदकाल अपने वे वाले कटी वाले उधवान आरमचा कटी सुटे अड़ा टेन कलटे அந்த ஆபீஸ்ல கரெக்ட்டிட்டு சார் போய் சொல்லட்டுமா அப்படி சொல்லிட்டு பை சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ நல்ல உறவோட இருக்காரு எதுக்கு போறீங்க எதுக்கு போறீங்க இந்த மாதிரி என் பேர பிள்ளைகளுக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை இப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு நாளைக்கு வேலையே பார்த்துக்கிறது இங்க 36 வருஷம் அங்க ஒரு 5 வருஷம் அதுக்கு மேலே எல்லாம் அநியாயம் இல்லை எவனா கழிச்சு கொடுக்க அதனால அப்படியே விட்டேன் விட்டுட்டு இப்போ வந்து நான் பாட்டு கேட்கிறேன் எல்லா இடத்துலையும் போனா மெட்ராஸ் போனா கண்ணகேசலே தான் எனக்கு இருப்பு இருப்பேன் ஈவினிங்ல 5 o'clock என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் வந்து மெசேஜ் போயிடும் ஒன்று எஸ்எம்எஸ் கொடுப்பேன் இப்போதான் வாட்ஸ்அப் வேறு வந்துருச்சா ரொம்ப ஈஸியாக போச்சு தட்டி விட்டாக்க ஐயா நமக்கு ஒரு பிஏ வச்சிருக்கேன் அதெல்லாம் அனுப்புறது ஒன்றும் இல்லை பக்கத்து வீட்டு பையன்தான் பக்கத்து பையன் கொட்டாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற என்ன கொடுத்து விட்றாங்க என்ன பையன் இல்லை என்ன மாதிரி உனக்கு கொட்டை கம்பளர் கொடுத்து விட்றாரா அப்படின்னு சொன்னால் அப்புறம் மேலே கொண்டு அப்புறம் வந்துடுவாங்க அங்கேயும் செக்ரிகேஷன் தான் கேர்ள்ஸுக்கு ஒரு நாள் ஒதுக்கிறேன் பாய்ஸ்க்கு ஒரு நாள் ஒதுக்கிறேன் எல்லாம் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு பேசிட்டு ஒன்று கெட்டு மனதும் நினைவு முன்னாள் மாணவர்களோட முன்னாள் மாணவியரோட உங்களோட பிள்ளைய நிறைய பிள்ளைய படிக்கிறாங்கன்னா உங்களோட பிள்ளைகளும் நிறைய பேர் வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி பிள்ளைகளுக்கு சில பேருக்கு 15,000 ரூபா கொடுக்க முடியாது 5,000 ரூபா 3 பேர் சேர்ந்தா 15,000 ரூபா சொல்லுவேன் அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அனுமதியோட அம்மா இருக்காரு சொல்லியான்னு இல்லனா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிப்போ எங்களுக்கு எங்க எங்க வயசு எங்க சார் சொன்னாரு அப்படின்னு சொல்லி பேச முடியுமா வீட்டுக்காரங்க அதனால அப்போ பெர்மிஷன் வாங்கிக்க முறையா பண்ணுது மோட்டிவேஷன் நம்ம அந்த மல்டி டிசிப்ளினர் நீங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க ஆனால் டீச்சிங்ல அடிப்படையா தயவுசெய்து திரும்பவும் நினைவுறுத்துறேன் நெட்டு கவனம் செலுத்துங்க நெட்டுக்குள்ள ஒரே வேத பாடசாலை மாதிரி வேத பாடசாலையோட வேதி கல்ச்சர் கொண்டு வந்துருக்காங்க அதுல இப்போ என்ன சான்ஸ்கிரிட் கொண்டு வராங்கல்ல அதே மாதிரி ஒரே புக் தான் என்ன புக் ஒரிஜினல் உட்பாட் நீங்க இந்த சக்தி அது இதெல்லாம் வாங்காது தயவு செய்து கேட்கிறேன் அதெல்லாம் வாங்காதீங்க உட்பாட் சப்ஜெக்ட் வந்துருச்சு சார் காமர்ஸ் வந்துருச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துருச்சு நிறைய சப்ஜெக்ட்ஸ் போட்டான் ரிப்பார்ட்ஸ் போட்டான் லேட்டஸ்ட் எடிஷன் வாங்குங்க தயவு செய்து திருச்சியில் சொன்னீங்கன்னு சொன்னால் மொத்தமாக வாங்கி கொடுத்துட்றாங்க கிடைக்க மாட்டேங்கிறது ஏன்னா அந்த புக்கு வந்து கமிஷன் ரொம்ப குறவாக கொடுக்குறதுனால மொத்தமாக வாங்கி வைக்க சொல்கிறாங்க இல்லைன்னா பிரின்சிபாலிட்ட பொறுப்ப விட்டுருங்க பணத்தை கொடுத்துருங்கம்மா வாங்கி கொடுத்து போகிறாரு ஆனால் இது அடிப்படையானது நாளைக்கு சர்வைவருக்கு முக்கியமான விஷயம் the experience counts the experience ko wait irukkeya rendu mark irukla over set taandikeela rendu mark 2+2+2+ nu vandhe irukla
எத்தனையோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஜமால இந்த ஸ்டாஃப் நான் சொன்ன ஒரு லேடி கூட நம்ம வச்சுக்கிற அனுப்பிவிடுங்க சார் சொன்னேன் கவர்மெண்ட்டாக பார்த்து அந்த மாதிரி கொடுத்துச்சு கவர்மெண்ட் காலேஜ் கூப்பிட்டு அந்த மாதிரி போயிடுச்சு பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக போச்சு அந்த மாதிரி இன்னும் நல்ல டீச்சர் போயிடுச்சு பிள்ளைங்களாம் அழுதுச்சு அந்த பிள்ளை போகும்போது அழுது நிலக்கோட்டை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுது நான் ஒரு தடவை அங்கே மதுரைக்கு போகும்போது பார்த்துட்டே போனேன் ஏன்னா அது இப்போ பழைய எம்எல்ஏ பொன்னம்மான்னு சொல்லி ஒருத்தவங்க அவங்க இருந்த வரைக்கும் அவங்க நல்ல எம்எல்ஏ கலைஞர் அந்த அம்மாவுக்காகவே அந்த அந்த ஊரில் காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கொடுத்தாரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நெத்தி போட்டப்பா அந்த காலேஜை கொடுத்தாரு அந்த எம்எல்ஏ ரொம்ப ஒரு கை சுத்தமான எம்எல்ஏ அதுக்காகவே கலைஞர் அந்த மரியாதைக்கும் வயசுக்கும் மரியாதை கொடுத்து அந்த காலேஜ் கொடுத்தாரு அந்த காலேஜுக்கு போயிடுச்சு எப்படி ஒரு டீச்சர் போகும்போது சீக்கிரம் அனுப்புங்க சார் சொன்னதுக்குள்ள அதே பிள்ளை இன்னும் இந்த டீச்சர் போகும்போது அழுகுறேன் இதுதான் வித்தியாசம் டீச்சிங்கில் வேறுபடுத்துறது அப்போ ஏதோ இருக்கு ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஏதோ ஒன்றை தயவு செய்து தேடி கண்டுபிடிங்க அது உங்கள் பொறுப்பு மீண்டும் சொல்கிறேன் அடிப்படை தகுதி நிச்சயமாக மாறுகிறது யூஜிசி கன்ஃபார்ம் பண்ணிருச்சு பிஹெச்டி அடிஷனல் நெட் எசென்சியல் பேசிக் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி ஒரு காலத்தில் கிராஸ் மேஜர் அப்படிலாம் போய்கிட்டு இருந்தோம் இப்போலாம் கிடையாது இப்போ வந்து ஒரு பிஏ தமிழ் இல்லைன்னா மாட்டிக்க கொடுக்க மாட்டேங்கிறான் அதனால எம்ஏ முடிச்சுட்டு திரும்ப பிஏ படிக்கிறான் ரிவர்ஸில் தெரியுமில்ல உங்களுக்கு எம்ஏ முடிச்சாச்சு எம்பில் முடிச்சாச்சு பிஹெச்டி முடிச்சாச்சு என் ஸ்டூடெண்ட் தேவாரதினம் ஐமான் காலேஜ் வேலை வருது இப்போ பிலிட்டு இப்போ தான் முடிச்சுது பிலிட்டு முடிச்சுட்டாக்க இது ரொம்ப அநியாயமான ஒரு லாஜிக்கானா இந்த ரிவர்ஸில் வர்றது ஆனாலும் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறது அது இன்னொன்று கொஞ்ச நாளில் வந்து ஏன்னா ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு 14 மார்க்கு கூட வந்துச்சு ப்ளஸ் 9 மார்க்கு பிஹெச்டி 23 மார்க் வந்துருச்சு அப்புறம் இன்டர்வியூவில் 2 மார்க் வந்தாலும் உள்ளே போய் அவங்கள்ட்டெல்லாம் பணம் வாங்குறது இல்லை யார்கிட்ட பணம் வாங்கினால் இந்த பார்டர் கேஸ் வருவாங்க அவங்கள்ட்ட பேரம் பேசுகிறாங்க நீங்கள் முழுமையாக உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி Good afternoon, everybody. After this sumptuous lunch, we welcome you for the afternoon session of the orientation program. Now it's time to honor our chief guest. Now I invite our IPSC coordinator, Dr. A. Venkatesan, to honor our chief guest with a shawl. For me to introduce the resource person, Dr. R. Selvam, Associate Professor and Former Head, Department of Zoology, Vegetable College, and Former Coordinator of Molecular Biosciences Department. And his CV goes on like this. He is currently serving as an External Academic Auditor and Consultant for NAC Accreditation. He has got more than 35 years of teaching experience. He has served as a Dean of Sciences in Bishop Eber College and also Founder Secretary of Alumni Association of Bishop Eber College. He has secured university ranks, 6th rank in his MSc and 1st rank in his MPhil. And his area of research is Integrated Control of Mosquitoes, Insect Toxicology. He has been a resource person for more than 40 seminars and workshops. He has presented research papers and also convened a number of seminars. And he has been a member of Board of Studies for various colleges and universities. And he was a coordinator of Young Student Science Program in the year 2008. And it goes on. Due to my time constraint, I have highlighted a few. Now I invite our resource person, Dr. R. Selvam, to presentation. And Dr. Rajendran and my dear and friends, good afternoon to you. It's my pleasure to be here again in this great institution on a different role. I have visited your institutions on a number of occasions to talk to the students, and this is my first experience to interact with the young faculty members of this age-old institution.
which has gained greater importance over the decades in imparting quality education to the rural students. And the topic that I have chosen for the day is, who is a great teacher? They are all teachers. In fact, may I have the first slide? See, anyone who has joined the profession of teaching is a teacher. But today, I would like to show some highlights about who is called as a great teacher. So what makes some teachers as great teachers? What do they have? Why they are called as a great teachers? Why can't everybody be a great teacher? Having joined the profession of teaching and becoming a teacher, everyone wants to become a good teacher. If not a great teacher, at least a good teacher. So what should we do? What are the attributes of a great teacher? So I would like to throw some light on it. It doesn't mean that I am a great teacher and I am the expert and everything. I would like to share my personal experiences as well as what is generally believed as the attributes or the qualities of a great teacher. See, to inspire not just a great student, but a great person, a teacher must rise above the crowd and make a lasting impression. This is what ultimately contributes to some teacher to become the great teacher. As a teacher, we have to inspire the young minds. We have to inspire the young minds. They come with a dream. And it is our responsibility to inspire and see that their dreams are fulfilled. So, in order to inspire the young minds so that they could fulfill their dreams, we should do what? It is said that a student should remember for years to come. It's obvious, see, we are all having happy memories of our school days. Whenever we think of our school days, we always think of our teachers. We say that some teachers are good, some teachers are bad. And we always remember, in fact, no, even today, if I go to my native place and see my teacher when I am driving a bicycle, I will get off of the bicycle. Automatically, it is not that I do it deliberately. Automatically, it's an involuntary reaction. As soon as I see my teacher, I will get down from my side. That is how we got used to that. That is the respect that we show to our teachers. So we all have very good memories of our teachers. In fact, the lives of the young minds have been shaped by the teachers. So teachers are the role models. Teachers are the role models. So we learn a lot from the teachers. Just because the way you teach, your student would want to become a teacher like you. That happened to many of us. So, what is essential of somebody to become a great teacher? There are certain attributes. In fact, all these characteristics that is expected of a good teacher are shown in this simple icon. You have to be showing enthusiasm, you have to say empathy, creativity, resilience, passion, passionate, commitment, so on. So, what does a student remember for years? For example, no, some simple experiment would have been taught by your teachers in a school day. You remember even today, after so many years. I do have. So, what a teacher is remembered for? Then only he becomes a good teacher and a great teacher. And which characteristics make a great teacher? As I told you, all this combination of various characteristics are ultimately contributing some teachers to become great teachers. So we all want to become great teachers. So what should we do? Next slide. See, great teachers have a huge impact on the student they teach. This is very, very important. Great teachers have a huge impact on the student they teach. Take our former President Abdul Kalam. He used to reverently remember his teachers. Even 2 days back, our Chief Minister of Tamil Nadu, Ms. Jayalalitha, has fondly remembered her teacher, Ms. Simon Catherine. She said, she has impacted my life in a number of ways. So, teachers make a greater impact on the minds of their students. Then they are remembering their students, their teachers. They are great teachers. So, if you want to become a great teacher, you should see that your teachers, your students are remembering you after a long period of time. Not just because you are handling his classes and giving him more marks in the internal assessment as long as he is in the college. The real respect of a teacher will be shown or known only when the student has left and how he is responding or reacting to you when you meet him after his college days or after his college days. So, you have to see that you make a greater impact on the minds of your students. So, in order to make a greater impact, it doesn't come so easily. Nobody can make an impact on somebody else. You have to work hard. What you should do? You should become a role model.
First thing is, you should become a role model. Teachers should become a role model to their own students. You should say, you should tell them without telling in such a way that they will automatically follow you. It can be anything. It can be in so many. It is not just to complete the syllabus. It is in so many ways. For example, are you following the time schedule? Are you time conscious? Are you coming to your class in time? Are you impartial? So there are many ways which are judged by the students. So you have to be a role model. You have to be a role model to your students. Then you have to provide the knowledge. This is very, very important. As a teacher, our main responsibility is what? We have to impart the knowledge to the students. That is very important. How can you impart the knowledge? Only if you are knowledgeable, you can impart the knowledge. We should prepare thoroughly for the class. Unfortunately, the trend has changed. Let me put it straight away. The trend has changed. Now, thanks to the internet, thanks to the Google, thanks to the PowerPoint presentation, the teacher's job is very easy. Earlier today, suppose if something is to be taught, you just type the word in Google, something is opened, you just copy and paste in the PowerPoint, go to the class, open it and just read it. That is how the teaching has come to now. The chalk and talk method, which was considered outdated now, is really a test for the teacher's knowledge. But unfortunately, the trend has changed. The technology has helped the teachers to make their job easy. I would say that for the first 5 years, teachers should not use any PowerPoint presentation. You don't use a PowerPoint presentation. You go with well-prepared lesson plan, take notes, and go to the class and interact with the students. Use the chalk and talk method. So that is the way you to learn. I tell you, my friends, I have taught cell biology, branch of biology, for 30 long years. Without a break, 30 long years I have been teaching cell biology. Every year I learn something new of the same topic that I was teaching over the decades. So there is a continuous, learning is a continuous process. I have retired in 2013. Even now, every day I spend at least 1 hour in learning something new. I have been following the Nobel Prize in Medicine and Chemistry for the last 10 years. I know what is the kind of work for which the Nobel Prize is given, what is the impact it makes into the society. There is no, I am going to gain nothing by knowing all these things. But as a teacher is always a student. It's a continuous process. So my humble request to all the young friends here is, you have to prepare thoroughly before every class. That's very, very important. Don't depend upon the bazaar notes. Unfortunately, the reading habit has also gone now. Teachers are not going to the library. Librarians are complaining. Even in Bishop College, the librarian used to complain that of the new appointment of teachers, many of them are not coming to the library. Because they all have got a free internet and Google. Job is made easy. It's not the case. As young teachers, you should have the reading habit. Go to the library. Make use the best book for the subject. Don't make any compromise. Don't worry that the others will not understand if you are using a standard textbook. Don't bother about it. I have been doing it consistently. Let me tell you one thing, my young friends. You cannot build a reputation overnight. Reputation has to be built over the years by hard work. Don't make any compromise in the quality of the education that you are imparting to the young students. Don't worry that they will not understand. If I am repeating a foreign textbook, they will not understand. It is not that way. You try to learn it. You read as many books as possible. Learn the concept. First, you have to understand what you are going to teach your students. Make mistakes. If some question is asked, then you tell, I don't know right now. I will go and refer it. And then I will come back and tell you. Nobody knows everything. So, the utmost requirement of a person to become a great teacher is, he has to educate the young minds. That is the primary purpose for which we are appointed as a teacher, first of all. So, you have to be a role model, you have to impart a quality education to the young minds, and also, more importantly, you have to be caring about them. That's very important. Now, education has become business now. Unfortunately, whether you like it or not, education has become a business now. At all levels, no individual is to be blamed. Even
established institutions which have been built over the years only for philanthropy purposes of educating the young students have now become business houses. Nobody is to be blamed. Nobody, no individual is to be blamed. But we should be different. We should be different. And there is also one more perception that I am a self-managed staff member, I am getting only 5,000 rupees per month and what I do is enough. That should not be the attitude. See, when you accept that appointment order for 5,000 rupees per month salary, you only accept it that I will get 5,000 rupees and I will act as a teacher. Then you should not see that I will only work for the 5,000 rupees. That should not be the attitude. You have accepted terms and conditions that you will be teaching. So you should not say that I will only teach upon the 5,000 rupees that I am getting. If I am getting 20,000 rupees, I will give more. That should not be the attitude. That should not be the attitude. As a teacher, we should not do that. As a teacher, we should not do that. It's again, somebody is fortunate that they are in a regular stream and getting more. Even though you are better qualified, maybe you are working in a self-financed stream and getting lesser. But that does not mean that you should not work hard. You try to work hard, you be sincere in work, and one day or other you will be rewarded. That is the way, that is the way. So, here you have to be caring about the students. This is again an important attribute. The three important attributes for somebody to become a great teacher is that you should be a role model by your act. You should behave as a teacher. They should respect you because of the way you behave in and out of the classrooms. And again, you have to impart quality education to them. And third important requirement is, you have to be caring about them. You should be concerned about them. Even if you don't teach, but if you are concerned, they will respect you. நமக்கு வந்து சரியா பாடம் தெரியலன்றது கூட குறை கிடையாது. ஆனா நம்ம அவன் மேல கரிசனத்தோட இருக்கோம், அவன் படிக்கணும்னு நினைக்கிறோம், அவன் ஹெல்ப் பண்ணணும் நினைக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து அவன் மைண்ட்ல இருந்துச்சுனாக்க ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் சம்படி டு பிகம் எ கிரேட் டீச்சர் எக்ஸாக்ட்லி. And so now we want to become a great teacher. So what is the goal that I should set in to become a great teacher? And this simply says, a mediocre teacher simply tells what it is. Whereas a good teacher tries to explain. And then a superior teacher demonstrates, but a great teacher inspires. A great teacher inspires. This is what I told you. So you have to set the goal by yourself. You have to set the goal. I want to be a great teacher. What I should do? You set the goal. By doing this, I will become a great teacher over the period of time. Nobody should say that if you do this, you will become a great teacher. You decide. You know your capabilities. You know your capabilities. You know where you are strong. You know where you are weak. And you know what you should do. If you want to be a great teacher, you should decide, I will do this and I will become a good teacher. You cannot become a great teacher overnight. First of all, you have to be a teacher, then a good teacher, and again you can become a great teacher. So, you have to decide what I will do. How I will become a great teacher? If I do this consistently over a period of time, I will become a teacher who is respected by my own colleagues, by my own students. That is, you have to say. Nobody can say, you do this, you do that. It is not that way. You set your own goals. And probably, you know, you want to help the people. By becoming a teacher, I used to tell my friends, if you become a teacher, either way, you may have an impact over one generation. One thalamariya, nalapadiya varadu, kettu poradu, one kitcha kailadari. Obvious, obvious. Ninga one 25 vayasula one teacher a varthu join pannum podudhu, another 35 years ninga work pannureenga appadina podudhu, one thalamariya un kaiyila namma edha share pannuna avangala. Namma enna panna porumbodhu adha adha thalamariya theeruvanga. Avanga namma irundha da kattuvanga. Namma eppadi behave pandrom, one teacher nu mela namma eppadi behave pandrom. நம்ம நம்ம வேலையை ஒழுங்கா செய்யறோமா? நம்ம அவன் மேல கருத்தோட இருக்கோமா? அவனை நல்லா பண்ண நினைக்கிறோமா? அவன் நல்ல வேலையை சொல்லிக் கொடுக்கிறோமா? அதுதான் வந்து ஒரு தலைவரையே தீர்மானம். ஒரு ஜெனரேஷன் இட்ஸெல்ஃப் இஸ் டிசைடிங் வாட் யூ ஆர். சோ இப்ப நம்ம டீச்சர்ங்க நல்லா இருந்தானா அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். மத்த ப்ரொஃபஷன் மாதிரி இந்த ப்ரொஃபஷன் கிடையாது.
It's a different profession. You can make or break a student. நம்ம பார்த்த ஒரு ஸ்டூடெண்ட் தலைமையிலே மாற்ற முடியும். I have done that. In my own life, I have seen that. You can change the kind of a student. So, you have to set the goal. Probably, by becoming a teacher, you want to help the people. Basically, you want the people to help them to learn. By learning, there can be something in their lives. So, that is the purpose of me becoming a teacher. So, this is the goal. If you are a good teacher, you are a good teacher, you are a good teacher, you are a good teacher. நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், எதை பண்ணணும், நம்ம நல்ல டீச்சராக வர முடியும். நீங்க தான் டிசைட் பண்ணணும். இன்னொரு சின்ன விஷயமும் கூட நான் என்னுடைய இந்த 35 வருட அனுபவத்தில் பார்த்து ஒரே ஒரு பேசிக் கேரக்டரிஸ்டிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த கேரியர் எப்படி ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியம். ஹவு டு ஸ்டார்ட் எ கேரியர், வாட் யூ டூ இன் த ஃபர்ஸ்ட் இயர், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நம்ம சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணி நடத்தணும்னு சொன்னா விரும்பி வரது Professor, I had other options also. I could have become a banker. I got a job in Reserve Bank of India. I got a job in Post Department. But somehow I preferred as a teaching profession. I have no regrets for becoming a teacher. I have thoroughly enjoyed my role as a teacher. I have a satisfied mind that I have done my job to the best of my satisfaction. நம்ம வந்துதான் நம்ம தான் நம்முடைய மனசாட்சி தான் நமக்கு முக்கியம். மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க, மற்ற என்ன நினைக்கிறதுல தேவையில்லை. We know what we have done over the years. So, நீங்க வந்து உங்க கோல நீங்க தான் டிசைட் பண்ணணும். என்ன பண்ணணும், நான் டீச்சர் ஆயிட்டேன், நான் என்ன பண்ணனாக்கா நான் நல்ல ஆசிரியரா வர முடியும் அப்படின்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்டிமேட்லி என்னவா இருந்தாலும் பேசிக்கலா நம்முடைய ரோல் என்னவா இருக்கணும், we have to educate, we have to inspire, we have to care about the student. இதுதான் முக்கியம். These three things are very very important. நீங்க எங்க சுத்தி வந்தாலும் அல்டிமேட்டா இந்த மூணு விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள். We have to inspire the students, we have to educate the students, we have to care the students. இந்த மூணு பேசிக்கலா நீங்க வந்து உங்களால் எவ்வளவு மேக்ஸிமம் நல்ல முறையில் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு ஓவர் தி இயர்ஸ் யூ வில் பிகம் எ குட் டீச்சர் தென் எ கிரேட் டீச்சர். நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ பேசிக்கலா டீச்சர் அப்படிங்கற போது நம்ம ரோல் என்ன ஆயிடுது, we have to teach them, we have to educate them. Basically we are only for that. So whatever may be the subject, நாம வந்து முன்னே சொன்ன மாதிரி இப்ப என்ன இந்த ரீடிங் ஹேபிட் இல்லாம போயிடுது. அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன். When we were the students in I did my MSc in Business College, Chennai, in those days, no, in the semester, but in the other semester, and the first day, and the library books are there. There will be a tough competition to get the books. Reading habit is a teacher should always read. That is very, very important. If you do not have that kind of development or attitude, kindly change yourself. At least from this point onwards, as a teacher, it's very pertinent or important that you make use of the library facilities. Very often you go to the library, get the best standard textbooks, read them. Even if you don't understand initially, read again and again and again, discuss with your colleagues. தெரிஞ்சுக்கிறது வந்து தெரியாம இருக்கிறது தப்பே கிடையாது, யாருக்குமே எல்லாமே தெரியாது. ஆனா எனக்கு தெரியல, நான் ஒன்னு ஒத்துக்கிட்டனாலதான் என்னால தெரிஞ்சுக்க முடியும். பேசிக்கலாம் எனக்கு தெரியாததே நான் தெரிஞ்ச மாதிரி போஸ்ட் பண்ணிட்டே நான் கடைசி வரைக்கும் அதை தெரிஞ்சுக்க முடியாது. சோ பேசிக்கலி நான் வந்து அவங்க போய் கேட்டா என்ன நினைப்பாங்க, எனக்கு தெரியல தப்பா நினைப்பாங்க, அவமானமா, அது கிடையவே கிடையாது. தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிறதா முயற்சிக்கிறோம். அதுதான் ஒரு ஆசிரியர்கிட்ட குணம் கூட இருக்கும். அதே மாதிரி கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்கறாங்கிறத எல்லாருக்கும் ஆன்சர் நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திரும்ப அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த ஆட்டிடியூட் டெவலப் பண்ணிடுவோம். ஸோ பேசிக்கலி அவர் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ டீச்சர் இஸ் டு எஜுகேட் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ The single most important quality that every teacher should possess is that he should love educating the students. இது வந்து ஒரு கடனுங்கிற மாதிரி பண்ணக்கூடாது. அதான் யூ ஷுட் லவ் யுவர் ஜாப்ன்ற. யூ ஷுட் லவ் யுவர் ஜாப். இது வந்து சந்தோஷமா செய்யணும். இன்ஃபேக்ட் ஐ ஹேட் அ டீச்சர் இன் மை பிஎஸ்சி ப்ரொஃபஸர் டேனியல் பெஸ்லின் சொல்லிட்டு மேபி ஹி வாஸ் இன்ஸ்பைரிங் மீ டு பிகம் அ டீச்சர் ஆர் மை செல்ஃப். ரொம்ப சந்தோஷமா இருப்பார். உரத்தை பார்க்கும் பொழுதே கிளாஸ்ல ஒரு சந்தோஷமா பாடம் எடுத்துவார். அந்த அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வி ஷுட் லவ் டீச்சிங். எனக்கு என்னடா தெரியாது, வேற வழியே இல்லை, நான் விருப்பம் இல்லாமல் இந்த வேலையை பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த வேலையை பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. லிபரல் டீச்சிங். ஸோ டீச்சர்ன்றது வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி வி கேன்
We are responsible for making up a generation of students. So we should love our profession. Our teacher is also a group of us. கடனுக்கு வேற வழியே இல்லை, எனக்கு வேற வேலையே கிடைக்கல, நான் அதுவாக நினைச்சேன், இதுவாக நினைச்சேன், அது கிடைக்கல, இது கிடைக்கல, நான் அங்கே போக நினைச்சேன், அதுக்கு கிடைக்கல, வேற வழி இல்லாமல் இது பண்றேன், அது நம்முடைய விதியா இருக்கலாம். ஆனால் அதுக்காக வந்து நம்ம அப்படிதான் டீச் பண்ணுறது அவசியம் கிடையாது. ஸோ யூ ஷுட் லவ் டீச்சிங், தட் இஸ் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். யுவர் டீச்சிங் ஸ்டைல் இஸ் யூனிக் டு யூ. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் யூ என்கேஜ், மோட்டிவேட் அண்ட் இன்ஸ்பயர் த ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன். இதுதான் பெஸ்ட் டீச்சிங் மெத்தடு அப்படின்ற ஒரு மெத்தடே கிடையாது. நீங்கள் எந்த வேணாலும் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம், என்ன வேணா மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பேசிக்கலா என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா, the session has to be interactive, the classroom has to be interactive. நீங்க நிறைய கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பதில் சொல்ல வரவழைக்கணும். We should inspire them. அவனுக்கு தெரியாது, எடுத்தவனே தெரியாது, பட் நீங்க அடுத்த தடவை நீங்க திரும்ப போ, அடுத்த கிளாஸ் போகும்போது சரி இவங்க போனா கேள்வி கேட்பாங்க, நம்ம ஏதாவது தெரிஞ்சுட்டு போகணும், அல்லது அவங்களை வந்து நம்ம மடக்கணும், ஏதாவது இருந்தாலும் அவன் லேர்ன் பண்ணிடுச்சு. Somehow you have to see that they are inspired to study, to learn. இதுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கற ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் எல்லாம் கிடையாது. எதுக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் கிடையாது. ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணலாம், எல்லாரும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எல்லாமே கிரேட் டீச்சராகலாம், அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுது, எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால வந்து பேசிக்கலா நம்முடைய ரோல், டீச்சர்களுடைய மெயின் ரோல் என்ன, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு அவன் என்ன பாடம் படிக்கிறானோ, தேர்ந்தெடுத்து படிக்கிற பாடத்தில் வந்து ஒரு முழுமையான அறிவு அவனுக்கு கொடுக்கும், comprehensive knowledge அவனுக்கு கிடைக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி சிஸ்டம் இஸ் நாட் தட் வே. இப்போ என்ன இருக்குது, ஒர்க்லோடுக்காக வந்து ஒரு யூனிட் வந்து மூணு பேர் படிச்சுக்கிறோம். முதல் யூனிட் ஒருத்தர் நடத்துவாங்க, அதே டைமில் இருந்து அடுத்த கிளாஸ் ஒருத்தர் மூணாவது யூனிட் நடத்திட்டு இருப்பாங்க, அடுத்த ஒருத்தர் அஞ்சாவது யூனிட் நடத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்து புரியாது. And as I told you, no, system is like that. நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. அவனுக்கு வந்து ஒரே டீச்சரே அந்த அஞ்சு யூனிட் நடத்துனாக்கா பேசிக்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் போகலாம். பட் சிஸ்டம் அப்படி இருக்கு, டைம் டேபிள் அப்படிதான் இருக்கு, ஒர்க் லோட் அப்படிதான் இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தான். இதையே மீறி நீங்க வந்து பண்ணணும். அவங்களுக்கு வந்து படிக்கிறதுல ஒரு ஆர்வத்தை உண்டாக்கணும். பேசிக்கலி we should inspire them to learn by themselves. That is the basic responsibility. So many people teach out of affection for their subject. சில பேருக்கு வந்து படிக்கக்கூடிய ஒரு பாடம் பிடிச்சிருக்கலாம், அந்த பாடத்தை நீங்க நடத்தக்கூடிய வாய்ப்பு வரும்பொழுது நேச்சுரலாவே உங்களுக்கு அதை பத்தி நிறைய சொல்லணும்னு ஒரு ஆர்வம் வரும், நிறைய லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஸோ நீங்க நிறைய எப்பயுமே என்னன்னா, நம்ம ஒரு கிளாஸ்க்கு போகும்பொழுது நமக்கே அதை பற்றி பாட நல்லா புரிஞ்சிருந்துச்சுன்னா கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் கிளாஸ் போகும்போது நமக்கே சந்தோஷமா சொல்லித்தரும். நம்மளே படிக்கும்பொழுது அரைவரையே படிச்சுட்டு போயிட்டாக்கா அங்கே வந்து ஏதாவது தப்பு பண்ணுறோமோ அல்லது கேள்வி கேட்பாங்களோ அந்த ஒரு டென்ஷனில் போகும்பொழுது நம்ம நிச்சயமா அரைவரையே அந்த கிளாஸ் மேனேஜ் பண்ணுவோம், என்ன பண்ண மாட்டோம், டீச் பண்ண மாட்டோம். பட் நம்ம வந்து டீச் பண்ணுவோம், ஒவ்வொரு கிளாஸ்க்கும் டீச் பண்ணுவோம். 35 வருஷம் சர்வீஸ் இருந்தாலும் கூட நான் முதல் நாள் வந்து அடுத்த நாள் என்ன பாடம் எடுத்து போகிறோம் அதை ஒருட பார்க்காம நான் போனதே கிடையாது. தெரியலாம் ஒரே படத்தை ஒரு பையன் வந்து எனக்கு எட்டாவது ஒரு இன்ஃபேக்ட் நான் நிறைய இடங்கள் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து நான் எட்டாவது படிக்கும் பொழுது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 1960ல் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இன்னைக்கே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஒன்றும் இல்லாத பொழுது 1960களில் நான் எட்டாவது படிக்கும் பொழுது ஒரு மரத்து கடையில் ஒரு தீர்த்து கொட்டாயிரம் தான் அந்த கிளாஸ் ரூம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து பாதரச பாடம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து அந்த டீச்சர் வந்து நல்லா உடஞ்சி கிடைக்கும், அந்த இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் உடஞ்சி கிடைக்கும். அதுல இருந்து அந்த மெர்க்குரி
அது வந்து பாரதசரம்ன்றது ஒரு திரவ உலோகம் அப்படினு சொல்லி பாடம் நடத்திட்டு அத கொண்டு வந்து எங்களுக்கு வந்து கையில கையில வைக்கற இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு 61 வயசு ஆகுது நான் 8 ஆல படிச்சு கையில அவர் வச்சது எனக்கு இது ஞாபகம் அதுதான் சொல்றாங்க யூ ஷட் இம்பார்ட் எஜுகேட்டட் லாஸ்ட் இன் தி மைண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டூடண்ட் ஃபார் எ லைஃப் டைம் அவர் சொன்னாரு ஒரு விஷயத்தை பத்தி நீ கேட்டினாக்கா நீ ஞானி ஆகுற அத பாத்தினாக்கா நீ அஞ்ஞானி ஆகுற நீ தொட்டினா நீ விஞ்ஞானி ஆகுறம்ப இன்ன ஞாபகம் அந்த மூணு வார்த்தை எனக்கு இன்ன ஞாபகம் 8 ஆல எனக்கு சொன்னாரு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டினா நீ ஞானி உனக்கு பத்தி ஒரு ஞானம் இருக்கு அதை பார்த்தினா என்னன்னு உனக்கு வந்து ஒரு அறிவு அது அஞ்ஞானம் ஆனா நீ அதை தொடும் பொழுது அதனுடைய எல்லா தன்மை உனக்கு என்ன வந்தது புரிஞ்சிருது இப்ப நீ விஞ்ஞானி ஆயிட்ட அப்படின்ற இன்னைக்கு கூட நான் ஊருக்கு போக கூட அவரை பார்த்தா கையெழுத்து கும்பிடுவேன் அதுதான் ஒரு டீச்சர் அதுதான் ஒரு டீச்சர் எல்லாராலையும் முடியும் எல்லாராலையும் முடியும் உங்களாலே முடியும் என்னால முடியும் எல்லாராலையும் முடியும் என்ன ஒன்னே ஒண்ணு வேணும் முயற்சி வேண்டும் முயற்சின்றது வந்து எப்படி இருக்கணும்னாக்கா ஒரு நாளைக்கு நான் ட்ரை பண்ணுவேன் சார் ஒரு மாசத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி இருக்கும் சார் அப்புறம் நான் முடியாது அப்படின்றது கிடையாது நீங்க டீச்சரா இருக்கிற ஒவ்வொரு நாளும் அது மாதிரி இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும் அப்படி இருந்தாதான் நீங்க எனக்கு எவ்வளவு பேர் டீச் பண்ணிருக்காங்க ஆனா இன்னைக்கு நான் 8th படிச்சு எனக்கு அந்த அந்த ஒரு பாடம் அந்த ஒரு பாடம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த ஒரு பாடம் ஞாபகம் இருக்கு அந்த ஒரு டீச்சர் ஞாபகம் இருக்கு அந்த டீச்சர் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு அதுதான் டீச்சர் அவர் தான் ஒரு நல்ல ஆசிரியர் சோ வாழ்க்கையில வந்து அவன் மறக்கவே கூடாது இந்த பாடத்தை அவன் நடத்துறது என்னால மறக்கவே முடியாது நான் நீங்க சொல்ற மாதிரி உங்க ஸ்டூடெண்ட் சொல்லணும் அந்த டீச்சர் எப்படி நடத்தினாங்க அதனால மறக்கவே முடியாது முடியும் உங்களால முடியும் நீங்க முதல்ல உங்களை உணருங்கள் உங்களுடைய பொறுப்புகளை உணருங்கள் பாடங்களை நீங்கள் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த முறையில கற்றுக்கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் உணர்ந்தலை மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள் அதுதான் ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய கடமை நெக்ஸ்ட் ஸ்லைட் இன்ஸ்பயர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் எட்டாவது வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அவன் அவனை வந்து நம்ம இன்ஸ்பயர் அவன் சப்ஜெக்ட்ல ஒரு ஆர்வத்தை உண்டாக்கணும் எந்த பாடம் இருந்தாலும் அவன் ஆர்வத்தை உண்டாக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இன்ஸ்பிரேஷன் அவனுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை உண்டாக்கணும் பிஎஸ்சி அதாவது இப்ப எனக்கு பிஎஸ்சி படிச்சு அப்போ நான் படிக்கும்போது பிஎஸ்சி இருந்தது அப்ப வந்து எனக்கு கெமிஸ்ட்ரி ஒருத்தர் வருவாரு அவரு போர்ட்ல அந்த ஈக்குவேஷன் போட அவருக்கே என்னன்னு தெரியாம அழைப்பாரு அப்புறம் திரும்ப எழுவாரு அப்புறம் எழுதுவார் சோ அந்த மாதிரி ஒரு டீச்சர் வந்து அது பாடத்துல ஒரு அவகாசம் உண்டாக்குறாங்க அதே சமயத்துல எனக்கு பயாலஜி நடத்துற அந்த ப்ரொஃபஸர் வந்து கல்யாண ஸ்கூல் சொல்லி அவர் 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 நடத்த நான் சொல்றேன் சில பேர் ரொம்ப சந்தோஷமா அந்த பாடம் நடத்துவாங்க அந்த மாதிரி ஒரு டீச்சர் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா ஒரு கிளாஸ் போகும்போது நமக்கு ஆர்வமா இருக்கும் இட்ஸ் ஆல் பண்ணல பிகம் பயாலஜி ஸ்டூடண்ட் அதுக்கப்புறம் பிஎஸ்சி படிக்கும் போது எனக்கு பயாலஜி ஒரு ஆர்வம் வந்து நான் பிஎஸ்சி காலேஜ் சூஸ் பண்ணேன் அதனால இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பைரிங் தி யங் மைண்ட்ஸ் வந்து நமக்கு யூ ஹேவ் டு இன்ஸ்பயர் தி ஸ்டூடண்ட்ஸ் டு லேர்ன் நீ வந்து இதுதான் அப்படிதான் இவ்வளவுதான் இந்த இது பத்தி இவ்வளவு படிச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது அவன் கேள்வி கேட்கறான் நீங்க ஒரு இதுக்கு மேல என்னன்னு கேட்டானா அதுக்கு அவனுக்கு நம்ம சொல்லக்கூடிய அவன் அடுத்து என்னன்னு யோசிக்க வைக்கிறான் பாத்தீங்களா அதுதான் என்னது இன்ஸ்பிரேஷன் அதுக்கப்புறம் என்னன்னு அவன் யோசிக்கிறான்ல அதுதான் இன்ஸ்பிரேஷன் சோ அதுதான் நம்முடைய ரோலா இருக்கணும் நீ வந்து இந்த பிஎஸ்சி இந்த இந்த இப்ப என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் போயிட்டு இவ்வளவு கேவலமா இருக்கு ஆக்சுவலாவே காலேஜில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு பசார் நோட்ஸ் விட ரொம்ப மோசமான ஒரு நோட்ஸ் எழுதி பண்றாரு அண்ணா என்னதான் தெரிஞ்ச ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எவாலுவேஷன் சிஸ்டம் ரொம்ப மோசமா போயிட்டது ரொம்ப காரணம் இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப குறைஞ்சு போனது காரணம் வந்து எவாலுவேஷன் எல்லாருக்குமே நல்லா தெரியும் உன் பையன் என்ன எழுதியிருக்கான் அப்படின்றது நான் சொல்றேன் சேலஞ்ச் பண்றேங்க எக்ஸப்ட் இந்த மேத்ஸ் இல்ல பிசிக்ஸ் ஈக்குவேஷன் தவிர நீங்க என்ன பேப்பர் வேணாலும் நான் எழுதுனாலும் நான் பாஸ் பண்ண முடியும் ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது என்ன பண்ணணும் பக்கத்தை ஃபில் பண்ணணும் அவ்வளவுதான் தட்ஸ் வாட் ஹேப்பனிங் அல்டிமேட்லி அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷன் அதனால வந்து இன்சென்டிவ் கிடையாது நீ லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இன்சென்டிவ் இருந்தால் தான் நம்ம லேர்ன் பண்ணிப்போம் ஸோ நம்ம கையில் தான் இருக்கு அஸ் அ டீச்சர் வந்து நம்ம பாடம் நடத்தக்கூடிய முறையில் வந்து அவனுக்கு அடுத்தடுத்து என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தை நம்ம தூண்டணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ஸோ ரோல் மாடல் டீச்சர்ஸ் கேன் இன்ஸ்பயர் தன் அன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட் டு பிகம் என்க்ரௌஸ் இன் லேர்னிங் ஸோ ஆர்வமே இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் கூட நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு ஆர்வத்தை அவனுக்கு பாடத்தை உண்டாக்கணும் அதுதான் நம்மளுடைய ரோல் அது நம்ம கையில தான் இருக்கு நம்ம நடத்துறது பொறுத்து தான் இருக்கு நான் சொன்ன மாதிரி பிஎஸ்சி வரும்போது 4 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வரும்பொழுது ஒரு டீச்சர் நல்லா நடத்தும் பொழுது நேச்சுரலா நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு அதை நம்ம படிக்கணும்னு நினைக்கிறோம் எதுல நமக்கு ஆர்வம் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் தொடர்ந்து செய்வோம் ஆர்வம் இல்லாதது வந்து செய்ய முடியாது அதனால வந்து மாணவர்களுக்கு வந்து நாம் நடத்தக்கூடிய பாடத்துல வந்து ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி அதை பற்றி அவன் இன்னும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறனை அதிகரிக்கக்கூடிய ஸ்டைல் செயலாற்றுக்கு நம்ம கீழே தான் இருக்கு அதே மாதிரி என்ன சொல்றாங்க they can motivate them to participate and focus and even break introverted students out of their shells சில பேர் வந்து அவனுக்கு தெரியும் ஆனா அவன் சொல்ல மாட்டான்
சிலபேர் வந்து என்ன கேட்டாலும் பதில சொல்றாங்க. அவங்க எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்க கிட்ட கூட அந்த திறமை எல்லாம் வெளிப்படக்கூடிய ஆற்றல் அந்த இன்ஸ்பிரேஷன் பவர் வந்து நம்ம கையில தான் இருக்கு. So we have to inspire the students basically. Education is not just that. Now, our, now, I am doing well. 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 That is the only thing we are doing. That is the most important thing. That is, our students should have a sense of self-confidence. We have to inspire them to learn more out of the way we teach. That is very, very important. So we often hear that they were inspired to pursue their careers because of the teacher. This is true. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய டைம்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பாடத்தை அடுத்து தொடர்ந்து படிக்கலாம் அப்படின்றதுக்கு காரணம் அமையிறது யாரு, தி வே டீச்சர் டீச் தான். என்ன பாடத்தை நல்லா நடத்துறாங்களோ அவனுக்கு ஒரு ஆர்வம் வரும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான், அப்ப அந்த பாடத்தை அவன் சூஸ் பண்றாங்க. அப்ப ஒரு மாணவருடைய வளர்ச்சி, அவனுடைய எதிர்காலம் இதெல்லாம் எப்படி இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு நல்ல முறையில் நடத்தி அவனுக்கு இன்ஸ்பயர் பண்றோம் அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. அப்படி பண்ணாதான் நம்ம ஒரு நல்ல டீச்சரா வர முடியும். So we have to inspire the students, and it is said that a great teacher can leave an indelible mark that lasts a lifetime, and for many of us some of our most important decisions were inspired by our teachers. This is again very important. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை உண்டாக்கக்கூடிய எது, டீச்சர்ஸ் தான். நம்ம எப்படி டீச் பண்றோம், நம்ம என்ன மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்கறோம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து அவருடைய வாழ்க்கை முறையை மாத்திரும். அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிளாஸ் ரூம் டீச்சிங் தவிர ஃபீல்டு ஒர்க்கு, எஜுகேஷனல் டூர் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசோசியேட் மீட்டிங், எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிடுறது, இதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்பார்க் உண்டாகும். வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் வந்து நம்ம கிளாஸ் ரூம் தவிர இதெல்லாம் அவனுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவே அவனுக்கு மாற்றம் என்ன உண்டாகலாம், ஒரு திருப்புமுனை உண்டாகலாம். நான் எம்எஸ்சி ப்ரெசிடென்சியல் படிக்கும் பொழுது நாங்கள் எஜுகேஷன் டூருக்காக கொச்சின் போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு இன்ஸ்டியூஷன்ல வந்து ஒரு சயின்டிஸ்ட் லேர்னிங் ஐஏஎஸ்க்குலாம் போகணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு பதிலாக ஏஆர்எஸ் சொல்லுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் வாழ்க்கையில கேள்விப்படுறேன், அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ் சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஐஏஎஸ் கேடர் ஈக்குவலான ஒரு கேடர், இது சேலரி எல்லாமே ஐஏஎஸ் கேடர் ஈக்குவல், நீங்க வந்து லைஃப் லாங் ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த டூர் போய் அவர் அந்த சொன்ன விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நான் வந்து எம்எஸ்சி முடிச்ச கையோட ராவா ஸ்டூடெண்டா அந்த எக்ஸாம் எழுதி ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணி டெல்லிக்கு இன்டர்வியூக்கு போடணும். அப்கோர்ஸ் இன்டர்வியூல எனக்கு கிடைக்கலன்னு வச்சுட்டாலும் கூட, ஆனா அந்த எக்ஸ்போஷர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டீச்சர்களுடைய ரோல் அது ரொம்ப முக்கியம். நான் வந்து எனக்கு கொடுத்தக்கூடிய சிலபஸ் கரெக்டாக முடிச்சிருவேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 100% பாஸ் பண்ணிடுவாங்க, என் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன், அது மட்டுமே பத்தாது. நீங்கள் கூட சொல்லலை, இப்போ ஹைலி காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நம்ம இருந்துட்டு இருக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான எக்ஸ்போஷர்லாம் கொடுக்கறதும் டீச்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கு. அப்போ நீங்கள் வந்து எப்படி இருக்கணும், நமக்கு முதல்ல தெரிஞ்சதை நம்ம எக்ஸ்போஷர் கொடுக்க முடியும். ஒரு டூர் கூட்டு போகிறதுனால எந்த என்ஷூர் கூட்டு போனாக்க அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அந்த நமக்கு தெரிஞ்சதை நம்ம கூட்டு போக முடியும். அல்லது வந்து ஒரு பாடத்தில் வந்து இன்னைக்கு இந்த ஃபீல்டு இதுதான் டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு எக்ஸ்பர்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவரை கூட்டு வந்து நம்ம பேச வச்சா தான் பையனுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸை இன்ஸ்பயர் பண்றதும் ஒரு முக்கியமான ரோல், ஒரு டீச்சரோட முக்கியமான ரோல் வந்து இதுதான். முதல்ல வந்து அவன் படிக்கக்கூடிய பாடத்தில் ஒரு ஆர்வத்தை தோன்றிருக்க வேண்டும், அதன் மூலமாக அவன் அதிகப்படியாக அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை உண்டாக்க வேண்டும். அதற்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து இன்றைக்கு அந்த ஆற்றலை அதிக அளவுக்கு கொண்டு போய் அதன் மூலம் வாழ்க்கையில் அவனுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய ஒரு செயலை கொண்டு போறதும் டீச்சர்ஸ் கையில் தான் இருக்கும். ஸோ பேசிக்கலி இன்ஸ்பிரேஷன் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் ஸ்டெப் லேர்ன். இது திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், எ டீச்சர் இஸ் ஆல்வேஸ் எ ஸ்டூடண்ட். டீச்சர்ஸ் கடைசி வரைக்கும் என்ன, ஸ்டூடெண்ட் தான், படிச்சுட்டே இருக்கிறதா ரெண்டே கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி சில பாடங்கள் வந்து அவ்வளவுதான், அது மாறவே மாறாது. பட் நிறைய பாடங்கள் வந்து என்ன இருக்கு, புதிய புதிய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிட்டு நம்ம நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். கண்டினியூஸ் ப்ராசஸ், லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம கண்டினியூஸ் தான் நம்ம நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டு அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நமக்கு தெரிஞ்சது மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு மேலே அவனுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து இன்டர்நெட்டை வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, இன்டர்நெட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆக்சஸ் இருக்கு. ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறான், நம்ம நடத்தக்கூடிய டாபிக் அவன் ஏற்கனவே படிச்சு கூட வரலாம், அவன் கேள்வி கூட கேட்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லக்கூடாது, நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கணும். திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி அப்டேட் பண்ண முடியும், நம்ம முதல்ல வந்து என்ன வேணும், லைப்ரரிக்கு போய் புக்ஸ் படிக்கிற ஹேபிட் பேசிக்கலாம். ஆனால் புக்ஸ்ன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு வந்து சயின்ஸ்லாம் 4 to 5 years கூட ஆகிடும். அப்போ ஜேர்னல்ஸ் படிக்கிற ஹேபிட் வரணும், ரிசர்ச் இன்வால்வ் ஆகிக்கணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணினா தான் நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ நாலேஜ் அப்டேஷன் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங்.
அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் so no matter what you teach your knowledge and many fields will deepen and expand and teachers also learn great deal about themselves through teaching so இது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய டைம்ல நம்ம டீச்சரோட ஆட்டிட்யூட் என்ன இருக்கு நான் என்ன சொல்றேனோ அதுதான் அவ்வளவுதான் அதுக்கு மேல நீ ஒண்ணு கேட்க கூடாது அவ்வளவுதான் இந்த பாடத்துல அவ்வளவுதான் அப்படி ஒரு ஆட்டிட்யூட் இருக்கவே கூடாது அது வந்து ரொம்ப தப்பான ஒரு ஆட்டிட்யூட் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து இன்டர்நெட்ன்றது வந்து எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்கும் பொழுது சில விஷயங்கள் வந்து நம்மளை விட ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம் அவனுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா தெரிஞ்சுக்குவான் அதான் முக்கிய ஆர்வம் இல்லாத தெரிஞ்சுக்க மாட்டான் அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவன் நம்மளோட அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம் அப்போ அது மாதிரி சூழ்நிலையில வந்து நம்ம வந்து நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஸோ என்ன இது கேட்டீங்கன்னா டீச்சர்ஸ் கேன் லேர்ன் லாட் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங் And it is said that many teachers say the lessons they learn from their own students are the ones that make the job so fulfilling. இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நம்ம வந்து ஒரு பாடத்தை நடத்துறோம். அப்படி நடத்தும் பொழுது நம்ம நடத்தக்கூடிய விதத்தினால மாணவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும் பொழுது அவனுக்கு நேச்சுரலா என்ன பண்ணணும் அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் வருது அதுதான் பேசிக்கலான ஒரு அப்ரோச் இது இருந்துச்சுன்னு சொன்னா அவன் அதிகமா தெரிஞ்சுக்கிறான் அப்ப அவன் அதிகமா தெரிஞ்சு அதை வந்து ஷேர் பண்ணும் பொழுது நம்மளே அதை தெரிஞ்சுக்கலாம் கூட என்ன பண்றோம் we also improve ourselves that is one way of learning that is one way of learning so teachers should there's a possibility that we learn new lessons from our own students students bring a lot of their own life experience to classrooms and some of the things that they have to say will enlighten you in ways you might not expect ஸோ அவன் வந்து தான் கட்டுப்பட்ட விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கலாம் அது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்து அது நிச்சயம் உங்களுக்கு என்ன பண்ணலாம் நீங்களே ஒரு ஸ்டூடெண்டே அந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்ம இன்னும் எக்யூப்டா போகணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஹலோ ஹலோ நான் கிளாஸ் ரூம்ல இருக்கேன் ஒரு கிளாஸ்ல இருக்க நான் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கால் பண்ணோம் சரி 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 And teachers have to be willing to be creative and adaptive in their lessons, thinking outside the box on a continual basis. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து மோட்டர் அனசு சொல்லாம ஒரு கிரியேட்டிவா நான் எட்டாவது டீச்சர் சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எப்படி சொல்றன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த அந்த மாதிரி அவனுக்கு அப்படி பண்ணனாதான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ண முடியும் அது ரொம்ப முக்கியமான ரோல் சொல்றாங்க ஸோ இன்ஸ்பிரேஷன்ன்றது வந்து ஒரு முக்கியமான ரோல் ஆஃப் அ டீச்சர் அதை வந்து நம்ம உண்டாக்கணும் கிரியேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுதான் அந்த மேலே சொல்றது என்னன்னா எ கிரேட் டீச்சர் இஸ் ஆஃபரிங் த நாலேஜ் டு த ஸ்டூடண்ட் இன் சச் எ வே தட் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் மோட்டிவேட்டட் டு லேர்ன் மோர் அபௌட் இட் அதுதான் நம்ம ரோலா இருக்கும் எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுத்துற அவசியம் கிடையாது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துல சொல்றதுனாலே அவனுக்கு ஒரு ஆர்வம் உண்டாகி அதனை பற்றி அவனே அதிக அளவுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாக்குவது ஒரு நல்ல ஆசிரியருடைய கடமைன்னு சொல்றாரு So finally, hearing your students out when they want to voice their opinions can broaden your perspective. This is again very important. எப்பவுமே நம்ம டீச்சர் இந்த மாதிரில நான் நடத்துறதுதான் நான் சொல்றதுதான் அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது அப்படி பண்ணனாக்க என்ன நடக்கும்னாக்க நிச்சயமா நம்ம இங்க புதுசாக லேர்ன் பண்ணிக்க முடியாது எப்பவுமே ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்றேன் என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து இப்படி என் கையை காமிச்சு என்ன கேளான்னு கேட்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க என் கையோட கலர் இப்ப என்ன கலர்னு சொல்லுங்க நீங்க வித்தியாசமா இருக்கலாம் அதனால அவன் சொல்றது தப்பு நான் சொல்றதா சரி அப்படின்னு நம்ம ஆட்டிடியூட் இருக்க கூடாது எதுக்குமே வந்து ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு விஷயத்துல என்ன இருக்கு ரெண்டு பக்கம் இருக்கு நம்ம ஒரு பக்கம் மட்டும் நான் ஒரு புக்கை படிச்சிருக்கேன் இந்த புக்கை இப்படிதான் இருக்கேன் இதுதான் சரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த புக்கு யார் எழுதியிருக்கா எல்லா புக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன நோட்ஸ் ஆயிடுச்சு புக்கே கிடையாது எல்லாம் நோட்ஸ் ஆயிடுச்சு ஒரு 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 ராமசாமின்ற ஒரு பயாலஜி வந்து உங்களுக்கு தெரியும் ஆர்வம்னு ஒருத்தர் இருக்காருங்க சாரா பப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே ஒரு புக் போட்டுருக்காரு நீங்க பயாலஜி வந்து ஒரு 20 பாடம் இருக்குன்னு சொன்னா 20 சப்ஜெக்ட் இருந்தா 20 சப்ஜெக்ட்டுமே ஒரு புத்தகம் எழுதிருக்காரு யாராலும் அது முடியுங்கிறார் மாதிரி ஒரு ஒரு புத்தகம் என்ன இருக்கணும் நான் வந்து இப்ப நான் செல்பாலஜி 30 வருஷம் நடத்திருக்கேன்னு சொன்னா
எனக்கு அது ஒரு பாண்டித்தியம் வந்து அதை நான் ஒரு புத்தகமா எழுதுனா அது கொஞ்சம் அறிவுபூர்வமா இருக்கும். நானே வந்து 30 பாடத்துக்கு வந்து நான் புக்கு போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப என்ன பண்றேன், ஏதாவது ஒரு புத்தகத்துல வந்து என்ன பண்றேன், கட் காப்பி பேஸ்ட். இந்த கட் அண்ட் காப்பி பேஸ்ட்ல வந்து நமக்கே தெரியும் ஆசைட்டட் அபவுன் ஆரம்பிக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஆரம்பிக்கும் போது ஆசைட்டட் அபவுன் ஆரம்பிக்கும் ஒரு லெசன், ஆனா கட் அண்ட் பேஸ்ட். அப்ப வந்து அது எப்படி இருக்கும், அதனால வந்து எல்லா இதுக்குமே ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு புத்தகத்தை படிச்சு நான் தான் நான் இந்த புக்கை படிச்சிருக்கேன் இதுதான் ரைட்டு அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. நீ ஒரு விஷயம் சொல்றியாப்பா, சரி எதுல இருந்து கண்டு எதுல இருந்து எடுத்த, ஆக்சுவலா நெட்ல கூகுள்ல நெட்ல போடுறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் டீச்சர்ஸ் நம்மளா முதல்ல அட்லீட் பேசிங்களா அது தெரிஞ்சுங்க. இப்ப வந்து சிட்ரிக் ஆசிட் சொல்லி நான் வந்து ஒரு ஒரு வேர்டு டைப் பண்றேன் அப்படின்னு வச்சுட்டாக்க நெட்ல வந்து ஒரு உடனே ஒரு ஒரே செகண்ட்ல ஒரு 100,000 இது ஓபன் ஆயிடுது. அதுல வந்து எல்லாமே உண்மையா, சிட்ரிக் ஆசிட் வந்து இஸ் எ பிரிக்னு கூட நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போடலாம். சிட்ரிக் ஆசிட் இஸ் எ பிரிக், சிட்ரிக் ஆசிட் ஒரு செங்கல் அப்படின்னு சொல்லி நான் கூட போட்டுக்கலாம். அது கூட முதல்ல ஃபிளாஷ் ஆகலாம், முதல்ல லைன்ல அது கூட வரலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உடனே அதை ஓபன் பண்ணி சிட்ரிக் ஆசிட் பிரிக் அப்படின்னு நம்ம டீச் பண்ண முடியுமா? அதுல வந்து வெப்சைட்ல வந்து பார்க்கும் பொழுது எதுலாம் வந்து ஓஆர்ஜி போட்டிருக்கு, எதுலாம் இடியு போட்டிருக்கு, எதுலாம் யூனியன் போட்டிருக்கு அப்படின்னா எஜுகேஷன் வெப்சைட்ல இருக்கலாம், யூனிவர்சிட்டியா இருக்கலாம், ஆர்மி, இதுதான் காமன் கமர்ஷியல் அப்படின்னு வெப்சைட்ல அவங்களுக்கு அவனுக்கு எது ரைட்னு சொல்லுவோம் அதை போடுவாங்க. அப்ப கூகுள்ல வரக்கூடிய எல்லா விஷயங்களும் என்ன கிடையாது, சரி கிடையாது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்றக்காக அது வந்து உடனே நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை, சரி படிச்சியா, எதுல படிச்ச, என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்காங்க, அப்படின்னா நம்ம அவனுக்கு அதுதான் வந்து அவனுக்கு படிக்கிறதுல ஆர்வம் உண்டாக்கணும். ஸோ இன்ஸ்பைரேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆட்டிடியூட். அதை வந்து நம்ம முக்கியமாக பண்ணணும். டீச்சர்ஸ் முறையில் வந்து நமக்கு தெரிஞ்சுதான் அதிகம், நம்ம சொல்றதுதான் சரி அப்படின்ற ஆட்டிடியூட் வந்து நிச்சயமாக வச்சுக்கவே கூடாது. நெக்ஸ்ட் லைஃப் an effective teacher strives to be better. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து படிச்சப்ப நான் ஒரு நோட்ஸ் எடுத்துறேன், அந்த நோட்ஸ் நான் பத்திரமா வச்சிருக்கேன், நான் இப்ப வந்து அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு நடத்துவேன், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு மேல நானும் கத்துக்க மாட்டேன், நீயும் கத்துக்க கூடாது அப்படின்ற ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா என்ன ஆட்டிடியூட் நம்ம எடுத்துக்கிறோம், எனக்கு இவ்வளவுதான் தெரியும், இதுக்கு மேல நான் தெரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட், அது தப்பு. You should strive to be better. நம்ம டீச்சரா வரும்பொழுது ஸ்டூடெண்டா இருக்கும்போது எல்லாமே இது பண்ண பண்றோம், நம்ம பாஸ் பண்ணுன்றதுதான் நம்ம நோக்கம். யாரும் வந்து படிக்கிற காலத்துல நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு படிக்கணும்ன்றது வந்து ரொம்ப பர்சன்டேஜ் குறைவு. அப்ப வந்து படிச்சு பாஸ் பண்ணணும் எல்லாமே என்ன சொல்றா, கிளியர் பண்ணிட்டேன், பாஸ் பண்ணிட்டு கூட சொல்றது கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர் பண்ணிட்டேன், கிளியர், அது அவ்வளவுதான். ஐ யூஸ்ட் டு டெல் தம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படிக்கிறது செகண்ட் செமஸ்டர்ல கிளியர் ஆயிடுச்சு, கிளியர் தான், கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு, ஒண்ணுமே தெரியாது, சப்ஜெக்ட் பேரு கூட தெரியாது. அப்ப கடைசியா பிஎஸ்சி முடிச்சுட்டு 3 வருஷம் முடிச்சிருந்த கம்ப்ளீட்டா ஜுவாலஜி கூட ஸ்பெல்லிங் தெரியாது, அதுதான் கிளியர், ஆல் கிளியர் தான், எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, ஆல் கிளியர். தே டோன்ட் ஈவன் சே பாஸ் பண்ண கூட இப்ப சொல்றது கிடையாது. அவன் வந்து மைண்ட்ல என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பூரா டைம் டேஸ்க் வந்து பர்சன்டேஜ் இருக்கா இல்லையா, கண்டனேஷனா இல்லையா, அந்த மாதிரி அந்த டேஸ் எல்லாம் அந்த இத்தனை டேஸ் இந்த டேஸ் வச்சுக்கிற மாதிரி இந்த டேஸ் இருக்கா இல்லையா, அதுதான் அப்புறம் கிளியர் நிறைய இதுதான் போயிட்டு இருக்க. The knowledge gain பண்ணிக்கணும் அப்படிங்கற attitude எனக்கு உண்டாக்கல. System has been that way. No individual is to be blamed. இதுக்கு தனிப்பட்ட மேல ஒரு டீச்சர் காரணமா அப்படிங்கறதே கிடையாது. System ஏ அப்படி ஆயிடுச்சு. But you have to be different. You have to be different. நீங்க டிஃபரண்டா இருக்கோ. See, ஒரு முக்கியமான விஷயம் இந்த டீச்சிங் profession ரொம்ப பிடிச்சமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற profession கூட எந்த pressure இங்க ஒண்ணு கிடையாது, உங்களுக்கு ஒரு pressure நிச்சயமே கிடையாது. என்னன்னா, மற்ற இதுல வந்து நீங்க வந்து ஒரு ஒரு government office ஒரு clerk-னு வச்சுக்கிட்டாக்கா நீங்க லஞ்சம் வாங்கலாம் கூட உங்களுக்கு மேல இருப்பாங்க கீழே இருப்பாங்க உங்களை ஏதாவது பண்ண சொல்லுவாங்க, உங்களுக்கு அது பிரஷர். யாராவது உங்க கிளாஸ் முடிஞ்சா முடிஞ்சு நீ நல்லா நடத்தக்கூடாது, எல்லாம் நடத்தினா நான் உன்னை பதப்பேன் மிரட்டுவேன் அப்படி யாரும் சொல்ல முடியுமா, யாருமே பண்ண முடியாது. அதுதான் இந்த ப்ரொஃபஷனோட பெஸ்ட் இருந்து, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ப்ரொஃபஷன். ஒரு விஷயம் என்னன்னா, நான் பேங்க்ல கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம், ஆனா நான் வந்து இப்ப ஏன் அது வருத்தப்படுறேன்னு சொன்னா, இந்த ப்ரொஃபஷன் வந்து எனக்கு நிச்சயமா எனக்கு என்ன பிடிச்சோ அதை நான் செய்யக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சு. யாருமே உங்களை வந்து நீ நல்லா எடுத்தாரு அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா, யாருமே சொல்ல முடியாது. உங்க கிளாஸ் நீங்க தான் பாஸ், உங்க கிளாஸ் நீங்க தான் பாஸ், நீங்க தான், யாருமே கிடையாது. யாராவது வந்து உங்க மெச்சூர் உள்ள என்ன நல்லா நடத்திருக்க நல்லா நடத்த சொல்லுவாங்களா, யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்ப நல்லா நடத்துறதுக்கு யார் காரணம், நம்ம தான் காரணம். சோ நீங்க வந்து உங்க வேலையை நல்லா செய்யறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது அதை முழுமையா பயன்படுத்தக்கூடிய இது வந்து நம்ம கையில தான் இருக்கு. சோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப என்னன்னா, நம்ம வந்து இந்த வருஷம் அப்ப என்னன்னா
வேலைக்கு வரும்போது எல்லாருமே நாலேஜ் இருக்காது, சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கவே இருக்காது. அப்ப என்ன பண்றோம், ஏதோ நம்ம மொதல் வருஷத்துல நம்ம நடத்தாரோம். ஆனா என்ன பண்ணணும், அப்பவே வந்து நம்ம படிச்சு நம்ம லேர்ன் பண்ணிட்டு சொல்லி தரணும். அந்த ஆட்டிடியூட் மட்டும் தான் வேணும். ஒரு டீச்சரா ஜாயின் பண்ணும் பொழுது ஒருத்தருக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன ஒண்ணே ஒண்ணு வேணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு இப்ப ஒண்ணும் தெரியாது, ஆனா நான் வந்து இதை பத்தி படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு போய் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா சொல்லி தருவேன் அப்படின்ற ஒரே ஒரு ஆட்டிடியூட் மட்டும் இருந்தாக்கா எல்லா ஆசிரியர்களுமே நல்ல ஆசிரியர்கள் வர முடியும். இதுதான் பேசிக். வேற மத்த எல்லாமே கூட நான் ஒரு விட்டுருவேன். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்க இந்த ஒரு ஆட்டிடியூட் மட்டும் இருந்தாலே நிச்சயமா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் யூ பிகம் குட் டீச்சர். இதுதான் பேசிக் ரிக்வயர்மெண்ட். யாருக்குமே எல்லாம் தெரியாது. டீச்சரா ஜாயின் பண்ணும்போது எல்லாமே தெரியாது. நான் 35 வருஷம் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆனா கூட இப்ப கூட எனக்கு தௌசண்ட் ஆஃப் திங்ஸ் தெரியாது. ஆனா எனக்கு தெரியலனாக்கா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அது ஆட்டிடியூட் இருந்துச்சுனாக்கா போதும். ஸோ திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரியாது ஆனா நான் தெரிஞ்சுக்குவேன். எனக்கு இந்த வருஷம் எவ்வளவுதான் தெரியும், அடுத்த வருஷம் நான் இன்னும் இதை பத்தி லேர்ன் பண்ணிக்குவேன். இந்த வருஷம் நான் இந்த சிம்பிளா இருக்க புக்கை படிச்சிருக்கேன், அடுத்த வருஷம் நல்ல காம் ஒரு பெஸ்ட் புக்கை நான் படிச்சு நடத்துவேன். இந்த வருஷம் ஒரு புக்கை மட்டும் தான் படிச்சிருந்தேன், அடுத்த வருஷம் ரெண்டு புக்கை படிப்பேன். ஸோ இன்னைக்கு இருக்கிறத விட நான் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களை வந்து நல்லா பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கணும். அதான் என்ன சொல்றாங்க, when we strive to become better than we are, everything around us become better too. நான் வந்து இல்லைன்னா என்ன பண்ணுவான், பையன் சொல்லுவான் அந்த மாதிரி அவன் அவ்வளோதான் இதை சொல்லி பாரு உனக்கு, அது மாதிரி ஒன்றும் சொல்லிக்க மாட்டாரு அப்படிமா, ட்ரெயின் மார்க் மாதிரி ஆயிடும். இவ்வளோதான் இதை சொல்லி பாரு, அது மாதிரி ஒன்றும் தெரியாது அவருக்கு. அவனே சொல்லுவான் அது போல அவனுக்கு தெரியாது, இவனு கேட்டு பாரு அவனுக்கு தெரியாத மாதிரி இருப்பான். அந்த மாதிரி அவருக்கு கூடாது. சயின்ஸ் எல்லாம் இன்னைக்கு ட்ரெமெண்டஸா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, அப்டேட் ஆயிட்டு இருக்கு. நாலேஜ் பர்டிகுலர் கம்ப்யூட்டர் ஃபீல்ட்லாம் என்ன இருக்கு, நேற்றுக்கு இருக்கிறது இன்னைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னது எனக்கு தெரியாதுங்க, நான் படிச்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. You have to improve yourself. So, நீங்க பெட்டரா ஆனீங்கனா தான் உங்க ஸ்டூடண்ட்ஸ் பெட்டரா ஆக முடியும். நீங்களே பெட்டரா ஆக ஸ்டூடண்ட்ஸ் எப்படி பெட்டரா ஆக முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. So, it is very important that we an effective teacher strives to be better. இது நிறைய விஷயங்கள் நம்மளே இங்கே பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நிறைய அதுக்குரிய கால சூழல் வந்து சாதகமா தான் இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி கூட நான் இன்னைக்கு வந்து இன்டெப்த் நாலேஜ் தெரிஞ்சுக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு நெட் மூலமா இருக்கு. ஆனா நம்ம வந்து சினிமா பார்க்கறதுக்கு மியூசிக் டவுன்லோட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம ஆஸ் எ டீச்சர் வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷனலா நம்ம எக்யூப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம தகுதியை வந்து இது பண்ண அவருக்கு தெரியும். அந்த அவருக்கு ஏதாவது சொன்னா அவரை கேளு, அவருக்கு சார் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு நேற்று நடந்த கூட அவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். நான் வந்து இந்த போனோட இந்த ஜெய் ஹாலில் கூட ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்பொழுது அந்த வாரம் நேச்சர்ல வந்திருந்த ஒரு ஜேர்னல், நேச்சர்ன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சயின்ஸ் வந்து ரொம்ப பிரஸ்டீஜியஸ் ஒரு ஜேர்னல். நான் எந்த ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணனாலும் கூட ஒரு டாபிக் நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் ஆரம்பிச்சப்போ என்ன இருந்துச்சோ அதுதான் கடைசி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறதே கிடையாது. அடுத்த ஒரு காலேஜுக்கு எப்போ போறோம், அன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் என்ன என்னால் அப்டேட் பண்ண முடியும் அப்டேட் பண்ணிட்டு போவோம். இதே காலில் நான் வந்து போன மாசம் ஒரு மீட்டிங் வந்து பேசும்பொழுது நான் சொன்னேன், இன்னைக்கு நேற்று வந்து கரண்ட் ஜேர்னல் இருக்கக்கூடிய நேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் நான் போர்ட் பண்ணேன். அதுதான் ஒரு டீச்சர் பண்ணக்கூடிய வேலை. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கூட அப்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Unless you strive to be better, your students cannot be better. So, teacher, we have to continue to do knowledge. We have to update it. That is the most important issue. Change. Change is the first thing. We have to update it. நம்முடைய அல்டிமேட் ரோல் என்னன்னா நம்ம கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு களிமண் மாதிரி இருக்கான், அவன் வந்து என்ன வேணாலும் மாற்ற ஜாக்கையில இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. ஸோ வி ஷுட் பிரிங் அவர் சேஞ்சஸ் இன் தி லைஃப் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். அவனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறபடியே வருகிறார். அந்த மாற்றத்தை உண்டாக்கூடிய அந்த இது வந்து நம்ம பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ அதை நம்ம செய்யணும். வி ஷுட் இம்பார்ட் சேஞ்சஸ் இன் தி லைஃப் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் பை இம்பார்ட்டிங் குவாலிட்டி எஜுகேஷன், பை இன்ஸ்பைரிங் தேர் மைண்ட்ஸ் அப்பை கேரிங் அபவுட்தம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க பண்ணி என்ன நீங்க என்ன பண்ணினீங்கனாலும் பேசிக்கலா இந்த மூணு ரொம்ப முக்கியமான விஷயம். எஜுகேட் பண்ணணும், இன்ஸ்பயர் பண்ணணும், அவன் கேர் பண்ணணும், அவனை பத்தி கன்சர்ன்டா இருக்கணும். இது மூணு நான் இந்த ரெண்டு தான் செய்வேன் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு கூடாது. ஒரு நல்ல டீச்சரா வரணும்னு சொன்னாக்கா இந்த மூணு கேரக்டரிஸ்டிக்ஸும் பேசிக்கலா எல்லாருக்கும் இருக்கணும். யூ ஷுட் எஜுகேட் தம், யூ ஷுட் இன்ஸ்பயர் தம், அண்ட் யூ ஷுட் கேர் அபவுட் தம். இந்த மூணு ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்க வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை
ஏற்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு வரும் பொழுது அதை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை நம்ம உண்டாக்கி தரணும். அதுதான் எல்லாமே இருக்கு. நான் முன்னே சொன்ன மாதிரி எங்கிட்ட ஒரு ஸ்டைனர் கொடுக்குறாங்க, நான் சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணது நடத்துறது மட்டும் கிடையாது. You should know what all is possible by you. உங்களால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நீங்க செஞ்சு அவருடைய வாழ்க்கையில நீங்க மாற்ற முடியும். நான் முன்னே சொன்ன மாதிரி கிளாஸ்ல ஒரு 30 பேருக்கு முன்னாடி எல்லாரும் ஒரே மாதிரி ஹோமோஜினஸ் குரூப்பா இருக்காரு. They come from different backgrounds and different faith, different religions and so on. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு சொல்லி சொல்றேன். அது இன்னைக்கு எல்லாம் இருக்கக்கூடிய காரச்சொல்ல இருந்து ஆசிரியர் துறையில இருந்து மிக ஒரு கஷ்டமான தொழில தான் இருக்கு. சேலஞ்சிங் ஜாப். அப்ப நம்ம வந்து அதுக்குரிய ஒரு சரியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுத்து அவங்க மேல ஒரு கன்சர்ன்டா இருக்கும் அப்படின்றது வந்து அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ரவுடி எலமெண்ட் இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க அவன் அப்படிதான் இருப்பான். எல்லா வசதியும் போன அவன் அப்படிதாங்க, அவன் அப்படிதான், அவனை விட்டுருங்க, அவன் விட்டுருங்க, எல்லாரையும் விட்டு அவன் என்ன பண்ணுவான், இன்னும் அது அதிகமாயிட்டு தான் போகும். சப்போஸ் நீங்க வந்து அவங்க கிட்ட பேசி ஏன் பண்ணிட்டு இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு, எதனால நீ இது மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஏன் நீ படிக்க கூடாது, உங்க அப்பா என்ன பண்றாங்க, நீ ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ வா உனக்கு நான் சொல்லி தரேன், நீ இதை பண்ணு பாரு, உங்களுக்கு பாட புரியப்பார், நீ இதை படி, இந்த கேள்வி வரும். சோ அந்த அவன் மேல நம்ம கன்சர்ன்டா இருக்கோம் அப்படின்றதே அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகும். எல்லாருமே நம்ம ஒரு பிராண்டை ஒரு பண்ணி அவனை ஒரு மாதிரி பண்ணக்கூடாது. டீச்சர் வந்து we should see that they are we are exhibiting concern on them and we should bring about changes. That's very very important. So teachers are willing to work in high needs where there is improvised communities desperate for committed talented teachers. So இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதான் நான் சொன்னேன், ஒரு கிளாஸ்ல வந்து எல்லாருடைய எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இன்ட்ரோவெர்ட்டா இருக்கான், ஒரு வித்தியாசமா இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாருமே பிராண்ட் பண்ணி அவனை ஐசோலேட் பண்ணி நெக்லெக்ட் பண்றது வந்து அவன் இன்னும் அந்த இதுக்குள்ள அதிகமா போற மாதிரி சூழ்நிலை தான் உண்டாக்க முடியாது. We should go extra, we should take extra efforts and see that they are also coming into the group. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவனும் வர மாதிரி அவன் வாழ்க்கையில் அவங்க வரக்கவே மாட்டான். அந்த மாதிரி நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் அது மாதிரி இருக்கும் பொழுது நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து அவனுடைய ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் வந்தானக்கா அவங்க எப்பவுமே உங்களை மறக்கவே மாட்டான். டீச்சர்ன்றது வந்து ஒரு பாடம் நடத்துறது மட்டும் கிடையாதுங்க, அதை நல்லா புரிஞ்சுங்க. டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துறதோட என்னுடைய ரோல் முடிஞ்சு போச்சு, நான் டீச்சர், குட் டீச்சர் அப்படி சொல்ல முடியாது. அதை தவிரவும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் மேல நம்ம கரிசனம் கொண்டிருப்பது, அவன் நல்லா படிக்கணும், அவன் நல்லா மார்க் வாங்கணும், அவன் மேல படிக்கணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு நம்ம வந்து கன்சர்ன்டா இருப்பது அவனுக்கு தெரிஞ்சாலேவே உங்க மேல மரியாதை அதிகமாகும். நீங்க நல்லா நடத்துறது கூட அவசியம் கிடையாது, நல்லா நடத்துறது கூட அவசியம் கிடையாது. அவர் நம்ம மேல அக்கறை இருக்குன்னு தெரிஞ்சாலே வந்து உங்க மேல மரியாதை வரும். அதுவும் ஒரு நல்ல ஆட்டிடியூட் தான் டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். எம்பதி. எம்பதி இதுதான், இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நீட் இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல சொல்றாங்க, முதல்ல வந்து ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல முதல்ல வந்து ஒரு குழந்தை போகும்பொழுது நிச்சயமா என்ன பண்ணும், அழுதுட்டு போகும். இந்த குழந்தையும் மேபி சில குழந்தை சந்தோஷமா போகலாம், பட் என்ன இந்த மூமெண்ட் பேரண்ட்ஸ் விட்டுட்டு போன உடனே அடுத்து சொன்ன ஆரம்பிக்கும், அது வந்து எல்லாமே கத்த ஆரம்பிக்கும், அழ ஆரம்பிக்கும். நீ அழுத இருக்கா ஏ பி நம்ம டீச்சர் கத்தி இருந்தாங்க என்ன ஒன்னும் ஆக போகுது. அப்ப என்ன பண்ணோம், புதுசா ஒரு எல்கேஜி குழந்தை முத முத கிளாஸ் வரும்போது அழுது முடிஞ்சு முதல்ல டீச்சர் ரோல் என்னவா இருக்காங்க, அதனுடைய அழுகை நிறுத்தும். இதுதான் நீட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல வந்து ரோல், டீச்சர்ஸ் ரோல் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுல. ஸோ எல்கேஜி கிளாஸ்ல அந்த மாதிரி ஒரு ரோல், முதல்ல டீச்சர்ஸ் வந்து அந்த குழந்தை ஆஸ்வாசப்படுத்தி அமைதிப்படுத்தி அதுக்கப்புறம் தான் நீ ஏ பி சொல்ல ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாருங்க, ரோல் வரும்போது மிடில் ஸ்கூல்ல வருது இந்த சைல்டு என்டர்ஸ் அடலசன்ஸ் ஸ்டேஜ். அப்போ வந்து என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு அந்த ஒரு மனப்போக்குள்ள சூழ்நிலை. அப்போ வந்து டீச்சர்ஸ் ரோல் மாறுபடுது. அதே சமயத்துல நீங்க வந்து ஹை ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வரும்போது என்னது அவங்களுடைய வாழ்க்கையே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ பிளஸ் டூ ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் பிளஸ் டூ படிச்சு காலேஜில் என்டர் ஆகும்போது அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்படின்றது ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அவனுடைய அவனுடைய வாழ்க்கையே என்ன இருக்கும் அதை டிசைட் பண்ணக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்கள்ல வந்து டீச்சர்ஸ் தான் வந்து அவனுடைய கேரியர் டிசைன் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி என்னுடைய பியூசி நான் படிக்கும் பொழுது எனக்கு எடுத்த கெமிஸ்ட்ரி டீச்சர் சரியா நடத்தல, எனக்கு எடுத்த பிசிக்ஸ் டீச்சர் சரியா நடத்தல, அதனால எனக்கு அந்த பாடத்துல ஒரு அவசியம் வந்துச்சு. வேற என்னுடைய பயாலஜி டீச்சர் நல்லா நடத்தினால ஐ ப்ரிஃபர் பயாலஜி. அப்ப என்னுடைய கேரியரே எங்க டிசைன் பண்ணுச்சு, எனக்கு என்னுடைய ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல என்னுடைய டீச்சர்ஸ் எப்படி எனக்கு டீச் பண்ணாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டுமே என்னுடைய கேரியரே டிசைன் பண்ணுச்சு. அதே மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து அவங்க என்னவா வர்றாங்க அல்டிமேட்டா அப்படின்றதை எது டிசைட் பண்ணுதுன்னா டீச்சர்ஸ் தான் டிசைட் பண்றாங்க. அப்ப டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும், சரியான முறையில நம்ம கைட் பண்ணணும், சரியான முறையில நம்ம டீச் பண்ணணும்னாக்க பாடத்துல அவங்க ஆர்வம் வரும் பொழுது அவங்க அதே கேரியர் சூஸ் பண்ணிக்குவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உண்மை நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து உங்களுக்கே தெரியும், இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம். ஒரு மாணவருடைய கேரியரை வந்து டிசைட் பண்ணது பெரும்பாலும் என்ன இருக்கு, டீச்சர்ஸ் வந்து எப்படி டீச் பண்றாங்கன்றது இருக்கு.
அப்போ நம்ம நல்லா டீச்சரா இருந்தனகா அது வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு கைடன்ஸா இருந்து அவங்க அதுல ஒரு கேரியர் சூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும் and once a student believes that a teacher truly cares for them then there is no limit to what the students can achieve இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க வந்து அத சொன்ன நீங்க ஒரு நல்ல பாடம் எடுக்க கூடிய ஆசிரியர் கூட அவசியம் கிடையாது நீங்க வந்து ஒரு ஸ்டூடண்ட்ஸ் மேல ஒரு கன்சர்ன்டா இருக்கீங்க அக்கறையா இருக்கீங்க அவன் எதிர்பார நல்லா இருக்கணும் நினைக்கிறீங்க அவனுக்காக அக்கறை காட்டுறீங்க அப்படின்ற அந்த ஒரு மனப்பக்குவத்தை வந்து அவனுக்கு பதிவு செய்து விட்டீர்கள் மட்டுமே அவனோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க உண்டாக்க முடியுன்ற சாதாரண எல்லாமே டீச் பண்றதால மட்டுமே ஒரு நல்ல டீச்சர் ஆகிட முடியாது திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை புரிஞ்சுங்க டீச்சிங் வந்து பாடம் நடத்த வேண்டியதுதான் அது தவிரவும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றதுதான் ஒரு நல்ல ஆசிரியர் வரக்கூடிய கால சூழ்நிலை உண்டாகும் சோ வி ஹாவ் டு என்ஷூர் தட் வி ஆர் ஆக்சுவலி கேரிங் அபவுட் தி ஸ்டூடண்ட்ஸ் வி ஆர் கன்சர்ன்ட் அபவுட் தி ஸ்டூடண்ட்ஸ் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸ் மேல கன்சர்ன்டா இருக்கிறோன்றது வந்து நீங்க இருக்கிறதுன்றீங்கன்றது அவனுக்கு தெரியணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கன்சர்ன்டா தான் இருக்கேன் அப்படின்றத வந்து நீங்க சொல்லக்கூடாது அவன் அதை உணர வேண்டும் அது மாதிரி நீங்க நடந்து வரணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் ஸ்லைடு என்திதாயிடம் இதுதான் திரும்பவும் சொன்னது டீச்சர்ஸ் வந்து தே ஷுட் லவ் த ஜாப் தே ஷுட் லவ் த ஜாப் இந்த ப்ரொஃபஷனல் வந்து சந்தோஷத்தோட செய்யக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனாக நம்ம செய்யணும் கடகத்திலே செய்யக்கூடிய இதாக கூடாது போய் ஏதோ மோனடைனஸா ஒப்பிக்க வேண்டியது போல் ஏதோ எழுத வேண்டியது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து எவ்வளவுக்கு வந்து ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம சொல்லுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் மாணவனுடைய மனதில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும் சோ எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வை ஷுட் எ ஸ்டூடண்ட் பி எக்ஸைட்டட் அபௌட் லேர்னிங் வென் தேர் டீச்சர் இஸ் நாட் எக்ஸைட்டட் அபௌட் டீச்சிங் நான் டீச் பண்றதே வந்து ஒரு எக்ஸைட்டடா நான் டீச் பண்ணா இருக்கும் பொழுது ஸ்டூடண்ட்ஸ் எப்படி எக்ஸைட்டடா லேர்ன் பண்ணிக்குவான் நிச்சயமா அது பண்ண முடியாது அப்ப teacher has to be excited about what he is teaching na enna solrano adu vandu santoshama unavurama adu americans ku british ku basically or vidyan solvanga enna na british prof vandu port packet la rendu kaiya uttuvar avar party pesite irpar vela america vandu there is a big man adu adu or action appo vandu namake or difference better adhe maari paathina british la indha book la vandu this book is meant for undergraduate program appadina அவன் ஸ்ட்ரெயிட்டா மேடையும் சொல்ல மாட்டாங்க கீழே சொல்ல மாட்டாங்க அந்த அண்டர் கிராஜுவேட் என்ன தேவை அப்படிதான் பேச ஒரு அமெரிக்கன் டெக்ஸ்ட் புக் எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு ஆரம்பிச்சு பேசிக்கல இருந்து போவாங்க சோ தி வே வி டீச்ன்றது சொல்ல வர அப்ப எப்படி நம்ம வந்து ஒரு இது அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோ எந்திசாசம் இம்பார்ட்டன்ட் வந்து கிளாஸ் நடத்தும் பொழுது நம்ம முதல்ல அனுபவமா அதை அனுபவிச்சு டீச் பண்ணும் பொழுது நீங்க மட்டும் சந்தோஷமா இல்ல உங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதை சந்தோஷமா சந்தோஷப்பட்டு இல்லாமல் அது வாழ்க்கைக்கு அவங்க பயன்படக்கூடியதாக அமையும் அதான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா டு எக்ஸைட் அண்ட் இன்ஸ்பயர் ஸ்டூடெண்ட் ரிக்வயர்ஸ் எக்ஸைட்மெண்ட் அண்ட் பேஷன் ஃபார் தி மெட்டீரியல் இட்செல்ஃப் நானே வந்து அதை நான் அனுபவிக்கணும் நான் முதல்ல அனுபவிச்சாதான் ஸ்டூடெண்ட்ஸ் அதை அனுபவிக்கிற ஒரு சூழல் உண்டாக முடியும் அப்ப நான் அனுபவிக்கிறேன் முதல்ல எனக்கு அதை பற்றி ஒரு அறிவு ஒரு நல்ல கான்பிடன்ஸ் வேணும் நான் சொல்லுவேன் நான் வந்து லேபுக்கு போறேன்னு சொன்னா ஐ கோ வித் 100% கான்பிடன்ஸ் அந்த 100% கான்பிடன்ஸ் இல்லாம நான் லேபுக்கு போக மாட்டேன் ஸோ வென் ஐ கோ வித் 100% கான்பிடன்ஸ் எல்லாமே நான் சரியா நடக்கும் நமக்கே வந்து அங்கே போனால் என்ன ஆகும் தெரிய போறது இல்லை அப்படின்னு நம்ம போனால் அங்கே ஒன்றுமே சரியாக வராது கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளை எக்யூப் பண்ணால் தான் என்ன வரும் கான்ஃபிடன்ஸ் வரும் எப்பவுமே நீங்கள் கிளாஸ்க்கு போக பொழுது யூஸ் கோ வித் கான்ஃபிடன்ஸ் நீங்கள் போய் நான் அந்த 60 நிமிஷத்தில் அடுத்த 5 நிமிஷத்தில் 55 நிமிஷத்தில் வந்து நான் பாட நடத்துவேன் நல்லா நடத்துவேன் அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்கணும் என்ன தெரியல எப்படி போயிடும் சரி பார்த்துக்கலாம் வா அப்படின்னு போனோம்னா அங்கே ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் வித் நாலேஜ் கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும் நாலேஜ் இருந்தால் தான் வரும் ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து எந்திசாசன் சொல்லுங்க எந்திசாசன் கண்டாஜியஸ் ஆல் இட் டெக்ஸ் ஃபார் அ ஸ்டூடெண்ட் டு கெட் எக்ஸைட்டட் அபவுட் கோயிங் டு கிளாஸ் இஸ் அ டீச்சர் ஹூ இஸ் எக்ஸைட்டட் ஹூ இஸ் பாசிட்டிவ் எனர்ஜி ஃபில்ஸ் அ கிளாஸ் ரூம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் போடாத கிளாஸ் போனாலும் ஒன்று போவாட்டே ஒன்று என்ன பண்ண போற பேசாமல் போட அப்படின்னு கேட்டு போகலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவர் கிளாஸ் போகணுடா அந்த கிளாஸ் கட் பண்ணா கூட அவர் கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது நிச்சயமா ஏதாவது புதிய விஷயம் சொல்லுவாரு நல்ல முறையில் சொல்லுவாரு அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நம்ம மாணவர்கள் பத்தி உண்டாக்கும் அதுதான் ஒரு ட்ரேட்மார்க் அது வந்து இந்த இதை வந்து நீங்க வந்து ஒரு நாளில அச்சீவ் பண்ண முடியாது ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல அச்சீவ் பண்ண முடியாது ஒரு 10 வருஷம் நீங்க வந்து இதே மாதிரி கண்டினியூஸா பண்ணீங்க மட்டும்தான் அதை நீங்க அந்த ஸ்டேஜ் ரீச் பண்ண முடியும் மை யங் ஃப்ரெண்ட்ஸ் ஐ டெல் யூ ரெபுடேஷன் கேன் நாட் பீ பில்ட் ஓவர் நைட் செல்வம் இப்படிதான் அப்படின்றது வந்து நான் ஒரு வருஷத்துலலாம் சாதிக்க முடியாது தொடர்ந்து 20-25 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் 10 வருஷம் அட்லீஸ்ட் வந்து நீங்க கன்சிஸ்டண்டா என்ன செய்யுங்களோ அப்பதான் நீங்க மதிப்பிடப்படுவீர்கள் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்காது அங்கீகாரம் கிடைக்காது
अंगीकार ओवर वांगा जनरेशन स्टूडेंट्स चलते और पयान अच्छा स्ट्रिक्टा जालिया पल निकला केल्वर जनरेशन पे जेनरेशन क्लास मिस पड़ा अब पत् जेनरेशन स्टूडेंट्स नाजी एनर्जी को रोम मुख्य विषय सो நம்ம வந்து எக்ஸாக்ட்டா ஒரு மேட்டர் சொன்னாதான் அவன் வந்து எக்ஸாக்ட்டா அதை லிசன் பண்ணி அவருக்கு பிரயோஜனமா இருக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டி இஸ் அகைன் an important issue நம்ம என்ன சொல்றத வந்து எப்படி சொல்றோம் அப்படிதான் இதுதான் அந்த உதாரணத்தை சொன்னேன் இந்த எங்க டீச்சர் எப்படி வந்து அந்த மெர்க்குரி வந்து டீச் பண்றது வந்து மெர்க்குரி வந்து ஒரு திரவ உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு போறாம அது அங்க இருக்க கூட இந்த ரிசோர்சஸ் ரொம்ப ஸ்கேண்டியா இருந்தாலும் கூட அது மெனக்கட்ட கொண்டு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து எங்க கையில வச்சு இன்னி வரைக்கும் நான் ராமச்சந்திரமா பண்ணல அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த விஷயத்தை நம்ம சொன்னாலும் கூட அதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு வித்தியாசமான முறையில சொல்லலாம் சொல்லக்கூடிய விஷயத்தை கூட வித்தியாசமான முறையில சொல்லி அதன் மூலமா அவர் ஒரு ஆர்வத்தை உண்டாக்க கொண்டுதான் கிரியேட்டிவிட்டது இது வந்து இதுதான் பண்ணணும் இதுதான் கிரியேட்டிவ்னு சொல்ல முடியாது இது உங்க கையில தான் இருக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்ல வரீங்க அப்படினு சொன்னாக்க நீங்க தான் கிரியேட்டிவ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பேங்க்ல வந்து நீங்க வந்து டிடி அப்படிங்கறத பத்தி டிடி இருக்கிறது பத்தி பேங்க்ல வந்து டிடி இருக்கிறது பத்தி டிமாண்ட் டிராஃப்ட் பத்தி நீங்க சொல்றேன்னு சொன்னா அந்த கிளாஸ்க்கு வந்து நீங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா வாங்க ஒரு பேங்க்க்கு நேரா எல்லாம் வா பேங்க் கூட்டி போ பேங்க்ல கூட்டி போய் அவங்க நேரடியா அவங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து டிடி எடுக்கிறது எப்படி அப்படி சொல்லி தரணும்னா நம்ம வந்து டீச் பண்றதை விட அவங்க அத என்னாகும் யூஸ் ப்ராசஸ் இந்த கிரியேட்டிவிட்டி உதாரணத்துக்கு சொல்றேன் எதை எல்லாம் பண்ணலாம் நீங்க எகனாமிக்ஸ்ல எந்த சப்ஜெக்ட்ல வேணாலும் நீங்க தான் இது வந்து இதுதான் கிரியேட்டிவிட்டி இப்படி பண்ணா இது கிரியேட்டிவிட்டி அப்படின ரூல்ஸ்லாம் கிடையாது ப்ரோசிஜர்லாம் கிடையாது நீங்க ஒரு பாடத்தை நடத்துறீங்க நீங்க சொல்லக்கூடிய பாடம் வந்து பையனுக்கு புரியணும் எதை செஞ்சா அவனுக்கு புரியும் நீங்க நினைக்கிறீங்களோ அத செய்யுங்க அதுதான் கிரியேட்டிவிட்டி இதுக்கு ரூல்ஸ்லாம் கிடையாது என்னன்னா பண்ணலாம் என்னன்னா பண்ணலாம் இதுதான் அவுட்சைட் தி பாக்ஸ்னு சொல்றது கூட அவுட்சைட் தி பாக்ஸ்ன்றது வந்து இப்படிதா போறது எல்லாமே இப்படிதா போறது எல்லாம் கொண்டு கொண்டு வந்ததா வித்தியாசம் நினைக்கிறத மாத்தி யோசிச்சு சொல்றாங்கல அத என்னது ஆப்ஷன் தி பார்ட் சோ அந்த மாதிரி நீங்க யோசிக்கணும் ஒரு விஷயத்தை சொல்ல வரோம் அவனுக்கு மனசுல புரியணும் ஒரு கஷ்டமான கான்செப்ட் அந்த கான்செப்ட்ல புரிய வைக்கணும் நினைக்கிறது வந்து நீங்க டிசைட் பண்ணுங்க இப்படி பண்ணா அவனுக்கு புரியும் நீங்க ஏதோ யோசிக்கணும் இப்படி பண்றது போல இப்படி பண்ணா அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவன் புரிஞ்சுக்குவான் அவனுக்கு புரியதுக்காக அவங்க பண்ணலாம் அப்படி நீங்க யோசி பண்ணீங்கனா அதுதான் கிரியேட்டிவ் வேற ஒண்ணும் கிடையாது நெக்ஸ்ட் டெடிகேஷன் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கரெக்டர்ஸ் ஆஃப் டீச்சர் டெடிகேஷன் நம்ம டீச்சர் ஆயிட்டோம் நம்மளுடைய ரோல் இதுதான் டிசைட் ஆயிடுச்சு அப்ப இதுதான் டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து தெரிஞ்சு போச்சு நம்மளே சொன்ன மாதிரி we accept the terms and conditions இந்த வேலைக்கு இவ்வளவு சம்பளம் அப்படினு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அது என்னவானால இருக்கலாம் இது இப்படிதான் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சிருக்கோம் அதுக்கு அப்புறம் வந்து அந்த வேலையில நம்ம வந்து என்ன பண்ணோம் டெடிகேட்டடா இருக்கோம் this is very very important நான் வந்து முன்னே சொன்ன மாதிரி எனக்கு இவ்வளவு தான் சம்பளம் கிடைக்குது நான் இவ்வளவு தான் வர்க் பண்ணுவேன் இதுக்கு மேல வர்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அட்டிட்யூட் இருக்கவே கூடாது அந்த மாதிரி இருக்கிறது வந்து நிச்சயமா உங்களுக்கு நல்லதே கிடையாது நீங்க செல்ஃப் எஸ்டீம்ல அப்படி நீங்க பண்றீங்கன்னு சொன்னாக்க என்ன ஆகும் நீங்க வேலை ஒழுங்கா செய்ய மாட்டீங்க வேலை ஒழுங்கா செய்யனா என்ன ஆகும் ஸ்டூடண்ட்ஸ் ஃபீட்பேக் மேனேஜ்மென்ட் போகும் இப்ப மேனேஜ்மென்ட் வந்து உங்களை என்ன பண்ணா இமிடியட்டா ரிமூவ் பண்ணிடுவாங்க நீங்க செல்ஃப் எஸ்டீம்ல வர்க் பண்ணா கூட நீங்க அதுலயே நல்ல ரொம்ப நாளைக்கு வர்க் பண்ணனாக்க என்ன தேவைப்படுது அடிப்படையில நீங்க வந்து நல்ல டீச்சரா இருக்கணும் நல்ல டீச்சரா அப்படியே கூட நீங்க டெடிகேட்டடா இருந்தா முடியும் நீங்க உங்க பாடத்தை வந்து நல்ல முறையில प्रिபெயர் பண்ணி ஸ்டூடண்ட்ஸ் நல்ல முறையில டீச் பண்ணி ஸ்டூடண்ட்ஸ் ஃபீட்பேக் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல இருக்கீங்க அப்படி சொன்னாக்க ஏதோ ஒரு காரணத்துல நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வந்துட்டீங்க உங்களுக்கு இன்னும் ஒண்ணு பண்ண முடியாது வேற விஷயம் பட் as long as you are self managed stream வந்து you are at the mercy of the management management வந்து நீங்க இருக்கலாமா வேணாமா ஏதோ வச்சு டிசைட் பண்ணுவாங்க ஸ்டூடண்ட்ஸ் ஃபீட்பேக் தான் டிசைட் பண்ணுவாங்க சோ ஸ்டூடண்ட்ஸ் ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவா இருக்க என்ன பண்ண வேண்டியிருக்கு நம்ம நல்ல டீச்சரா இருந்தாதான் முடியும் லாங் ரன்ல நீங்க இன்டர்நேஷனல் மார்க் எல்லாத்துக்கும் 20% போடுறீங்க அதனால அப்படிங்கறதெல்லாம் வராது அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வராது என்ன ஷார்ட்கட் மெத்தட் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வராது லாங் லாஸ்டிங்கா இருக்கிறது வந்து எது கேட்டீங்கன்னா எது நீங்க நேர்மையா செய்றீங்களோ அது மட்டும் தான் நல்ல ஒரு இம்பாக்ட் உண்டாகும் சோ நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல இருக்கிறது முக்கியம் இல்ல எவ்வளவு சம்பளம் வாங்குறது முக்கியம் இல்ல நான் இந்த தொழிலை ஏற்றுக்கொண்டேன் நான் ஆசிரியராக இருக்கேன் இந்த வேலையை நான் வந்து ஒழுங்கா செய்வேன் என்னால எவ்வளவு மேக்ஸிமம் முடியுதோ நான் என்னுடைய யங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யங் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் உனக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு
and the potential in the work one. You give your best to the student. என்னால இவ்வளவு முடியும் ஆனா நான் அவரை பண்ண மாட்டேன் அப்படின்றது கிரிமினல் ஆட்டிடியூட். அது பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஒர்க் டு யுவர் பெஸ்ட் அண்ட் எபிலிட்டிஸ். உன்னுடைய முழு முயற்சியை நீ மேற்கொண்டு உன்னுடைய உடற்கடனையும் மாணவர்களுக்கு கொடுக்கணும். அதுதான் ஒரு ஆசிரியருடைய கடமை. ஸோ அது வந்து டெடிக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து என்ன கேட்டீங்கன்னா, சூழ்நிலை சரியா இருக்கும் பொழுது இது பிரச்சனை கிடையாது. கஷ்டமான சூழ்நிலையில இருக்கணும். கஷ்டமான சூழ்நிலையில வந்து நாம வந்து ஒரே மாதிரி இருக்கணும், டெடிக்கேட்டா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டெடிக்கேஷன் வந்து திரும்ப கூட வந்து ஒரு ஷார்ட் டைமுக்கு இருக்கக்கூடாது. கண்டினியூஸா நீங்க வந்து கஷ்டமான சூழ்நிலையில நீங்க வந்து ஒரே மாதிரியா இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை நீங்க இருக்கும் பொழுதுதான் நீங்க வந்து ஒரு நல்ல ஆசிரியராக மாற முடியும். ஸோ டெடிக்கேஷன் டிட்டர்மினேஷன் ஹார்ட் ஒர்க் வில் ஃபீட் லைஃப் இன் யுவர் ட்ரீம்ஸ். அதுதான் இது இதுதான் தாரக மந்திரம். இந்த தாரக மந்திரம் தான் நான் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை உங்ககிட்ட படிக்கிற மாணவருடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய வந்து தாரக மந்திரம் இதுதான். ஸோ டெடிக்கேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Because it is easy to be enthusiastic about teaching when things are going well. But teaching is not that way always easy. எல்ல வேலையில இருக்க மாதிரி இதுல என்ன இருக்கும், சில பிரச்சனைகள் வர செய்யும். ஸோ அப்போ நம்ம வந்து என்னடா ஒரு வேலை ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணோம், நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம், இவ்வளோ தூரம் பையனுக்கு நல்லது பண்ணோம், பட் இது மாதிரி ஆயிடுச்சு நம்ம இனிமேல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த சூழலை நம்ம மனசு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் அது மாதிரி பண்ணாம நம்மளுடைய சூழலை சரியில்லாத காலத்துல கூட நான் மாற மாட்டேன், நான் இப்படிதான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா நடத்துவேன் அப்படின்ற அந்த மன உறுதி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். So dedication is very very important. In the face of frustration, a dedicated teacher continues trying to reach out of each student and exercise the patience needed to ensure that his distance students still learn. A great teacher never gives up. That's very important. நம்ம வந்து விட்டுறக்கூடாது. நம்முடைய முழு முயற்சியும் டெடிக்கேஷனையும் வந்து எந்த காலத்தில் விட்டு கொடுக்காமல் இருந்தோம் ஆனால் ஒரு காலத்தில் நீங்க ஒரு நல்ல ஆசிரியராக நிச்சயமாக மதிக்கப்படுவீர்கள். டெடிக்கேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட். டிசிப்ளின். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட். டிசிப்ளின். டிசிப்ளின்ன்றது வந்து முதல்ல நம்ம கிட்ட இருந்து தான் பயன் வந்து போக முடியும். 10 மணிக்கு கிளாஸ் அப்படின்னு சொன்னா 10 பெல் அடிக்கும் பொழுது அடுத்த அடுத்த நிமிஷம் நம்ம கிளாஸ் ரூம்ல 10 மணிக்கு பெல் அடிக்கும் பொழுது ஸ்டாஃப் ரூம்ல என்ன இந்த கிளாஸ் எங்க போறியா நான் எங்க போட்டுமா அப்படின்னு அங்கிருந்து வர்றதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் அட்டன்ஸ் எடுக்கிறது ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் ஒண்ணுமே எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக ஆரம்பிச்சு கடைசி ஒரு 10 நிமிஷம் விட்டுறேன். இடையிலே வந்து இப்பெல்லாம் வந்து டீச்சிங் மாறி போயிடுச்சு. ஆக்சுவலாக வெரி அன்ஃபார்ச்சுனேட். பட் ஐ வுட் சே தட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் எவ்வளோ பரவாயில்ல இன்ஜினியரிங் காலேஜஸ் கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப ஃபேக்கல்டியுடைய ஆட்டிடியூட் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இப்போ அட்லீஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எவ்வளோ பெட்டர் ஐ வுட் சே ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்சஸ். அப்போ வந்து இந்த டிசிப்ளின்ன்றது வந்து முதல்ல டீச்சர்ஸ் இருக்கணும். நம்ம வந்து டைம் ஷீட், அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, மாணவர்கள் வந்து கற்றுக்கொள்வது என்பது பாடம் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்தையும் நம்ம தான் கற்றுக்கோம். நம்ம எப்படி இருக்கோம், பிஹேவ் பண்றோம், நம்ம வந்து ஒழுங்கா இருக்கோமா அப்படின்றது வந்து அதை மட்டும் தான் கற்றுக்குவாங்க. பேரண்ட்ஸ் எப்படி குழந்தை கற்றுக்கிறாங்க, அதே மாதிரி டீச்சர்ஸ் ரோல் மாடலா இருக்கணும். அதான் சொல்றது. அப்போ வந்து என்னன்னா, டிசிப்ளின் வந்து என்ன கேட்டீங்கன்னா, தி மெனி பீப்புள் அசோசியேட் ஸ்ட்ரிக்ட்னஸ் வித் அன்பாப்புலாரிட்டி. அவர் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அப்படின்றது வந்து ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி சில பேர் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லுமே அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிப்பாரு. ஸ்ட்ரிக்டா இருக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா ஒரே விஷயம் என்ன கேட்டா, ஸ்ட்ரிக்டா இருக்கிறதோட இந்த ஹியூமனிட்டேரியன் கிரவுண்ட்லயும் வந்து இல்லாம இருக்கிறதா தப்பு. ரூல்ஸ் வந்து இருக்கணும். ஆனா ரூல்ஸுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கணும், எக்ஸப்ஷன் இருக்கணும். ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய 35 வயசுல எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நான் எப்பவுமே இன்ஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பிடிக்காது, யாரும் என் கிளாஸ் லேட்டாக வரக்கூடாது. அது வந்து ஒரு ரூல் நான் பண்ணிவிடுவேன். ரூல் யாரும் லேட்டாக வரக்கூடாது. நீ லேட்டாக வரும்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன், பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரூல் வந்து நான் லேட்டாக வரணும்னு அவன் நம்பர் சொல்லிடு. ஏன்னா என்கிட்ட முதலே வந்து நான் வரமாட்டேன் கூட சொல்லிட்டு, என் கிளாஸ்க்கு வருஷம் வரலாம் வரலாம் கூட அட்ரஸ் கொடுப்பாங்க. ஆனால் நான் உள்ளார வந்ததுக்கப்புறம் நீ வரக்கூடாது. இதில் வந்து அவன் வரதுனால அவன் நடத்தி போய் என்னுடைய நான் சொல்றத அவன் கேட்டு அவன் அறிவாலே வரதுனால அந்த மாதிரி சொல்றது. என்ன பிரச்சனைனா நான் அட்ரஸ்லாம் எடுத்து முடிப்பேன். அப்புறம் ரெண்டு பேர் நிற்பான், உள்ளார வா உன் நம்பர் என்ன கேட்டு மாற்றும். அப்புறம் ரெண்டு பேர் வருவான், அவன் இந்த நம்பர் மாற்றினா இந்த நம்பர் மாற்றதுக்கே எனக்கு 10 நிமிஷம் ஆகும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் முதல் கிளாஸ்ல என்ன சொல்லுவேன்னா, என் கிளாஸ்க்கு நீ வரணும்னா நான் வரதுக்கு முன்னாடி நீ இருக்கணும். அப்படி உன்னால வர முடியலன்னு சொன்னா உன் ஃப்ரெண்டு நீ நம்பர் மட்டும் சொல்ல, நான் அட்ரஸ் கொடுத்துருவேன். வருஷம் போனா கூட கொடுப்பேன். நான் சும்மா ஜோக்கு சொல்லல, ஒரு என்கிட்ட ஒரு பையன் சொல்லி சினிமா போன கூட போயிருக்கான், அட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். சினிமா போனோட சொல்லிட்டு போன சொன்ன ஒரு பையன் சார் சினிமா போறேன்னா அது சேர்ந்து அட்டன்ஸ் கொடுத்துருக்கான். நான் சொல்றேன் நீ சினிமா போன அட்ரஸ் கொடுக்க சொல்லி நான் சினிமா போன சொல்ல போன கொடுக்க கொடுக்க கூட ஐ ஷுட் ஹானர் மை வேர்ட்ஸ். நான் சொன்ன நம்பிக்கைலாம் வந்து என்கிட்ட சொல்றான். உண்மையில நடந்ததுங்க, ஒரு பையன் வந்து சார் நான் சினிமா போகணும்னு சொன்னா நான் அட்ரஸ் கொடுத்தேன். ஒரே ஒரு தான் நடந்தது, அது நடந்தது. அப்போ வந்து நம்புறான் அவர் வந்து, சரி நான் போய் வந்து நான் சினிமா போகணும்னு கேட்டால் கூட வந்து அவர் கொடுப்பாரு அப்படின்னு நம்புறேன். அந்த நம்பிக்கை வந்து நான் போய் ஆக்கணும்னா நான் நல்லா ஆசிரியர் கிடையாது. அவர் நம்புறேன். நான் தானே சொன்னேன் நீ சினிமா போனாலும் போ
ना अटेंड பண்ணு நான் தான் சொன்னேன் கிளாஸ்ல சொல்லிருக்கேன் நீ வரணும்னு சொன்னா ஒழுங்கா இருக்கும் அதே மாதிரி கிளாஸ்ல என்னுடைய நான் நடத்துறது வந்து நீ டிஸ்டர்ப பண்ண கூடாது நீ வேணா உனக்கு வேலை கொடுக்கலன்னு வந்து உட்கார்ந்திருக்கலாம் நான் வந்து சப்ளை வாங்குறேன் நான் வாங்குற சப்ளை நான் வேலை செய்யணும் என்ன வேலை செய்ய விடாம நீ செய்யறது நான் ஒத்துக்க முடியாது இது வந்து நான் போற ரூல்ஸ் இதுதான் ஏன் கிளாஸ்ல வந்து இந்த இது வரும் டிசிப்ளின் வந்து இதுதான் இது வந்து கரெக்ட்டா இருக்கும் அவனுக்கு தெரியும் செல்வம் கிளாஸ்ல இப்படி தான் இருக்கணும்ன்றது அவனுக்கு தெரியும் அவன் கரெக்ட்டா வந்துடுவான் நீங்க வந்து கரெக்ட்டா இருக்குன்னு தெரிஞ்சா அவன் கரெக்ட்டா இருப்பாங்க நம்ம ஏனாதவன் வந்தாக்க அவன் எப்படி இருப்பான் ஏனாதவன் இருப்பான் இன்னொரு உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னாக்க இதே அந்த லேட்டா வரல இருந்து நான் ஒரு இது வச்சிருப்பேன் என்ன கேட்டீங்கன்னா ஹாஸ்டல் வந்து காலேஜ் பின்னாடியே இருக்கும் அவன் லேட்டா வந்தானா நிச்சயமா என்ன பண்ணுவாங்க விட மாட்டேன் ஒருத்தர் வந்து தூரத்துல இருந்து வரா துறையில இருந்து வரான்னு வச்சுங்க பஸ்ல ஏறி வரதுல முன்ன பண்ண கூட இருக்கலாம் நீங்க வந்து பாடத்தை சரியான முறையில படிச்சிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சனா கிளாஸ் கண்ட்ரோல் வரும் எப்ப கிளாஸ் கண்ட்ரோல் போகும் சொன்னீங்கனாக்க நீங்க பாட ஒழுங்கா நடத்தாம இருந்தீங்கனாக்க கிளாஸ் கண்ட்ரோல் இருக்காது கிளாஸ் கண்ட்ரோல் வந்து யார் கையில இருக்கு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு நீங்க ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணி நடத்து பாருங்க முதல்ல என்ன கத்துவான் கத்துவான் என்ன பண்ணுவான் ஆனா நீங்க வந்து ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்றது நடத்துறீங்கன்றது உண்மை மட்டும் அவனுக்கு உணர்ந்துட்டானா நிச்சயமா எவனும் பிரச்சனை பண்ண மாட்டான் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இப்ப காலேஜ்ல கொண்டு வந்து 10 to 4 காலேஜ் டைம் இப்பதான் ஷிஃப்ட் ஆயிடுச்சு அதான் சொல்ற பிசினஸ் தான் ஃபேக்டரியில ஷிஃப்ட் இருக்கு இப்ப எங்க இருக்கு காலேஜ்ல ஷிஃப்ட் இருக்கு காலேஜ் விக்கறாங்க வாங்குறாங்க இது பிசினஸ் ஆயிடுச்சு அப்ப 10 to 4 கிளாஸ் வந்து எனக்கு அரைட் கிளாஸ் வந்து 3 to 4 கிளாஸ் இருக்கும் பக்கத்து கிளாஸ்ல வந்து அப்பதான் புதுசா ஜாயின் பண்ண ஒரு லேடி வருவாங்க 10 நிமிஷம் லேட்டா வருவாங்க 10 நிமிஷம் முன்னாடியே போயிடுவாங்க நான் வந்து 25 நிமிஷம் சர்வீஸ் ஆனவன் நானா பெல் அடிச்சா கரெக்ட்டா பெல் அடிச்ச முன்னாடியே வெளிய நின்னுட்டு பெல் அடிச்சு உள்ள போயிடுவேன் அந்த ஒரு மணி நேரம் கிளாஸ்ல வந்து கடைசி 5 நிமிஷம் வந்து சில நாட்கள் வந்து முடிக்கலனா வேணா பேசாம உட்கார சொல்லணுடைய ஒரு நாளும் பெல் அடிக்காம அனுப்பவே மாட்டேன் ஒரு வருஷம் பூரா இதே நடக்கும் பையன் பூரா ரெஸ்ட்ல சார் சார் அவங்க விட்டுட்டாங்க சார் பக்கத்துல போயிட்டாங்க சார் ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டாங்க சார் ஏன் சார் இப்படி நான் ஒரு நாளும் அவனை விடவே மாட்டேன் என்ன சொல்லுவேன்னா உன்னை விட எனக்கு தான் முக்கியம் என் டாக்டர் வந்து 3 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சது என் வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க நீ போய் ஒன்னும் சாதிக்க போறது கிடையாது இந்த காலேஜ்ல 4 மணிக்கு பெல் அடிக்கணும் ஒருத்தர் வேலைக்கு சம்பளம் போட்டு ஒரு பெல்ல கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட 4 மணிக்கு வந்து அவர் பெல் அடிக்கிறப்ப ஒருத்தனமே இல்லாம அவன் போயிட்டானா அது என்ன ஒழுங்கு இருக்கு அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க 4 மணிக்கு தான் கிளாஸ் முடியுது அதனால ஒரு நாள் நான் விட மாட்டேன் ஒரு வருஷம் பூரா இப்படி நடந்துச்சு ஒரு நாள் நான் விடவே மாட்டேன் பெல் அடிக்காம நான் கிளாஸ் விடவே மாட்டேன் கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் அதை பண்ணவே கிடையாது ஏன்னா பெல் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் வேலைக்கு போட்டு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க அது வந்து அதுக்கு என்ன பண்ணுவோம் அவங்க விஷயத்துக்கு மட்டும் பண்ண மரியாதை என்ன இருக்கு அப்ப ரூல் தேவையில்லையே பிரின்சிபல் வந்து அவங்க கிளாஸ் முடிச்சா நீங்க அங்க டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அவர் ஒரு வேலை இல்லாம இருக்கலாம் ஒரு நாள் நான் விட்டதே கிடையாது கடைசியில என்ன 35 வருஷத்துல வந்து இப்பதான் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் என்ன வாங்க ஃபீட்பேக் எழுதி வாங்கிட்டு இருக்காங்க பணம் நடத்துறாரா ஒழுங்கா வராரா தெரியல சப்ஜெக்ட் தெரியல தெரியலன்னு அவனை கேட்டு இருக்கோம் என்ன நான் வந்து 30 வருஷத்துக்கு மேலேயே நானே வந்து என்னுடைய பாடல கடைசியா எனக்கு அவனுக்கு கான்டாக்ட் முடிய போற சமயத்துல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இங்கிலீஷ் தமிழ் எதுல வேணாலும் ரெண்டு செல்லும் ஆஸ் எ டீச்சர் செல்லும் ஆஸ் எ ஹியூமன் பீயிங் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி நான் ஃபீட்பேக் வாங்கிட்டு இருப்பேன் வாங்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு ரிட்டையர் ஆகுது நான் வாங்கிட்டு இருந்தேன் அப்ப அந்த வருஷத்துல அந்த பையனுக்கு போற என்ன இருந்தாங்க சார் உங்க கிட்ட நாங்க வந்து ஒரு டிசிப்ளின் கத்துட்டேன் சார் ஒரு 4 மணிக்கு தான் கிளாஸ் முடியணும்னா 4 மணிக்கு தான் அது முடியணும் அது வரைக்கும் நம்ம இருக்கணும்ன்ற அந்த ஒரு டிசிப்ளின் நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லி பாடம் கத்துக்கிட்டா இல்லைன்னு கூட இல்லை எதுக்கு சொல்றேன்னா டிசிப்ளின்றது வந்து முக்கியம் நம்ம நினைக்கிறோம் பையன் பையனை வந்து அவனை பிரச்சனை பண்ணாம இருந்தா நம்ம எப்படியா பண்ணிடலாம் நம்ம மேனேஜ் தான் பண்ண நினைக்கிறோம் டீச் பண்ண நினைக்கிறது இல்லை கிளாஸ் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா டீச் பண்றதை விட மேனேஜ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு கிளாஸ் மேனேஜ்மெண்ட் அது மாதிரி ஆயிடுச்சு தப்பு டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்க வந்து நினைச்சு பாருங்க ஒரு 50 பேர் கூட கிளாஸ்ல அப்பவும் குரூப் குரூப்பா பேசினா நீங்க என்ன நடத்த முடியும் முதல்ல வந்து நம்ம கிளாஸ் கண்ட்ரோலா இருந்தா நம்ம டீச் பண்ண முடியும் சோ டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒரு அசைன்மெண்ட் வைக்கணும்னாக்கா கரெக்டா அந்த டேட்ல வைக்கலாம் நிச்சயமா நான் மார்க் குறைச்சிடணும் நான் வந்து ஆட்டோனமஸ் காலேஜ்ல என்னெல்லாம் ஒரு தடவை தெரியாம கூப்பிடுவாங்க அடுத்த தடவை வந்து பிளாக் லிஸ்ட் விடுவாங்க இவர் வந்தா ஸ்ட்ரிக்டா இருப்பாரு ஃபெயில் ஆகுவார் ஃபெயில் ஆகுற ஒருத்தனா ஃபெயில் ஆகுனா என்னங்க உரிமையில இருக்கு நான் காலேஜ் போறேன் அவனுக்கு எனக்கு சந்தேக அவ படிக்கல தகுதி இல்லைன்னா ஃபெயில் ஆகுது எல்லாருமே பாஸ் பண்ணணும் இங்க நான் பிளாட் எக்ஸாம் போறப்ப எல்லாருக்கும் 180 போடணும்னாக்கா நான் எங்க போனேன் அங்க அட்டன் வச்சு அதை போட்டலாமே
அப்ப நான் ஒரு குவாலிஃபைடா நான் வந்து சரியா ஜட்ஜ் பண்ணுவேனா யுனிவர்சிட்டி நம்பி கொடுக்கறாங்க அப்ப அந்த வேலைய நான் உனக்கா செய்யணுமே இல்லையா அதனால டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின் இருந்தாதான் வந்து வரும் அதனால நீங்க வந்து கிளாஸ் நீங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் முதல்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனா உங்க கிளாஸ்ல வந்து ஒரு டிசிப்ளின முதல்ல நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணுங்க அப்பதான் பாடம் சொல்லி தர முடியும் நீங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்க அவங்க கத்திட்டதால நீங்க என்ன பாடம் தர முடியும் முதல்ல கிளாஸ் கண்ட்ரோல் வேணும் நீங்க ஸ்ட்ரிக்ட்டா இருக்க வேண்டிய விஷயத்துல ஸ்ட்ரிக்ட்டா இருங்க அந்த டிசிப்ளின் இருக்கணும் ஆனா அதுல ஒரு மனிதாபிமானம் இருக்கணும் ப்ளைண்டா டிசிப்ளின்ன்றது தான் தப்பான விஷயம் புரியுதா சோ டிசிப்ளின் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஸ்லைடு ஃபைனலி டீச்சிங் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஜாப்ஸ் டுடே இன்னைக்கு இருக்கிற காலச்சூழல்ல வந்து டீச்சிங்ன்றது ஒரு ஈஸியான வேலையே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா மாணவர்கள் வந்து இப்ப நீங்க வந்து நாங்க மாணவர் இருந்த காலத்துல சூழலை வேற நீங்க மாணவர் இருந்த காலத்துல சூழல இப்ப இன்னும் என்ன இருக்கு சூழல் வந்து மாறிட்டு இருக்கு அவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களா தெரிந்து கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கான் பாடத்தை படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இல்லாம வந்துட்டு இருக்கான் அப்படிப்பட்ட ஒரு மாணவனை வந்து பாடத்து மேல ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி அவனே ஒரு வழியா போறப்ப இது ஒரு சேலஞ்சிங் ஜாபா இருக்கு அப்ப வந்து நம்மளுடைய ரோல் வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்ப என்னென்னா பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து நிறைய பண்ண வேண்டியிருக்கு நமக்கு வந்து முதல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும் டிசிப்ளின் வேணும் கிளாஸ் கண்ட்ரோல் வேணும் அவனை இன்ஸ்பயர் பண்ணணும் அவனுக்கு புதிய விஷயங்களை சொல்லி தரணும் இது எல்லாம் பண்ணுனா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு நல்ல டீச்சரா வர முடியும் So there is no single way to become a great teacher and what works for some teachers may not work for other teachers. அதனால இத பண்ணதா நீ நல்ல டீச்சரா வந்துடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அது மாதிரி ஒண்ணுமே கிடையாது இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இதுல முதல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஆரம்பிக்கணும் அந்த ஒரு விஷயத்துல ஆட்டோமேட்டிக்கா மற்ற விஷயங்களும் அவங்களோட வந்துடும் அது எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா நீங்க வந்து வருஷம் வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாதான் நீங்க ஒரு நல்ல ஆசிரியரா வர முடியும் அதனால இதுதான் ரூல் இதுதான் வழி கைட் பண்ண முடியாது கைட் ஃபார் தி கிரேட் டீச்சர்ஸ் இதெல்லாம் பண்ண ஸ்டெப் பண்ண இதை பண்ண ஸ்டெப் டூ இதை பண்ண ஸ்டெப் த்ரீ பண்ண மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது நீங்க தான் டிசைட் பண்ணணும் உங்க கோல் என்ன நீங்க என்ன 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 பண்ண நீங்க நினைக்கிறோம் நீங்க தான் டிசைட் பண்ணணும் எப்படி பாடம் நடத்தணும் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்சார்பிங் கொண்டு வரணும் அவனுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும் நம்ம எப்படி நல்ல டீச்சர் ஆகணும் நான் என்ன பண்ண நல்ல டீச்சர் ஆகுது நீங்க தான் டிசைட் பண்ணணும் என்னென்ன பண்ணலாம்ன்றது நீங்க தான் டிசைட் பண்ணி ஆகணும் ஸோ நீங்க டிசைட் பண்ணி நீங்க கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நீங்க ஒரு நல்ல டீச்சரா வர முடியும் It takes a perfect blend of above qualities to create a truly great teacher who can have a lasting impact on virtually every student. So, இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையான ஒரு விஷயங்களை நீங்க வந்து கண்டினியூஸா பண்ணினா மட்டும்தான் வந்து நல்லா சிறப்பு ஃபைனல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஆசிரியனா வரணும் அப்படின்றதுக்கு வந்து நன்னூல் இலக்கணத்துல வந்து ஒரு விதி சொல்லியிருக்காங்க நாலு பண்பு சொல்லியிருக்காங்க அது நாலுக்கும் எப்படி இருக்கணும் சொல்லியிருக்காங்க என்ன மன்சூர் சார் காலையில் சொன்னார சொல்லல அப்படினாலும் பரவாயில்ல உள்ள கேட்கறது தப்பு ஒண்ணு கிடையாது நன்னூல்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல ஆசிரியருக்குரிய இலக்கணம் வந்து நாலு இருக்கணும்ன்றாங்க ஒண்ணு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நிலத்தை போல பொறுமையா இருக்கணும் பொறுமை ரொம்ப அவசியம் பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணக்கூடாது பதட்டப்பட்டு ஒரு தவறான காரியங்களை செய்யக்கூடாது பொறுமையா இருக்கணும் எது மாதிரி நிலத்த மாதிரி பொறுமையா இருக்கணும் ஒரு மலை மாதிரி உயர்ந்த அறிவுடையவனா இருக்கணும் அறிவுன்றது எப்படி இருக்கணும் உயரமான ஒரு மலை மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தராசு போல பராபட்சம் இருக்கணும் எனக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆட்டிடியூட் ஒரு டீச்சர் வந்து இம்பார்ஷியலா இருக்கும் ஃபேவரிட்டிஸ் இருக்க கூடாது என்கிட்ட என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா யூ ஆர் இம்பார்ஷியல் நான் யாருக்கும் பாரபட்சமும் பார்க்க மாட்டேன் அவன் என்னவோ அவன் என்ன எழுதிருக்கானோ அதுதான் மார்க் அவன் நல்லா படிக்கிற பையனா கூட ஒரு எல்லா பட்சமும் நல்லா எழுதணும் அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பையன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அவசியம் கிடையாது மோசமா படிக்கிற பையன் எப்பவுமே மோசமான மார்க் வாங்கணும் ஸோ இம்பார்ஷியலா இருக்கணும் ஒரு டீச்சர் வந்து தராசு போல் போல பாரபட்சம் எல்லாம் நடந்துக்கணும் கடைசியா ஒரு மலர் போல மென்மையாக இருக்க வேண்டும் அதான் கன்சர்ன் அவன் கரிசனமா இருக்கணும் இந்த நாலு குணங்கள் இருக்கிற ஒருத்தர் தான் என்னன்னு சொல்றாரு நன்னூல் வந்து நல்லாசிரியர் சொல்றாங்க அது மாதிரி அடிப்படையில நீங்க எல்லாம் இப்பதான் உங்களுடைய டீச்சர்ல ஒரு கேரியர் ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த மத்ததெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் இருந்தா கூட பேசிக்கலா இந்த நாலு விஷயங்கள் இதெல்லாம் வந்து மனசுல வச்சுட்டு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி கன்சிஸ்டன்சி நான் இன்னைக்கு இருப்பேன் சார் சொல்ல முடியாது இப்படியெல்லாம் இருக்கணும் பக்கத்துல பாக்காதீங்க நான் ஒரு விஷயம் என்ன டீச்சிங் ஆரம்பிச்சப்ப என்ன பண்ணுன்னு சொன்னா நான் என்னுடைய கலிக்கு என்ன பண்றாங்கன்னு நான் எப்பயும் பார்க்க மாட்டேன் அவங்க வந்து எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல எல்லாமே நல்லா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி நடத்தலாம் ஆரம்பிப்பாங்க ஒரு ஸ்டேஜ் வந்து இதெல்லாம் வேணாம் சார் அவன் பையனே படிக்க மாட்டேன் நீ படிச்சு என்ன போகுது போகுது சார் இது போல ஏன் சார் படிக்கிறேன் நீ படிச்சிருந்தா கூட பேர் ஏன் படிச்சுட்டு இருக்க அவன் கோடியா விடும்பாங்க மாறாதீங்க நீ படிங்க நீங்க படிங்க நீ என்னன்னா சொல்லிக்கோ நான் புதுசா படிப்பேன் கத்துப்பேன் நான் சொல்லுவேன்
அதை நான் மாறவே கிடையாது நான் மாறவே கடைசி வரைக்கும் 35 வருஷம் வரைக்குமே நான் என்னை மாற்றிக்கொள்ளவில்லை அப்படி மாற்றிக்கொள்ளாம இருந்தனால மட்டும்தான் வந்து என்னுடைய எனக்கு மற்றவங்களை விட இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா சரி நீங்க நல்லா ஆசிரியர் நல்லா ஆசிரியர் சொல்லல நல்லா ஆசிரியர் யார் டிசைட் பண்றது ஒரு முக்கியமான கேள்வி கொஞ்ச தூரம் பேசணும் இவர் தான் நல்லா ஆசிரியர் யார் ஜட்ஜ் பண்றது கவர்மெண்டா மேனேஜ்மெண்டா பிரின்சிபலா அல்லது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிசைட் பண்றா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஜட்ஜஸ் அவங்க வந்து நல்லா படிக்காம படிக்காம இருப்பாங்க ரொம்ப ரவுடியா கூட இருப்பாங்க ஆனா வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவாங்க நீங்க நல்ல டீச்சரா இல்லையான்றத ஜட்ஜ் பண்ணுவாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அதான் சோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஜட்ஜஸ் அவன் வந்து எப்ப ஜட்ஜ் பண்றது அவன் ஜட்ஜ்மெண்ட் எப்ப கேக்குறனா அவங்க படிச்சிட்டு இருக்க இல்ல அவன் படிச்சு முடிச்ச ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கும் பொழுது அவன் உங்களை பற்றி உங்களை பார்க்கணும் வந்து பேசுறாங்க உடனே வாங்க டீச்சர் நல்லா இருக்கீங்களா அவங்க கிட்ட படிச்ச டீச்சர் சொன்னாலே நீங்க ஒரு நல்ல டீச்சர் தான் அதுக்கப்புறம் டீச்சர் நீங்க நடத்தின டீச்சர் எங்க நாபர் டீச்சர் நீங்க நடத்தின அப்படி சொன்னா இன்னும் நல்ல டீச்சர் அப்ப நம்ம ஜட்ஜ் யாரு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க வந்து நல்ல ஆசிரியர் சொல்லி அவன் நினைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அதெல்லாம் பண்ணினீங்கன்னா நம்ம எல்லாருமே என்னது நல்ல ஆசிரியர் தான் நெக்ஸ்ட் ஸ்லைட் So all the best of you to be a great teacher in your own unique way. இது இதுதான் வழி அப்படின்னு நீங்களா முடிவு பண்ணுங்க இதை பண்ணா நான் நல்ல ஆசிரியர் வருவேன்னு இருக்கீங்களா அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது ஒரு காலகட்டத்தில் நீங்க என்னவங்க ஒரு நல்ல ஆசிரியரா வருவீங்க அது க்ளோஸ் பண்ணிருக்கேன் என்னுடைய மாணவர் வந்து ஆதிநாரன் சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கிறது நான் இளவயது செல்லும் இன்னாரு வந்து என்னுடைய மாணவர் ஆதிநாரன் சொல்லிட்டு அவர் ஒரு மெசேஜ் கன்சிடர் டீச்சர் டேல we probably cross paths with thousands of people in lifetime and hardly even notice a lot of them but there are a few like you sir who affect our outlook in an important way who inspires us in a way no one has before who leave a mark on us for all the time to come I am grateful that our paths crossed the way they did because you are that special someone who has taught me how to live I am so glad that we met you are someone I always cherish in my inner chamber the manav vandu yaaru kadina adi narayan solitte engitta bs padicha or manavar pudukottai chendra or manavar ippozhu yathara 42 vayada avaru irukkom indha manavar vandu ennudaiya or vali kaattadhal padi பிஎஸ்சிக்கு அப்புறம் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி சொல்லிட்டு மதுரை பாம்பேயில் வந்து படித்தார் அதுக்கப்புறம் டிஆர்டிஓவில் வந்து பிஹெச் முடிச்சுட்டு டெக்சாஸ் பிடிஎஃப் பண்ணிட்டு நேஷனல்ஸ் ஆஃப் இம்யூனாலஜி வந்து சயின்ஸை ஜாயின் பண்ணிட்டு அவர் ஃபார்மர் பிரசிடென்ட் அப்துல் கலாம் பிரசிடென்ட் 5 வருட காலத்தில் வந்து அவர்கிட்ட வந்து இவர் சயின்டிஃபிக் அட்வைசராக பணியாற்றிருக்கார் 5 வருட காலம் வந்து சயின்டிஃபிக் அட்வைசராக பணியாற்றிருக்கார் எஜுகேஷன்ல நம்மளா எப்படி காலேஜ் போறோமோ அது மாதிரி 5 வருஷம் ராஷ்டிரபதி பவனுக்கு போயிருக்காரு சயின்டிபிக் அட்வைசர் ஆன் பயோடெக்னாலஜி இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது அவர்கிட்ட இவர் சயின்டிபிக் அட்வைசரா பணியாற்றிருக்காரு இப்பொழுது கூட இவர் வந்து பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டருக்கு சயின்டிபிக் அட்வைசரா பணியாற்றிருக்காரு அவருடைய பயோடேட்டா பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கு அந்த ஆதிநாதன் ஓபன் இப்ப வந்து ஒரு சயின்டிபிக் அட்வைசர் டு ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆன் பயோ வெப்பன்ஸ் அண்ட் பயோ டெரரிசம் சோ என்னுடைய ஒரு மாணவர் வந்து ஒரு ஜனாதிபதி ரெண்டு பிரைம் மினிஸ்டர் பணியாற்றி இருக்காரு அவருடைய வயசு இப்ப இருந்தால 40-42 தான் இருக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய பதவிகளை வச்சிருந்தார் இந்த வயசுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பெருமை மிகு மாணவர் நான் சொல்றேன் இடத்துல சோ அப்படிப்பட்ட ஒரு மாணவர் வந்து இந்த மெசேஜ் அனுப்பும் பொழுது அவர் சுவிட்சர்லாந்து இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அந்த டைம்ல வந்து ஒரு இன்டர்நேஷனல் செமினார் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவர் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த சூழ்நிலையில கூட வந்து ஆசிரியர் தினத்தன்னைக்கு அவர் ஆசிரியரை வந்து நம்ம வாழ்த்தணும்னு நினைச்சு அனுப்பிச்ச ஒரு மெசேஜ் தான் நான் உங்ககிட்ட காமிச்சது இதனால நான் வந்து ஒரு ஒரு இதுக்குன்னு சொல்லல இது இது இதை காமிக்கிறதுடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாராலையும் என்ன பண்ண முடியும் சாதிக்க முடியும் நம்மள வந்து நீங்களும் ஒரு ஆதிநாயகன் உண்டாக்க முடியும் முடியாது கிடையாது நம்ம வந்து ஒரு நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம மனிதனை மாற்றணும் நம்முடைய மாணவருடைய வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் மாற்றணும்ன்றது தான் நம்முடைய டீச்சிங் ப்ரொஃபஷன் நோக்கம்னு சொன்னாக்க நான் அதை வந்து ஓரளவுக்கு செஞ்சுட்டு ஒரு மனநிலையோட நான் ஓய்வு பெற்றிருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நான் இதை காமிச்சேன் மற்றபடி
ना येन्ना पेरमे पढ़ते इंसान इंद स्लाइड ना काम के ले जोड़े नौकर येन्ना कटिंग ना और साधारण तिरछे ले और कॉलेज प्रोफेसर कोड़ा बंद सारी का मुड़ियो और नल्ला और चरंदा और विज्ञानी उन्टा का मुड़ियो और उड़ा एक्चुअला ये उड़ा हिलगोड एचेस नापत रंडवे इसलिए वंद पाते हैं ना ये सालेडी स्टार्ट के प्रेसिडेंट टू प्राइम मिनिस्टर्स और बायोडाटा रंपे प्रेस आईएएस ट्रेनिंग करा बिल्ला और ट्रेन कर रहा है जेएनयू ला एकेडमिक कोर्स मबरा का वेरी इंप्रेसिव बायोडाटा बट कड़सिया वंद पाते हैं ना अभी केर पो में कड़सिया वंद पाते हैं मैं नहीं அவர் வந்து 90 to 95 ல எங்க காலேஜ் விஷயத்துல பிஎஸ்சி பண்ணிருக்கார் என்னோட மாணவர் சோ நான் வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து அவருக்கு கொடுத்த ஒரு கைடன்ஸ் தான் அவர் வந்து எம்எஸ்சி சுவாலஜி போகாம எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி போனார் நான் அப்ப சொல்றேன் நீங்க வந்து படிக்கனாக பிஎஸ்சி இந்த படிச்ச ஓகே எம்எஸ்சி னா அட்லீஸ்ட் மெட்ராஸ் போணும் மத்த யூ ஸ்ப்ரெட் யுவர் விங்ஸ் அந்த எக்ஸ்போஷர் எக்ஸ்போஷர் தான் நான் என்ன கேக்குற பிஎஸ்சி சுவாலஜி படிச்சா அடுத்து என்ன பண்ண முடியும் எம்எஸ்சி சுவாலஜி தான் படிக்க முடியும் பட் நீங்க சொல்றீங்க 25 கோர்ஸ் மேல படிக்கலாம் இந்தியால யாருக்கு தெரியது இல்ல டீச்சர் சொல்றது இல்ல எக்ஸ்போஷர் வெரி இம்பார்ட்டன்ட் உங்க ஃபீல்ட்ல என்ன நடக்குதுன்றத நீங்க மாணவருக்கு சொல்லணும் இதெல்லாம் நீங்க இருக்குப்பா இதெல்லாம் நீ படிக்கலாம் சோ வி ஆர் தி ரோல் மாடல் நம்ம தான் டீச்சர்ஸ் தான் நம்ம பண்ணணும் சோ எனக்கு வந்து என்னன்னா சரி அட்லீஸ்ட் வந்து என்னோட 35 வருட கேரியர்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பெருமையை படைத்தக்க ஒரு நிலைக்கு போயிருக்கேன் இன்னொரு ஸ்டூடண்ட் இருக்கு அவன் சிஎல்ஆர்ஐல வந்து இப்ப சயின்டிஸ்டா இருக்காரு சண்முகம் சொல்லிட்டு பழனியாண்டி சண்முகம் சொல்லிட்டு இப்ப இந்த கிளீன் கங்கா ப்ராஜெக்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி லான்ச் பண்ணிருக்காங்க இல்ல அதுக்கு அவர் அடிஷனல் குவாடினேட்டரா இருக்காரு அந்த பையன் வந்து எங்க காலேஜ்ல வந்து ஒரு 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 அடுத்தடுத்து வந்து ஒரு 1000 மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மீட்டிங்க வந்து சீஃப் கெஸ்டா வந்தாரு நாங்க முதல் ரோல உட்கார்ந்திருக்கேன் அந்த மீட்டிங் முடிஞ்சு கீழே இறங்கி வந்தா திடீர்னு யாரும் எதிர்பார்க்காம அப்படியே என் காலேஜ்ல வந்து சார் ஆசிரியம் பண்ணிட்டாரு எல்லாருமே தேய்ச்சு போயிட்டாங்க ஒரு நிமிஷம் பிரின்சிபல்லாம் பேக் ஆயிட்டாரு என்னடா இப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு 1000 பேர் கூட ஸ்டூடெண்ட் வந்து சீஃப் கெஸ்டா வந்திருக்கும் பொழுது எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணதே புரியவே இல்ல அப்ப அதுக்கு அப்புறம் அது ஃபங்க்ஷனா முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரின்சிபல் சார் இவள பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நேத்தானார் புரிஞ்சிட்டா அப்படி சொன்னாரு எதுக்கு சொல்றா அப்பதான் வந்து நம்ம அப்ப நான் ரொம்ப பெருமை பட்டேன் ஒரு டீச்சரா இருக்கேன் அப்படி இந்த மாதிரி தருணங்கள் வந்து எல்லாருமே உண்டு வாய்ப்பு உண்டு நம்ம வந்து எப்படி பண்றது இது திரும்ப திரும்ப சொல்றா இது வந்து என்ன நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு தப்பட்ட அடிச்சதுக்காக சொல்லல இது எல்லாம் சாத்தியம் உங்களாலே முடியும் ஒரே ஒரு விஷயம் நான் என்ன பண்ணிக்கலன்னு சொன்னாக்க என்னோட கேரியர்ல வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் குவாலிட்டியில நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் என்னால எவ்வளவு மேக்சிமம் வந்து புதிய விஷயங்கள் சொல்லித்தர முடியுமோ அதை வந்து நான் சொல்லித்தர ட்ரை பண்ணுவேன் நான் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாகுபாடு பார்க்க மாட்டேன் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டேன் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன் குவாலிட்டியை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லை அதனாலதான் நான் ரிட்டையர் 3 வருஷம் கழிச்சு கூட இப்போ நான் டெய்லி ஒரு மணி நேரம் படிச்சுட்டு இருக்கேன் படிக்காம என்னால இருக்க முடியல எல்லாம் நியூ திங்ஸ் இந்த வருஷம் நோபல் பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு தெரியும் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் யாருக்கும் தெரியாது நன்றி.